பக்கங்களை மூடுவோம். கண்களை மூடி இரண்டாம் நாள் தியானத்தை ஒப்புக் கொடுப்போம். நம்மை முழுவதுமாக ஆண்டவரிடத்திலே சரணாக்குவோம். ஆண்டவர் தாமே நமக்கு தேவையான ஒவ்வொரு இறை வார்த்தையை நமக்கு தந்து அதன்படி நாம் நடக்க நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போம். இந்த இரண்டாம் நாள் தியானத்திலே பங்கெடுக்க வந்திருக்கிற நம் ஒவ்வொருவரையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆண்டவர் பாதத்திலே சமர்ப்பிப்போம். ஆண்டவருடைய பிரசன்னம் ஆவியானவரின் வல்லமை நம்மை முழுவதுமாக நிரப்ப வேண்டும் என்று ஒப்புக் கொடுப்போம். கண்களை மூடி உம்மை எல்லாமல் எனக்கு யாருண்டு உம்மை தவிர விருப்பம் எது உண்டு உம்மை எல்லாமல் எனக்கு யாருண்டு உம்மை தவிர விருப்பம் எது உண்டு ஆசையெல்லாம் நீர்தானையா தேவையெல்லாம் நீர்தானையா ஆசையெல்லாம் நீர்தானையா தேவையெல்லாம் என் ஆசை என்னுடைய தேவை அனைத்தும் நீரே ஆண்டவரே. நீ ஒருவர் மட்டுமே ஆண்டவரே. ஒப்புக் கொடுப்போம். என் தேவை என் ஆசை எல்லாம் நீதான் அப்பா. என் வாழ்க்கைக்குள் நீர் வாரும். எப்போது உம்மோடு இருக்கின்ற பொழுது எனக்கு எந்த பயமும் இல்லை ஆண்டவரே. நீர் என்னோடு இருக்கும் பொழுது எந்த தயக்கமும் எனக்கு இல்லை ஆண்டவரே. ஒப்புக் கொடுப்போம்.
இதய கண்மலை நீர்தான் ஐயா, உரிய பங்கும் நீர்தான் ஐயா. சொல்வோம், இதய கண்மலை நீர்தான் ஐயா, உரிய பங்கும் நீர்தான் ஐயா. எப்போதும் உம்மோடு இருக்கின்றேன், வலுக்கரம் பிடித்து தாங்குகிறே. ஆண்டவரே பார்த்து சொல்லும், எப்போதும் உம்மோடு இருக்கின்றேன், வலுக்கரம் பிடித்து தாங்குகிறேன். கைகளை உயர்த்தி அசையெல்லாம் மட்டுமே எல்லாம் நீர்தானையா. இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ஆண்டவரே நீர் மட்டும் போதும். ஆண்டவரே இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. இரு கைகளிலும் மார்போடு அணைத்து, இரு கைகளிலும் மார்போடு வைப்போம். வைத்துக் கொண்டேன், ஆண்டவரே உம்மோடு வாழ்வது மட்டுமே என்னுடைய பாக்கியம். நீ என்னோடு தங்கும் ஆண்டவரே, உம்மோடு வாழ்வது மட்டுமே நான் இனி என் வாழ்க்கையில் என் வாழ்நாள் முழுவதும் நான் எடுக்க போகிற முடிவு. ஆண்டவரே உம்மோடு நான் வாழ்வேன், நீ என்னோடு இருப்போம், என்னோடு இருந்து உமது விருப்பம் போல் என்னை வழி நடத்தும் என்று ஒப்புக் கொடுப்போம். மார்போடு இரு கைகளை வைத்துக் கொண்டு ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம். உம்மோடு வாழ்வதே என் பாக்கியம், நீரே எனது உயிர் துடிப்பு. சொல்வோம், உம்மோடு வாழ்வதே என் பாக்கியம், நீரே எனது திரு விருப்பு. உமது விருப்பம் போல் நடத்துகிறீ, முடிவிலே மகிமையை ஏற்றுக்கொள்வீ. சொல்வோம், உமது விருப்பம் போல் நடத்துகிறீ, முடிவிலே மகிமையை ஏற்றுக்கொள்வீர். கைகளை வைத்து அசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. இயேசுவே என் அசையெல்லாம், அசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ஆண்டவரே, ஆண்டவரிடத்தில் கேட்போம், ஆண்டவரே எதற்காக நீர் என்னை படைத்தீர்? இந்த உலகத்திலே ஏதோ ஒரு காரியத்திற்காக நீர் என்னை படைத்திருக்கிறீர். ஆண்டவரே என் வாழ்நாள் முழுவதும் என் இறுதி மூச்சு வரையிலும் ஆண்டவரே நான் உமக்கு என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரிடத்தில் கேட்போம், ஆண்டவரே என்னை நீர் வழி நடத்தும், எதற்காக நீர் என்னை படைத்திருக்கிறீர்? உமது செயல் எதற்காக? நான் என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் எனக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே என்று ஒப்புக் கொடுப்போம். உலகில் வாழும் நாட்கள் எல்லாம் உமது செயல்கள் சொல்லி மகிழ்வே. உலகில் வாழும் நாட்கள் எல்லாம் உமது செயல்கள் சொல்லி மகிழ்வே. உம்மைத்தான் அடைக்கலமாய் கொண்டுள்ளே, உம்மையே நம்பி வாழ்கின்றே. உம்மைத்தான் அடைக்கலமாய் கொண்டுள்ளே,
கைகளை உயர்த்தி அசையெல்லாம் நீர்தான் ஐயா, தேவையெல்லாம் நீர்தான் ஐயா, குருவை உயர்த்தி தேவையெல்லாம் நீதானே, இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. சரணடைவோம் ஆண்டவரே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் எது உண்டு. ஆண்டவரே கேட்போம், ஆண்டவரே உம்மை அல்லாமல் உம்மை எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் எது உண்டு. ஆசையெல்லாம் ஆண்டவரே, ஆசையெல்லாம் நீதான் ஐயா, தேவையெல்லாம் நீதான் ஐயா, ஆசையெல்லாம் நீதான் ஐயா, தேவையெல்லாம் நீதான் ஐயா. இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே, இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே, தேவையெல்லாம் நீதானே, தேவையெல்லாம் நீதானே. மீண்டும் அந்த இயேசுவே, தேவையெல்லாம் நீதானே. கண்களை மூடி ஆவியானவருடைய பிரசன்னத்தை நாடுவோம். ஆவியார் தாமே நம்மை முழுவதுமாக நிரப்ப வேண்டும். இந்த இடம் முழுவதுமாக ஆவியானவருடைய பிரசன்னம் நிறைவாக நிரப்பப்பட வேண்டும். நமக்காக இறை வார்த்தையை தர வந்திருக்கிற அருள் தந்தையை ஆண்டவர் தாமே ஆவியானவரின் வழியால் வழி நடத்த வேண்டும் என்று ஒப்பு கொடுப்போம். வானம் தீர்ந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும், தீப வல்லமை தர வேண்டும். மீண்டுமாக வானம் தீர்ந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும், தீப வல்லமை தர வேண்டும், தீப வல்லமை தர வேண்டும். கரங்களை தட்டி ஆண்டவருடைய ஆவியானவருடைய பிரசன்னம் நடக்கணுமே,
பெண்புற போல இறங்கி வர வேண்டும், தெய்வ வல்லமை தர வேண்டும், தெய்வ வல்லமை தர வேண்டும். கரங்களை தட்டி ஆவியால் மறுபடியும் பிறக்க மறுரூபமாய் மாற கரங்களை தட்டி, இதோ தூய் ஆவியினுடைய வல்லமை இந்த இரண்டாம் நாளில் இதோ நம்மை மறுபடியும் பிறக்க செய்ய மறுரூபமாய் மாற ஒப்பு கொடுத்து பாடுவோம். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும், மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும். வெண்புற போல இறங்கி வர வேண்டும், தெய்வ வல்லமை தர வேண்டும், தெய்வ வல்லமை தர வேண்டும். கரங்களை தட்டி எல்லாருமாய் சேர்ந்து இதோ ஆவியின் அனுபவம் இந்த இரண்டாம் நாளில், ஏதோ நம்முடைய பாவங்கள் சாபங்கள், ஏதோ நாம் கட்டி கொள்ளுகிற எல்லா விதமான பலவீனங்கள், ஏதோ இந்த உலகத்திலே நாம் சந்திக்கிற துன்பங்கள் போராட்டங்களிலிருந்து ஏதோ நாம் விடுதலை அடைந்து ஆண்டவரோடு இணைந்து ஆவியின் அனுபவத்தை ஏதோ இந்த சாபோ தியான இல்லத்திலே ஏதோ மறுரூபமாய் ஏதோ மறுபிறப்பாய் புதிய படைப்புகளாய் மாறும்படியா உன்னதத்தின் ஆவி வல்லமையின் ஆவியானவர் நம்மை ஆட்கொள்ளும்படியா இதோ ஒப்புக்கொடுப்போம் பாடுவோம். பாவங்கள் சாபங்கள் நீங்கவே பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும், பாடுவோம். பாவங்கள் சாபங்கள் நீங்க வேண்டும், பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே, யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே, அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும், தெய்வ வல்லமை தர வேண்டும், தெய்வ வல்லமை தர வேண்டும். கரங்களை தட்டி இதோ நம்முடைய கண்ணீர் கவலைகள் இதோ நம்முடைய காயங்கள் எல்லாம் குணமாகும்படியா, ஏதோ நமக்குள் இருக்கிற காயங்கள் நோய்கள் வாதைகள் மனக்காயங்கள் ஏதோ நம்மை பாதிக்கக்கூடிய எல்லா விதமான மன பிரச்சனைகள் இந்த உலக காரியங்கள் உள்மன காயங்கள் ஏதோ தாயின் கருவில் உருவாகும் முன்பே ஏதோ தாயின் கருவிலே நாம் உருவான பின்பு ஏதோ நம்முடைய சிறு பருவம் வாலிப பருவம் ஏதோ நம்முடைய குடும்ப வாழ்க்கை சமூக வாழ்க்கை ஏதோ நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் கட்டி கொண்ட காயங்கள் ஏதோ நமக்குள் இருக்கிற ஆறாத புண்கள் நமக்குள் இருக்கிற வேதனைகள் கடந்து போகும்படியா, ஆவியானவர் தாமே ஏதோ நம்மை குணமாக்குற தெய்வம், ஏதோ நம் இதயத்தை புதுப்பிக்கிற தெய்வம், ஏதோ இந்த இரண்டாம் நாளில் நம் இதயங்கள் புதுப்பிக்கப்பட நம் காயங்கள் ஆற்றப்பட ஆவியானவர் ஏதோ நமக்குள் கடந்து வரும்படியா ஆளுகை செய்யும்படியா ஏதோ நம் குடும்பங்களை நம்முடைய வாழ்க்கையை தொடும்படியா
இதோ நமக்குள்ளே புதிய மாற்றத்தை, புதிய சக்தியை, புதிய ஆற்றலை தரும்படியா. இதோ வாஞ்சையோடு, தாகத்தோடு, பாரத்தோடு கரங்களை தட்டி இன்னுமா இதோ நம்ம எல்லாருமாய் சேர்ந்து, இன்னும் ஒரு சில பேர் அந்த உணர்வுக்குள்ள வரல, ஜெப வாஞ்சைக்குள்ள வரல, எல்லாருமாய் ஆர்ப்பரித்து அகமகிழ்ந்து ஏதோ கண்ணீரை, காயங்களை, ஏதோ மனபாரங்களை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக்கொடுப்போம். ஆண்டவர் இந்த இரண்டாம் நாளில் நம் இதயங்களை, நம் வாழ்வை புதுப்பிக்கும்படியாய் ஒப்பு கொடுத்து பாடுவோம். கண்ணீர் கவலைகள் மாற வேண்டும், காயங்கள் எல்லாம் மறைய வேண்டும். கண்ணீர் கவலைகள் மாற வேண்டும், காயங்கள் எல்லாம் மறைய வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இறங்கி வருவே, கைகளை தட்டி ஆர்ப்பரித்து வல்லமை 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 தேவ வல்லமை பிள்ளைகளுக்கும் அண்டவரே மத வல்லமை. இதோ ஆவியின் வரங்கள், ஆவியின் கொடைகள், ஆவியினுடைய எல்லா வரங்களையும் என் ஆண்டவர் கொடுக்கிறார். இதோ நம்மீது ஆவியின் வரங்களால் இதோ நிரப்புகிற தெய்வம் இந்த இரண்டாம் நாளில். இதோ ஆவியினுடைய வரங்களால் நம்மை நிரப்பும்படியா ஆவியை கொடுப்பவரே, தூய் ஆவியால் எங்களை நிரப்புகிற தெய்வமே, இந்த மார்த்தாண்டம் மறை மாவட்டத்தை, இதோ குடும்பங்களை, அருட்தந்தையர்களை, ஆயர் தந்தையை ஆண்டவரே உமது கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். உமது ஆவியால் நாங்கள் இயக்கப்பட, ஆண்டவரே உமது தூய் ஆவியின் தூண்டுதலால் நாங்கள் எழுந்து பிரகாசிக்க, ஆண்டவரே எங்களுடைய இருதயங்கள், எங்களுடைய உள்ளங்கள், எங்களுடைய வாழ்க்கை தூய் ஆவியினால் அபிஷேகம் செய்யப்பட, இதோ உமது வரங்களால், கொடைகளால் ஆண்டவரே எங்களை நிரப்புங்கப்பா என்று சொல்லி சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், முதியவர்கள் யாவர் மீதும் ஆண்டவருடைய ஆவியின் கொடைகள் இறங்க, ஏதோ ஆண்டவர் தன்னுடைய ஆவியால் நம்மை நிரப்பும்படியா இன்னமாய் உற்சாகமாய் வாஞ்சையோடு ஆவியின் வரங்களுக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். மறை மாவட்டம் வரங்கள் கனி குடும்பங்கள் ஒழியணுமே, வல்லமையோடு வல்லமையோடு வாழணுமா. இந்த மறை மாவட்டத்தின் மீது, குடும்பங்கள் மீது, பங்குகள் மீது வல்லமை, தூய் ஆவியின் அபிஷேகம், ஆவியின் வரங்கள் பிள்ளைகள் மீது இறங்குவதாக ஒப்புக்கொடுங்க. எல்லாரும் சேர்ந்து நீங்கள் கேட்டால் நிச்சயம் கிடைக்கும். கேளுங்கள் என்று சொன்ன ஆண்டவர் தூய் ஆவியானவரை கேட்கிற போது நிச்சயமாய் கொடுக்கிறார். நம்பிக்கையோடு வாயை திறந்து ஆண்டவரை நோக்கி ஆண்டவரே, அன்னை மரியாள் மீது, அப்போஸ்தலர்கள் மீது ஆவியை பொழிந்தவரே, பவுல் மீது ஆவியை பொழிந்தவரே, தொடக்க கால திருச்சபையின் மீது ஆவியை பொழிந்தவரே, இறை வாக்கினர்கள் மீது ஆவியை பொழிந்தவரே, உமது ஆவியை ஊற்றும் அப்பா. இந்த தியான இல்லத்திலே உமது ஆவி இறங்கி வருவதாக ஆண்டவரே, பிள்ளைகள் மீது உமது ஆவி இறங்குவதாக ஆண்டவரே, பலமீளமுள்ள பிள்ளைகள் மீது வல்லமை வல்லமை இறங்குவதாக வாயை திறந்து எல்லாரும் சேர்ந்து ஜெபிங்க. ஆண்டவர் கிட்ட கேளுங்க, வல்லமைக்கா பலவீனங்கள் மாற, தடைகள் மாற, வாயை திறந்து கைகளை தட்டி உற்சாகமாய் ஆர்ப்பரித்து வேடிக்கை பார்க்காமல் எல்லாரும் ஜெபிங்க. மனசு திறந்து முழு பலத்தோடு இயேசுவின் நாமத்தை சொல்லி இன்னும்மா இன்னும்மா. ஒரு சில பேர் ஜெபிக்கல, ஒரு சில பேர் இன்னும் பிரசனத்துக்குள்ள வரல,
எல்லாரும் சேர்ந்து ஜெபிங்க. பக்கத்துல இருக்கிறவங்களை பத்தி நினைக்காம வாயை திறந்து கைகளை தட்டி இயேசுவின் நாமத்தை சொல்லி எத்தனை முறை சொல்ல முடியுமோ இயேசுவின் நாமத்தை சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்படியே இரண்டு கரங்களை மேலேயே உயர்த்துவோமா? அப்படியே இரண்டு கரங்களை மேலேயே உயர்த்தி கண்களை மூடி உன்னதத்தின் ஆவியானவர் இதோ அந்த யோர்தான் நதிக்கரையில் ஆண்டவர் சென்ற போது வானத்தை திறந்து அதே ஆண்டவர் இந்த இரண்டாம் நாளில் வானத்தை திறந்து வெண்புறாவை போல் உங்கள் மீது பொழியும்படியா இவரே என் அன்பார்ந்த மகள் இவரே என் அன்பார்ந்த மகள் என்று இதோ தந்தை கடவுள் மகிழும்படியா கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுப்போமா? வாஞ்சையோடு ஆண்டவரே இந்த இரண்டாம் நாளிலும் கூட எங்கள் மத்தியிலே உமது ஆவியை தருவீராக. அக்கினியாய் அனலாய் பெருமழையை போல் ஆண்டவரே உமது ஆவியை ஊற்றுவீராக. எங்கள் மறை மாவட்டம், எங்கள் பங்குகள், எங்கள் குடும்பங்கள், பிள்ளைகள் ஆண்டவரே உமது ஆவியால் எழுப்பப்பட வேண்டும். உமது ஆவியால் மறுரூபமாய் மாற வேண்டும். ஆண்டவரே காயங்கள், சாபங்கள், தடைகள் ஏதோ உமது நாமத்தில் மறைய வேண்டும். பிள்ளைகள் புதிய இருதயத்தை, புதிய மாற்றத்தை, புதுப்படைப்பாய் மாறப்போகிறார்கள். கரம் உயர்த்தி நிற்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்காக ஆண்டவரே வானத்தை திறப்பீராக. ஆண்டவரே நாங்கள் ஏதோ இந்த வேளையிலே உமை நோக்கி கூவி அழைக்கிறோம். உம்முடைய கரங்களை உயர்த்தியவர்களா உணர்ந்து மீண்டுமாய் அந்த தேவனை நோக்கி ஒப்பு கொடுத்து பாடுவோம். பைபிள் கன்வென்ஷனை உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மத்தியிலே எமக்காக பரிந்து செய்கிற தேவதாயே உமது வல்லமையான பரிந்துரையாலும் இதோ புனிதர்களுடைய பரிந்துரையாலும் இதோ எங்கள் மண்ணின் புனித தேவ சகாயம் அவருடைய பரிந்துரையாலும் ஆண்டவரே நாங்கள் இந்த இரண்டாம் நாளில் ஜெபிக்கிற காரியங்கள், சிந்திக்கிற காரியங்கள் எங்களுக்கு அபிஷேகமாய் ஆசீர்வாதமாய் ஆண்டவரே நாங்கள் மீண்டுமாய் எங்கள் குடும்பங்களை கட்டி எழுப்ப எங்களுக்குள்ளே மாற்றத்தை ஏதோ எங்களுக்குள்ளே ஒரு மாற்றத்தை நீர் தாமே தரும்படியாய் உமது ஈடு இணை இல்லாத நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கரங்களை உயர்த்தி ஆமென் ஆமென் ஆமென். நிறைய பேருக்கு நம்பிக்கையே இல்லை. கரங்களை உயர்த்தி உற்சாகமாய் ஆமென் ஆமென். சாப்பிட்டவங்க மட்டும் சொல்லுங்க ஆமென். சாப்பிடாதவங்களாம் சொல்லுங்க ஆமென். இவ்வளவு பேர் சாப்பிடலையா? அப்படி அமர்ந்து கொள்வோம். பிரியமானவர்களே, இந்த இரண்டாம் நாள் பைபிள் கன்வென்ஷன் இந்த நிகழ்ச்சிக்கு ஆயர் தந்தை அவர்கள் பெயரால், குருக்கள் பெயரால் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஜோர கரவொளி எழுப்பி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? நல்ல உற்சாகமாய் உற்சாகமாய் கைத்தட்டும் போது உங்களுக்கு உற்சாகம் பிறக்கும். 15 வருஷம் கூட வாழணும்னு நினைச்சீங்கன்னா கைத்தட்டுங்க. இல்ல 15 வருஷம் நாங்க முன்னாடியே செத்து போயிடுவோம் ஃபாதர் அப்படின்னா கைத்தட்ட வேண்டாம். முன்னாடியே சாவரவங்க எல்லாம் கைத்தட்ட வேண்டாம். இல்ல 15 வருஷம் எங்களுக்கு கூட வேணும் அப்படின்னா இன்னும் ஜோரா இந்த கைத்தட்டு பத்தா இன்னும் உற்சாகமாய் இன்னும் உற்சாகமாய் உங்க கைத்தட்டுல உணர்வே இல்லை. நாங்கெல்லாம் மலங்கரா கிறிஸ்தவர்கள் ஃபாதர், எங்களுக்கு எல்லாம் கைத்தட்டுறதே பிடிக்காதுன்னு சொல்ற மாதிரி இன்னும் உற்சாகமா
நீங்க எந்த அளவுக்கு கை தட்டுறீங்களோ அந்த அளவுக்கு நாடி நரம்புகள் எலும்புகள் தசைகள் எல்லாம் வேலை செய்யும். பிபி சுகரு அல்சரு இதெல்லாம் போயிடும். அதெல்லாம் இருக்குன்னா கை தட்ட வேணாம். இன்னும் உற்சாகமா ஜோர கரங்களை தட்டி பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவே நம் வாழ்வு, இயேசுவே ஆண்டவர். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. இன்னைக்கு ரெண்டாம் நாள். நேத்து நிறைய நான் பேசினேன், இன்னைக்கு ரெண்டாம் நாள். நாம் பாதி பேசணும், நீங்க பாதி பேசணும். பிரைஸ் தி லார்ட். இது நடக்குமா? த டீல் ஓகேவா? இந்த பசங்கள்லாம் ஓகே சொல்றான், பெரியவங்களாம் ஓகே சொல்ல மாட்டேங்கிறான். நாங்கெல்லாம் பேசுனா நீங்க தாங்க மாட்டீங்க ஃபாதர், நீங்க ஓடி போயிடுவீங்க. நாங்களாம் அவ்வளவு பேச்சு பேசுவோம். பிரியமானவர்களே, இரண்டாம் நாளில் நாம் சிந்திக்க போகிற வசனங்கள் நமக்குள்ளே செல்ல அருமையான ஒரு அபிஷேக பாடலை பாடினோம். இந்த தாபோர் தியான இல்லம், அருமையான ஒரு தியான இல்லத்திலே நாம் கூடி வந்திருக்கிறோம். தாபோர் மலை அனுபவம், யோர்தான் அனுபவம். இந்த இரண்டாம் நாளில் கொஞ்சம் மனசை பற்றி, உள்ளத்தை பற்றி, இருதயத்தை பற்றி சிந்திக்க போகிறோம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, வெள்ளிக்கிழமை தானே? வெள்ளிக்கிழமை யாருடைய நாள்? திரு இருதயத்தின் நாள். இதயத்தை பற்றி யோசிக்கணும். எத்தனை பேருக்கு இருதயம் இருக்கிறது? எத்தனை பேருக்கு இருதயம் இருக்கிறது? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பல பேருக்கு மனசே இருக்காது, இருதயமே இருக்காது. அதனால தான் இன்னைக்கு நிறைய பேர் யோசிக்கணும். அப்படி நெஞ்ச தொட்டு பாருங்களேன், டக்கு பக்குன்னு அடிக்குதான் பாருங்க, டக்கு டக்குன்னு அடிக்குதான் பாருங்க, அடிக்குதா இல்லையா? சில பேருக்கு ரொம்ப வேகமா அடிக்கும், பக்கு பக்குன்னு அடிக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்த உடனே எங்க போறாங்க? வாக்கிங் போறாங்க. சாயந்தரமா வாக்கிங் போறாங்க. எதுக்கு? எதுக்கு? நிறைய நாள் வாழணும், நீண்ட நாள் வாழணும். அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரியா போவோம். இன்னைக்கு கண்ணுக்கு ஒரு டாக்டர், அதுக்கப்புறம் ஹார்ட்டுக்கு ஒரு டாக்டர், கைக்கு ஒரு டாக்டர், எலும்புக்கு ஒரு டாக்டர், தோலுக்கு ஒரு டாக்டர். இன்னைக்கு ஊறுபட்ட டாக்டர் வந்துட்டான். உங்களுக்கு எத்தனை டாக்டர் தெரியும்? உங்களுக்கு எத்தனை டாக்டர் தெரியும்? உங்களுக்கு எத்தனை டாக்டர் தெரியும்? உங்களுக்கு டாக்டரே தெரியாதா? தெரியும், ஆனா தெரியாது. நல்ல பதில் சொல்றீங்க. டாக்டர் தெரியுமா தெரியாதா? உங்க டாக்டர் ஊசி போட்டாருன்னா காசு வாங்குவாரா காசு வாங்க மாட்டாரா? காசு வாங்குவாரா? கொஞ்சமா வாங்குவாரா நிறைய வாங்குவாரா? இருக்கிறதெல்லாம் உருவிட்டு விட்டுருவாரு ஃபாதர், ஒன்னத்தையும் விட மாட்டார். ஒருத்தர் அப்படித்தான் எல்லா ஆஸ்பத்திரிக்கும் போறார். எல்லா ஆஸ்பத்திரிக்கும் போயிட்டு ஒண்ணுமே சரியாகலை. எல்லா டாக்டர்கிட்டையும் போயிட்டு வந்துட்டார். ஆனா வீட்டுக்கார அம்மா சிரிக்கிறான், யோ எத்தனை டாக்டர்கிட்ட போனாலும் உனக்கு சரியாகாது ஐயா. நான் ஒரு டாக்டர் சொல்றேன், அந்த டாக்டர்கிட்ட போ, உனக்கு எல்லாம் சரியாயிடும். என்னடி, நான் எவ்வளவு படிச்சிருக்கிறேன், நான் ஒரு மேனேஜர், எனக்கு தெரியாத டாக்டர் உனக்கு இங்க இருக்காங்களா? இன்னைக்கு பாத்தீங்கன்னா மார்த்தாண்டத்துல ஊறுப்பட்ட ஹாஸ்பிட்டல் இருக்கு, குழித்துறையில. அதுவும் பக்கத்தில் வேற ஆயுர்வேதா. கேரளாவுக்கு போயிடுவீங்க, எல்லாருக்கும் வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா டப்பா டப்பாவாக இருக்கும். எல் நிறைய பேருக்கு என்னது, கீமு கீபி தெரியா, சாமு சாப்பி தான் தெரியும். அப்படின்னா என்னது, சாப்பாட்டுக்கு முன் சாப்பாட்டுக்கு பின், அது அதில் தெளிவாக இருக்கிறீங்க. சாப்பாட்டுக்கு முன்னாடி 10 மாத்திரை, சாப்பாட்டுக்கு பின்னாடி 10 மாத்திரை. நிறைய பேர் கோயிலில் வந்து பாட்டு பாடுவோம், என்னது, மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல ஆண்டவருடைய வார்த்தையினால் மட்டுமே உயிர். இந்த பக்கம் கொஞ்சம் தான் சவுண்டு கேட்குது, மற்ற பக்கம்லாம் சவுண்டை காணும். கடவுளுடைய வாய்ச்சல் ஒன்று போதும், ஆண்டவருடைய வார்த்தையினால் உயிர் வாழ்வான். இன்னைக்கு பல பேர் மருந்து மாத்திரையால தான் உயிர் வாழ்கிறாங்க. அப்போ அந்த வீட்டுக்கார அம்மா சொல்கிறாங்க, யோ நீ எந்த டாக்டர்கிட்ட போகணும், வெட்டினரி டாக்டர்கிட்ட போப்பா, உனக்கு எல்லாம் சரியாயிடும். அவருக்கு கோபம், ஏண்டி என்னை பார்த்தா உனக்கு என்ன தோணுது, வெட்டினரி டாக்டர்கிட்ட போக சொல்கிற? ஆமையா, காலையில நீ என்ன பண்ற, காலையில நீ கோழி மாதிரி எழுந்திருக்கிற, அப்புறம் என்ன பண்ற, காக்கா மாதிரி குளிக்கிற, சும்மா தண்ணி தூக்கி, அதுக்கப்புறம் என்ன பண்ற, குரங்கு மாதிரி லபக்கு லபக்குன்னு நான் சுட்டு வைக்கிற இட்லி எல்லாம் தூக்கி போட்டு முழுங்கிடுற, அதுக்கப்புறம் என்ன பண்ற, நாய் மாதிரி ஓடுற, எங்க வேலைக்கு ஓடுற, அங்க போய் என்ன பண்ற, எரும மாடு மாதிரி என்ன பண்ற, போய் உக்காந்துக்கிட்டு வேலை செய்யற, வீட்டுக்கு வந்த உடனே என்ன பண்ற, திமிங்கலம் மாதிரி சாயந்தரம் வந்து நீ பாட்டிலே குளிக்கிற, ராத்திரி என்ன பண்ற, நல்லா சொரக்கு சொரக்குன்னு என்னது, அள்ளி பண்ணி மாதிரி தின்ற, நீ எப்படி வாழ்ற, நீ மிருகத்தை போலத்தான் வாழ்ற. அதனால உனக்கு மனுஷன் டாக்டர் கிட்ட போக கூடாது. எங்க போனோம், வெட்டினரி டாக்டர் கிட்ட போ, எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு சொன்னாராம். பிரியமானவர்களே, இன்னைக்கு ஓடுகிறோம், ஓடுகிறோம், வேலை வேலை வேலை
இன்னைக்கு அவ்வளவு வேலைகள் மத்தியிலே இன்னைக்கு நாம் யாரை கண்டுபிடிக்க வேண்டும், இன்னைக்கு யாரோடு வாழ வேண்டும், இன்னைக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறோம், கஷ்டப்பட்டு படிச்சு இன்னைக்கு வேலைக்கு போய் சம்பாதிக்கிறோம், அவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம். ஏன் சம்பாதிக்கிறோம்? காசு பணம், காசு பணம் யாருக்கு? யாருக்கு? எல்லாருக்கும் தேவை. காசு பணம் யாருக்கு தேவை? எல்லாருக்கும் தேவை. இந்த காசு பணத்துக்காக தான் ஓடுறோம், சொத்து சுகத்துக்காக தான் ஓடுறோம். எதற்காக? இந்த ஒரு ஜான் வயிற்றுக்காகத்தான் இல்லையா, இந்த சாப்பாட்டுக்காக ஆக ஓடுறோம், உழைக்கிறோம். ஆனால் அந்த உழைப்பு நம்முடைய வாழ்க்கையை உயர்த்துகிறதா இல்லையா? யோவான் நற்செய்தி 10:10 கடவுள் சொல்லுகிறார், நான் எதற்காக வந்தேன், நான் இந்த பூமிக்கு எதற்காக வந்தேன், நீங்கள்லாம் எதற்காக இங்கே இருக்கிறீர்கள், இந்த பைபிள் கன்வென்ஷனுக்கு வந்துட்டு இந்த 3 நாட்களிலே நீங்கள் கடவுளை அனுபவித்து ஒரு புதிய மாற்றத்தோடு ஞாயிற்றுக்கிழமை நீங்கள்லாம் வரும்போது ஆண்டவர் உங்களை பார்க்கணும், எம்மா நீயா, என்ன வித்தியாசமாக இருக்கு, முகத்தில் மாற்றம், உடையில் மாற்றம், நடையில் மாற்றம், வாழ்க்கையில் மாற்றம், பேச்சில் சிந்தனையில் எல்லாத்துலேயும் ஒரு மாற்றம் வரணும். ஆக இன்னைக்கு அதற்கு என்ன செய்யணும்? இன்னைக்கு நம்முடைய உள்ளம் மாற வேண்டும், நம்முடைய மனசு தூய்மையாக மாற வேண்டும். இந்த மனசு மாறிச்சுன்னா எல்லாம் சரியாகிவிடும். ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதை பற்றி வேணாலும் பேசுங்க ஃபாதர், ஆனால் மனசை பற்றி பேசாதீங்க, இதயத்தை பற்றி பேசாதீங்க. ஏன்னா சில பேருக்கு அவ்வளவு பிடிப்பு, அவ்வளவு அழுத்தம், அவ்வளவு அழுத்தம். இன்னைக்கு முளைச்சி 3 இலை வர்றதுக்குள்ள இன்னைக்கு என்ன வருது? அழுத்தம், பிடிவாதம். இன்னைக்கு எல்லாம் அவ்வளவு பிடிவாதம். அதுவும் நாங்களாம் என்ன ஃபாதர், நாங்களாம் சவுத் இந்தியா, நாங்களாம் மார்த்தாண்டம், நாங்களாம் யாரு, மலங்கரா திருச்சபை, நாங்களாம் சும்மாவா? வந்து பாருங்க, நின்று பாருங்க பிரியமானவர்களே. இதெல்லாம் தேவைதான். ஆனால் இன்னைக்கு நம்முடைய இதயத்துக்குள் இன்னைக்கு என்ன இருக்கிறது? நம்முடைய இதயம் எப்படி இருக்கணும்? இயேசு எதற்காக வந்தார்? நம்முடைய ஆண்டவர் எதற்காக வந்தார்? கடவுளுடைய திட்டம் என்ன? கடவுள் எதற்காக வந்தார்? நம்ம எல்லாம் எதற்காக அவர் உண்டாக்கினார்? பைபிள் இருக்கிறவங்க பைபிளை திறந்து இந்த முதல் வசனத்தோடு நாம் இந்த 2 செய்தியை ஆரம்பிப்போம். யோவான் நற்செய்தி 10:10 ஈஸியாக தான் சொல்கிறேன், கஷ்டம்லாம் கிடையாது. யோவான் நற்செய்தி 10:10 நேற்று இவ்வளோ தூரம் சொல்லியும் சில பேர் கை வீசிட்டு தான் வந்திருக்கிறான். இன்னைக்கு நிறைய பேர் பைபிள் கொண்டு வந்திருக்கிறான். இயேசுவின் நாமத்தில் அவர்களை வாழ்த்துகிறோம், பாராட்டுகிறோம். வாசிங்க சத்தமா, திருடுவதற்கும் கொல்லுவதற்கும் அழிப்பதற்கும் அன்றி, திருடர் வேறு எதற்கும் வருவதில்லை. முதல்ல நான் இயேசுவே சொல்றாருப்பா, முதல்ல அவர் மனுஷரை 2 பிரிக்கிறார். இன்னைக்கு மனுஷன் நல்லவன் இருக்கிறான், கெட்டவன் இருக்கிறான். அப்போ கெட்டவன்ல இன்னைக்கு ஒருத்தவனை பத்தி நம்ம வாசிக்கிறோம், திருடன். திருடன் எப்போ வருவான்? வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போட்டு வருவானா? திருடன் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு வருவானா? உங்கள் வீட்டுக்கு நான் திருட வரப்போறேன்ட்டு சொல்லிட்டு வருவானா? திருட வரவன் என்ன பண்ணுவான்? திருட வரவன் என்ன செய்வான்? தெரியாம தான் வருவான். தெரியாம வந்து என்ன செய்வான்? அப்போ திருடன் வந்து நீங்கள் வீட்டில் இருக்கிறத பார்த்துட்டான்னு வச்சிங்களே, என்ன பண்ணுவான்? ஓங்கி கத்தி எடுத்துன்னா சதக் குத்தி கொண்டுட்டு போயிடுவான். அதைத்தான் இயேசு சொல்லுகிறார், திருடன் எதற்காக வருவான்? இன்னைக்கு நம்ம பசங்களாம் டைலாக் சொல்லுவான், வந்தான் சுட்டான் செத்தான், ரிப்பீட்டு. ஃபாதர் பிஷப்பு பாருங்க, இதுதான் டைலாக். இன்னைக்கு என்ன அருமையா பசங்க சொல்றாங்க பாருங்க, பைபிள் வசனம், வந்தான் சுட்டான் செத்தான் ரிப்பீட்டு. இன்னைக்கு இருக்கிற உலக வாழ்க்கை அதுதான். இன்னைக்கு உக்ரைன்ல யாரு வந்தா? ரஷ்யக்காரன் வந்தான் சுட்டான் செத்தான் ரிப்பீட்டு, வந்துகிட்டே நடந்துகிட்டே இருக்கு. ஸ்ரீலங்காவில் என்ன பண்ணுறாங்க? வந்தாங்க சுட்டாங்க செத்தாங்க ரிப்பீட், நடந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு நம்ம பசங்களாம் செல்ஃபோன் எடுப்பான், எடுத்த உடனே என்ன பண்ணுவான்? செல்ஃபோனை எடுப்பான், அங்கேயும் ஃபயர் கேம் தான், அப்படியே சுடுவான். அதுக்கப்புறம் நான் அது எல்லாத்தையும் சாக அடிச்சிடுவான். ஒரு காலத்தில் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் பார்த்தீங்கன்னா பைத்தியம்லாம் எப்படி இருக்கும், செயின் எல்லாம் போட்டு கட்டி வச்சிருப்பான், செயின் எல்லாம் போட்டு கட்டி வச்சுட்டு அந்த பைத்தியம் என்ன பண்ணும், திடீர்னு நல்லா இருக்கும், திடீர்னு டாய் அப்படியே கத்தும், குத்திடுவேன், கொன்னுடுவேன். இப்ப இருக்கிற பைத்தியம் எல்லாம் கத்தவே கத்தாதான். இப்ப இருக்கிற பைத்தியம் எல்லாம் எப்படி இருக்குமா? இப்ப இருக்கிற பைத்தியம் என்ன பைத்தியம்? செல்போன் பைத்தியம், டச் பைத்தியம்,
அது டச் பண்ணிக்கிட்டே தான் இருக்குமா? அதுதான் நடக்குது. இன்னும் 10 வருஷம் கழிச்சு உங்க வீட்லேயும் 4-5 பைத்தியம்லாம் வரும், அதுவும் தொட்டுக்கிட்டே தான் இருக்குமா? ஆக இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை அதுதான். இன்னைக்கு உலகத்துல இன்னைக்கு கடவுளை பற்றியும் யோசிப்பதில்லை. பைபிள், நம்முடைய ஜபங்கள், நேற்று நான் பாரம்பரியத்தை பற்றி சொன்னேன், இன்னைக்கு நம்மை பற்றி சிந்திக்க போகிறோம். இன்னைக்கு நாம் உண்மையிலேயே மனிதர்களா? உண்மையிலேயே கிறிஸ்தவர்களா? உண்மையிலேயே கடவுளுடைய பிள்ளைகளா? உண்மையிலேயே நம்முடைய வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கையா? இன்னைக்கு இந்த தாபோர் தியான மையத்தில் பைபிள் கன்வென்ஷன் 2வது நாள் நம்ம கொஞ்சம் பரிசோதிக்க போகிறோம், நம்ம கொஞ்சம் டெஸ்ட் பண்ண போகிறோம். நம்முடைய மனசுக்குள்ள என்ன இருக்குது? நம்முடைய மனசு எதற்காக இயங்கிக் கொண்டிருக்கிறது? நம்முடைய மனசுல என்ன இருக்கணும்? ஆக இன்னைக்கு 2வது நாள் நாம் எதற்காக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அப்ப இயேசு எதற்காக வந்தார்? இன்னைக்கு திருடன் கொல்லுவதற்கும் அழிப்பதற்கும் வீணாக்குவதற்கும் தான் இந்த திருடன் வருவான். ஆனால் நம்முடைய கடவுள் யார்? நம் தெய்வம் யார்? நம் ஆண்டவர் இயேசு யார்? இன்னைக்கு நம்முடைய இயேசு யார்? நல்ல நல்ல ஆயன், நம்முடைய தெய்வம் நல்ல ஆயன். அவர் என்ன செய்கின்றார்? ஆடுகளுக்காக உயிரை கொடுக்க வந்த தெய்வம். ஆக அவர் உயிர் கொடுக்கிற தெய்வம், அவர் நல்ல ஆயன். அப்போ உயிர் கொடுக்கிற தெய்வம் நம் கடவுள். அப்போ கடவுள் என்றாலே, நேற்று ஆயர் தந்தை சொன்னார், கடவுள் என்றாலே அன்பு, கடவுள் என்றாலே அன்பு. அப்போ கடவுள் என்றால் அன்பு, அந்த அன்பு தான் இன்னைக்கு உயிரை கொடுக்கிறது. வசனத்தில் வாசிக்கிறோம், திருடர் கொல்லுவதற்கும் அழிப்பதற்கும். ஆக இன்னைக்கு திருடர் வந்து ஒரு இன்னைக்கு வாழ்வு கொடுப்பதற்காக வருவது கிடையாது. வாசிப்போம், ஆனால் நான் ஆடுகள் வாழ்வை பெறும்படிக்கு அதுவும் நிறைவாக பெரும் பொருட்டு வந்துள்ளேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ எதுக்கு வந்த? நீ எதுக்கு வந்த? கேளுங்க, நீ எதுக்கு வந்த? தியானத்துக்கு வந்தன்னெலாம் கேட்காது. எதுக்கு வந்த? எங்கள் சாமியார் சொன்னார் வந்தோம். நாங்கள்லாம் எதுக்கு வந்தோன்னே தெரியல. நிறைய பேர் வருவாங்க, கிராமத்தில் பழமொழி சொல்லுவாங்க, உங்களுக்கெல்லாம் பழமொழி நிறைய தெரியல, என்ன பண்ணுறது? ஒரு பழமொழி சொல்கிறனே, கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் அங்கே ஒரு கொடுமை எல்லாத்தையும் விரித்து போட்டுட்டு சிங்கச்சான் சிங்கச்சான் ஆடிச்சான். இன்னைக்கு நிறைய பேர் கோயிலுக்கு வர்றதே கொடுமை தான். கோயிலுக்கு வந்துட்டு என்ன பண்ணுவாங்க? அங்கே கொடுமை, அங்கே கொடுமை என்னது? அங்கே ஒரு பக்கம் ஜபம் ஓடிக்கிட்டு இருக்கும், இன்னொரு பக்கம் எதையோ நினச்சிட்டு இருப்பான். எப்படா இந்த தியானம் முடியும்? ஞாயிற்றுக்கிழமை அம்மா சிக்கன் பிரியாணி செய்வாங்களா, மட்டன் பிரியாணி செய்வாங்களா, அல்லது மீன் பொறிச்சு கொடுப்பாங்களா? இப்படிலாம் சிந்தனை ஓடிக்கொண்டிருக்கும். பிரியமானவர்களே, இன்னைக்கு உலகத்தில் உணவை விட, உடையை விட, இன்று உலகத்தினுடைய செல்வங்களை விட எனக்கு இந்த உயிர் முக்கியமானது. உலக வாழ்க்கையிலே கடவுள் கொடுத்த இந்த உடல் முக்கியமானது. அந்த உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகளிலே இதயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆக இன்னைக்கு கடவுள் எதற்காக வந்தார்? இயேசு எதற்காக வந்தார்? இந்த பைபிள் கன்வென்ஷன் எதற்காக? வருடம் முழுவதும் ஓடுகின்றோம், வருடம் முழுவதும் திருப்பலிக்கு போகிறோம், ஆராதனைக்கு போகிறோம், ஜெபிக்கின்றோம். வருடம் முழுவதும் நம்முடைய துன்பங்கள், வேதனைகள், கஷ்டங்கள், இதையெல்லாம் நாம் கடந்து வருகிறோம். இந்த 3 நாளில் நம்ம ஒரு ஜென்ரேட்டராக மாறப்போகிறோம், ஒரு பவர் சோர்ஸ். இந்த 3 நாட்களில் கடவுளுடைய வசனங்கள் வாயிலாக, துதி ஆராதனை வழியாக நம்மை புதுப்பித்து கொண்டு கடவுளுடைய திருவுளம், கடவுளுடைய விருப்பம். மீண்டும் ஒரு முறை அந்த அம்மன் அருமையாக வாசி, சத்தமாக வாசிங்கம்மா பார்ப்போம். பைபிள் இருக்கிறவங்களாம் அந்த வார்த்தையை பாருங்கள். அடுத்தது நீங்கள் பக்கத்தில் பார்த்து ஒரு முறையாவது இந்த வசனத்தை பக்கத்தில் பார்த்து சத்தமாக சொல்லணும். வாசிங்க, ஆனால் இல்லை இல்லை, பாதிக்கு மேலே வாசிங்க. ஆனால் நான் ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டே, அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டே வந்துள்ளேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், ஆடுகள் வாழ்வு பெறும் பொருட்டு அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டே நான் வந்துள்ளேன். உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து ஒரு 1000 ரூபாய் காசை கேட்டாங்கன்னா உடனே 10,000 ரூபாய் எடுத்து இந்தாம்மா வச்சுக்கம்மான்னு கொடுத்துருவீங்களா? வச்சுன்னா கொடுத்துருவீங்களா? நான்
நேற்று காணிக்க டைம்ல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பிஷப்பே காணிக்க போட்டார். எங்க லத்தீன் சர்ச்செல்லாம் எந்த பிஷப்பும் காணிக்க போட்டு நான் பார்த்தது கிடையாது. இன்னைக்கு ஆயரே காணிக்க போடுறாங்கன்னா இன்னைக்கு நீங்கெல்லாம் கொடுத்து வைத்தவர்கள் என்ன பாசமா இருக்கிறார். ஃபாதர் அவரும் எடுத்து போட்டார். இன்னைக்கு ஒரு பங்கெடுக்கக்கூடிய திருச்சபையாக உங்கள் திருச்சபை இருக்கிறது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? கரங்களை தட்டி. ஆக நீங்கள்லாம் கொடுக்கிற வள்ளல்கள், நீங்கள்லாம் தேவைக்கு அதிகமாகவே கொடுப்பீங்க. ஆக இன்னைக்கு கடவுள் அப்படித்தான், நீங்க ஒன்று கேட்டால் அவர் நூறாக கொடுப்பவர் நம் ஆண்டவர். Praise the Lord. Hallelujah. ஆடுகள் நிறைவாக பெறும் பொருட்டு நான் வந்துள்ளேன். கடவுள் எதை விரும்புகின்றார்? நிறைவாழ்வு, முழுமை. ஒரு முழுமையை ஆண்டவர் விரும்புகிறார். முழுமை என்றால் என்ன? விவிலியத்திலே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எவ்வளவு ஆண்டுகள், எத்தனை ஆண்டுகள்? பைபிள் ஒரு மனுஷனுக்கு எத்தனை வருஷம் சொல்லுது? சும்மா சொல்லுங்கப்பா, 50, 60, 70, 80 எதையாவது சொல்லுவோமே. ஃபாதர் வேணா அவருக்கு தேவையானது எடுத்துக்கிட்டோம். பைபிள் எத்தனை ஆண்டுகள் சொல்லுகிறது? நாங்கெல்லாம் பிரைஸ் கொடுக்கணும்னா கரெக்டா சொல்லுவோம் ஃபாதர், இல்லைன்னா சொல்ல மாட்டோம். எத்தனை ஆண்டுகள் விவிலியத்தின் அடிப்படையில் ஒரு மனுஷனுக்கு எத்தனை ஆண்டுகள்? எத்தனை வருஷம்? 70 ஆண்டுகள். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? 70 ஆண்டுகள் இந்த உலகத்துல நம்ம வாழும். சாதாரணமா 70 ஆண்டுகள். அப்ப இன்னைக்கு 70 வருஷம், அதுக்கு மேல வாழ்ந்தால் அது போனஸ், அதுக்கு மேல வாழ்ந்தால் போனஸ். அப்ப போனஸ் கடவுள் எவ்வளவு கொடுப்பாராம்? எத்தனை வருஷம் கொடுப்பாராம் போனஸ்? போனஸ் 10ஆ? 10ஆ? போனஸ் எவ்வளவு? 9ஆ? 9.5ஆ? 7 விடுற மாதிரி இருக்குதே. இன்னைக்கு போனஸ், இன்னைக்கு போனஸ் ஆண்டவர் எவ்வளவு கொடுப்பார்? ஆண்டவர் கூட்டி கொடுத்தால் எவ்வளவு கொடுப்பார்? எவ்வளவு? 30 ஆண்டுகள். எம்மா டபுள் மடங்கா போயிட்டாங்க. 30. ஆண்டவர் கூட்டி கொடுத்தால் எவ்வளவு கொடுப்பார்? 15 ஆண்டுகள். அப்ப 2ஆ கூட்டி கொடுத்தார்னா 30. வெரி குட், ரொம்ப சந்தோஷம். எசையா புத்தகம் 38ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். இன்னைக்கு கடவுள் முழுமையை விரும்புகின்ற கடவுள். இன்னைக்கு அகால மரணம், பாதியில செத்து போறோம். இன்னைக்கு நோய் வருகிறது, பிபி, சுகரு, அல்சர், கேன்சர், கொரோனா, ஒமிக்ரான், ஏதோதோ வருது, இன்னும் வரும், இன்னும் நிறைய வரும். அதெல்லாம் நமக்கு பின்னாடி பார்ப்போம். இதெல்லாம் வரப்போ இதெல்லாம் தாண்டி 70 ஆண்டுகள், ஆண்டவர் கூட்டி கொடுக்கிற 15 ஆண்டுகள், அதையும் தாண்டி நாம கடந்து போக வேண்டும் என்றால் இன்னைக்கு நம்முடைய இதயம் பரிசுத்தமாய் இருக்கணும். நம்முடைய இதயம் பரிசுத்தமாய் இருந்தால் நோய், பிரச்சனைகள் இதெல்லாம் தாண்டி நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க முடியும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய இதயங்கள் மாறணும். கடவுள் என்ன சொல்லுகிறார்? எசையா புத்தகம், எசையா இறைவாக்கினர், எசையா புத்தகம் 38ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். அங்கே அருமையான வசனங்கள். எசையா புத்தகம் 38ஆம் அதிகாரத்தில் இன்னைக்கு நான் முதல்ல யாரை பற்றி சொல்ல போகிறோம் அப்படின்னா ஒரு அரசனை பற்றி சொல்ல போகிறேன். இன்னைக்கு அரசன், இன்னைக்கு யாருக்கு சீக்கிரம் நோய் வரும்? யாருக்கு சீக்கிரம் நோய் வரும்? யாருக்கு சீக்கிரம் நோய் வரும்? டெய்லி வயல்ல போயிட்டு கஷ்டப்பட்டு உழைக்கிற விவசாயிக்கு வருமா? இல்ல. அப்புறம் யாருக்கு வரும்? யாருக்கு வரும்? நல்ல சேர்லயே உட்காந்துக்கிட்டு 3 வேளையும் சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே சுவயம் 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 திரும்பிக்கிட்டு யாரு எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணாம நல்லா சாப்பிட்டுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க? காலையில மதியானம் நைட் எல்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா இன்னைக்கு எவர் பிரெகனன்ட் நெவர் டெலிவரி. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பெண்கள் 9 மாசம்னா 10 மாசம்தான். பல பேர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பானையை வயிற்றுல தான் வச்சுட்டு இருக்கிறான். எப்போ பார்த்தாலும் பிரெகனன்ஸாக தான் இருப்பாங்க இல்லையா? எப்போ டெலிவரி ஆகுன்னே தெரியாது. அப்போ கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போயிட்டு இருப்பான். இன்னைக்கு அப்படி தான் போயிட்டு இருக்கு. சின்ன குழந்தைங்க கூட இன்னைக்கு புஷ்ஷுன்னு தான் இருக்கு. எல்லாம் பிராய்லர் கோழியை சாப்பிட்டுட்டு பிராய்லர் கோழி மாதிரியே தான் நம்ம பசங்க இருப்பான். அவனை ஓட விட்டு பாருங்களேன், பொமேரியன் நாய் மாதிரி தான் நாக்க தொங்க போட்டு தான் ஓடுவான். நம்ம பசங்களாம் அவ்வளவு இன்னைக்கு போஷாக்கு. இன்னைக்கு உங்க பசங்க உங்களை பார்த்து உங்க பேரை சொல்லி நான் உங்க புள்ளன்னு சொல்ல மாட்டான். இந்த பசங்களை கூப்பிட்டு நீ நீ யாருடா? ஐ எம் காம்ப்ளான் பாய், நான் வளர்கிறேனே மம்மி, அதைத்தான் சொல்லுவான். அதைத்தான் குடிக்கிறாங்க இன்னைக்கு. இன்னைக்கு அம்மா பாலை குடிக்கிறாங்களோ இல்லையோ ஆரோக்கிய பாலத்தான் கொடுக்குறா. இன்னைக்கு ஆவின் பாலை குடிச்சு வளர்ற பிள்ளைங்களும் அதிகமா இருக்கு, மாட்டு பாலை குடிச்சு வளர்ற பிள்ளைங்க தான் அதிகமா இருக்கு. அதனால தான் இன்னைக்கு புத்தி கூட கெட்டு போகுது. பிரியமானவர்களே, இன்று நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு யாருக்கு கடவுள் பூரண ஆயுசை கொடுக்கிறார்? யாருக்கு கடவுள் நிறைவை கொடுக்கிறார், முழுமையை கொடுக்கிறார்? இன்னைக்கு நிறைய பேர் நினைச்சுக்கிட்டான் பெரிய பதவிக்கு போனா நம்மளாம் ரொம்ப நாள் வாழுவோம்,
இன்னைக்கு நிறைய சம்பாதிச்சுட்டு கோடிக்கணக்கில் சம்பாதிச்சு மாடி வீடெல்லாம் கட்டிக்கிட்டு இருந்தா நம்ம எல்லாம் வாழ்வோம், அதெல்லாம் இன்னைக்கு முக்கியம் இல்லை. யாருக்கு பூரண ஆயுசு? இன்னைக்கு இந்த ஆயுசு சுகம் இதை காசு கொடுத்து வாங்கலாமா? காசு கொடுத்து வாங்கிட முடியுமா? அதையும் தாண்டி அபிஷேகம் ஆசீர்வாதம் இதை காசு கொடுத்து வாங்க முடியுமா? முடியவே முடியா. கடவுள் ஆத்துமா இன்னைக்கு கடவுள் கொடுக்கிற அந்த நிறைவு காசால வருமா? வராது. பதவியால வருமா? வராது. இன்னைக்கு உன்னுடைய திறமையால வருமா? வராது. உன்னுடைய அழகான மனைவி கணவன் அல்லது நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளையால வருமா? வராது. அது கடவுளுடைய கிருபை, கடவுள் கொடுக்கிற தயவு. ஆக இன்னைக்கு ஒரு அரசன், இன்னைக்கு அரசன் என்ன செய்கிறான்? நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறான். எசேக்கியா மன்னன் ஒரு பெரிய அரசன், அந்த இஸ்ரவேல் குலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசன் எசேக்கியா மன்னன், விவிலியத்தில் சொல்லப்படுகிற ஒரு மன்னன். அவனுக்கிட்ட எல்லாம் இருந்தது. அவன் கை தட்டினா இன்னைக்கு தான் ஆட்டோ வரும், அன்னைக்கு என்ன வரும்? யார் அங்கே கூப்பிட்டா ஓடி வருவதற்கு இன்னைக்கு நூற்றுவ தலைவர்கள், வீரர்கள், மந்திரிகள் எல்லாரும் இருந்தார்கள், மருத்துவர்கள் எல்லாரும் இருந்தார்கள். ஆயிரம் இருந்தும் வசதிகள் இருந்தும் நோ பீஸ் ஆஃப் மைண்ட். அதைத்தான் அந்த எசேக்கியா மன்னனுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். எல்லாம் இருந்தது, எல்லாம் இருந்தது, ஆனால் நோய்வாய்ப்பட்டு கிடந்தான். மருத்துவர்கள் எல்லாம் அவனை சந்திக்கிறார்கள், பார்க்கிறார்கள், மருந்து கொடுக்கிறார்கள், எல்லாத்தையும் கொடுத்தாங்க, ஆனாலும் அவன் நோய்வாய்ப்பட்டு கிடந்தான். ப்ரைஸ் தி லார்ட், ஹாலேலூயா. எனக்கு ஒரு நோய் இல்லைன்னு சொல்றவங்க கரம் உயர்த்தி காட்டுங்க, ஹாலேலூயா. சின்ன பிள்ளைங்க மட்டும்தான் கை தூக்குறாங்க, பெரியவங்களுக்கு எல்லாம் ஃபாதர் எல்லா நோவும் இருக்கு ஃபாதர், தலைநோவு இருக்குது, கண்ணு நோவு, காது நோவு, வயிற்று நோவு, எல்லா நோய்களும் வந்து விடுகிறது. நோய்க்கு என்ன காரணம்? இந்த நோய் வந்து விட்டால் சீக்கிரமா செத்துருவேன், அப்படிதானே? உண்மைதானே? நோயற்ற வாழ்வே, நோயற்ற வாழ்வே, சத்தமா சொல்லுங்க, நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம். ஆக இந்த நோய் வந்து விட்டால் பிணி, நோயும் பிணியும் எப்படி வரும்? திருவள்ளுவர் சொல்லுவா, நோயும் பிணியும் எப்படி வருமா? பகை, பகை, வெறுப்பு, சினம், சீற்றம் இதெல்லாம் உள்ள இருந்துச்சுன்னா நோயும் பிணியும் தானா வந்துடும். நோயும் பிணியும் தானா வந்துட்டா கூட என்ன வரும்? சாவும் வந்துடும். அதுக்கப்புறம் தண்டனைக்கா, அப்புறம் ஊதிடுவான். இன்னைக்கு செத்தா கூட ஆடுறான், டான்ஸ் ஆடுறான், செத்த வீட்டில் கூட இன்னைக்கு நல்லா தண்ணி அடிச்சுட்டு சந்தோஷமா இருக்கிறான். ஆக இன்னைக்கு நம்முடைய நிலைப்பாடுகள் மாறிக்கொண்டே இருக்கிறது. அரசன் அந்த எசேக்கியா மன்னன், இப்ப நான் சொல்லுகிறேன், ஒரு இறைவாக்கினர் வருவார், ஒரு மன்னன் வருவார், அங்கே என்ன நடக்கிறது? எசேக்கியா மன்னன், காசு இருந்தது, மந்திரிகள் இருந்தார்கள், மருத்துவம் இருந்தது, மருந்துகள் இருந்தது, எல்லாம் இருந்தும் ஒரு புண்ணியமும் கிடையாது. ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அவனுக்கு தெரியும் சித்த மருத்துவம், ஆயுர்வேதம், பிசியோதெரபி, இன்னைக்கு அலோபதி, எல்லா பதியும் அப்பயே வந்துச்சு, எல்லா மருத்துவர்களும் வந்து பார்க்கிறார்கள், ஆனாலும் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அங்கே வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், இதுதான் இந்த பேக்ரவுண்டு. ஒரு அரசவையில ஒரு மன்னனுக்கு அங்கே உடல் சுகம் இல்லாமல் அவன் சாக கிடக்கிறான், சாகும் வேளையில் இருக்கிறான். அவன் எசேக்கியா மன்னன், அங்கே எசேயா இறைவாக்கினர் வருகிறார். இப்ப வசனத்தை வாசிப்போம், 1 வசனம். அந்நாட்களில் எசேக்கியா நோய்வாய்ப்பட்டு, எசேக்கியா எப்படி இருக்கிறான்? எசேக்கியா எப்படி இருக்கிறான்? நீங்களாம் எப்படி இருக்கிறீங்க? நீங்களாம் எப்படி இருக்கிறீங்க? சொல்லும் போது உற்சாகமா சொல்லுங்களேன். நீங்களாம் சாகும், நீங்களாம் சா வீட்டில் இருக்கிற மாதிரி சொல்றீங்களே, சத்தமா சொல்லுங்களேன். எசேக்கியா எப்படி இருக்கிறான்? சாகும் நிலையில் இருக்கிறான். இன்னைக்கு தாபோர் இந்த தியான இல்லத்திற்கு வந்த பிற்பாடு நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு சாவை நீங்கள் சந்திக்க கூடாது. ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. அப்போ அந்த எசேக்கியா மன்னன் சாகும் நிலையில் இருக்கிற, மறந்துடுவீங்களா? நேற்று யாரை பற்றி சொன்னேன்? நேற்று யாரை பற்றி சொன்னேன்? நெகேமியா. வீட்டுக்கு போய் வாசித்தீர்களா? அதை ஏதாவது மனசில் தோணுச்சா? இன்னைக்கு வீடு கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்றால் யார் ஞாபகம் வரணும்? நெகேமியா ஞாபகம் வர வேண்டும். நீங்கள் புது வீடு கட்ட போறீங்கன்னா நெகேமியா ஞாபகம் வர வேண்டும். உங்களுக்கு குழந்தை பிறக்கிறது என்றால் நெகேமியா ஞாபகம் வர வேண்டும். ஒரு பிஸ்னஸுக்கு போறீங்க அப்படின்னா நெகேமியாவுடைய ஞாபகம் வர வேண்டும். அங்கே பிரச்சனைகள் வருகிற போது நெகேமியாவை நீங்கள் சிந்திக்க வேண்டும். இன்னைக்கு பூரண ஆயுசோடு நீங்கள் வாழ வேண்டும் என்றால் யாருடைய ஞாபகம் வரணும்? ஹார்ட் டாக்டர் ஞாபகம் வரணுமா? சுகர் டாக்டர் ஞாபகம் வரணுமா?
அலோபதி டாக்டர் ஞாபகம் வரணுமா? ஆயுர்வேதா டாக்டர் ஞாபகம் வரணுமா? யார் ஞாபகம் வரணும்? எசேக்கிய மன்னன். எசேக்கிய மன்னன் நோய்வாய்ப்பட்டு சாக கிடக்கிறான். அப்ப அங்க யாரு வர்றது? அங்க யாரு வர்றது? வசனத்தை வாசிப்போம். ஆமோட்சின் மகன் ஏசையா இறைவாக்கினர் அவரை காண வந்து அவரை நோக்கி, யாரெல்லாம் மூழ்கிட்டு இருக்கிறீங்க கரம் உயர்த்தி காட்டுங்க. ஹாலேலூயா. தூங்குறவங்க மட்டும் சொல்லுங்க ஹாலேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைங்கள் எல்லாம் கரம் உயர்த்தி சத்தமா மூணு முறை ஹாலேலூயான்னு சொல்லி காட்டுங்க பாப்போம். பிசாசு பிள்ளைங்களாம் சொல்லுங்க ஹாலேலூயா. பரவாயில்ல, அதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் காலுக்கு இருக்குது, பரவாயில்ல. இப்ப யாரு வர்றது? சாகும் போது யார் யாரெல்லாம் வருவா? சாகும் போது சாமியார் வீட்டுக்கு, அச்சன் வீட்டுக்கு வருவார். சாகும் போது வேற யார் வீட்டுக்கு வருவா? நீங்க செத்த உடனே யாரு வருவா? வா வான்னு உங்களை கூப்பிட யாரு வருவா? சாத்தானும் வருவான். பிரைஸ் தி லார்ட். ரெண்டு பேரும் வரும். அதுவும் நான் இன்னைக்கு சொல்லுவேன், நீங்க செத்து போன பிற்பாடு பிசாசும் வரும், சாமியாரும் வருவாரு. கூட வந்து யார நிப்பா? பிசாசும் நிப்பா. சாமியார் என்ன செய்வாரு? ஆசீர்வதிப்பார். பிசாசு என்ன பண்ணும்? பிசாசு என்ன பண்ணும்? அதுவும் பேசும். அது என்ன பேசும்? அது என்ன பேசும்? நீங்களே சொல்லுங்க ஃபாதர். நான் என்ன பிசாசா? இல்லை இல்லை, பைபிளில் இருக்குது, நான் சொல்கிறேன். பிசாசு என்ன பேசும், என்ன செய்யும்? பைபிளில் இருக்குது, அது நம்ம பார்ப்போம். இல்லை ஃபாதர், எங்கள் மலங்கரா திருச்சபைக்கு பேயே வராது. ஏன்? நாங்களே பேய், எங்களை விட பெரிய பேய் இருக்குதா? இல்லை, நீங்களாம் நல்லவர்கள், நீங்களாம் தூதர்கள், நீங்களாம் சம்மனசுகள், அதனால் பேய் வரா. தூதர்கள் சம்மனசில் இருக்கும் போது பேய்க்கு வேலை கிடையா? பிரியமானவர்களே, அங்கே எசையா இறைவாக்கினர் வருகிறார். ஆக இன்னைக்கு நோய்வாய்ப்பட்டு சாக கிடக்கும் போது இன்னைக்கு டாக்டர் வந்தால் ஊசி போடுவார், காசு வாங்கிட்டு போவார். சொந்தக்காரங்களாம் வருவாங்க. சொந்தக்காரங்களாம் வந்து என்ன தப்பு பண்ணானோ தெரியலையே, யாரை கொள்ளடிச்சானோ தெரியலையே, ஆடாத ஆட்டம் என்ன, இவன் ஆடின ஆட்டத்துக்கு, இவர் பண்ண கூத்துக்கு, ஐயோ இன்னைக்கு என்ன நடக்கும்? அல்பைக்கு வாழ்வு கிடைச்சா அத்தராத்திரில கொடை பிடிக்குமா? அது மாதிரி இந்த அம்மா ஊரையே ஆட்டி படைச்சிச்சு. இப்போ பாரு, படுத்து கிடக்குப்பார். இன்னைக்கு சொந்தக்காரங்களாம் வந்து எல்லாம் பேசுவான், வாயை திறந்து பேசாம மனசுக்குள்ளேயே பேசிட்டு இருப்பான். பிரியமானவர்களே, இன்னைக்கு எசையா இறைவாக்கினர் வந்து அவரை பார்த்து சொல்லுகிறார். இதைத்தான் நாம இன்னைக்கு வேத வாக்காக எடுத்துக்கொள்ள போகிறோம். இன்னைக்கு நீங்கள் நோய்வாய்ப்படுகிற போது இந்த வார்த்தையை சிந்தித்து பாருங்கள். இந்த வார்த்தையை இந்த எசேக்கியா மன்னன் செய்ததை செய்து பாருங்கள். இந்த எசேக்கியா மன்னன் இதோ அவன் என்ன செய்தான்? நான் ஒரு அரசன், எனக்கு சாகுவு வராது, எனக்கு மருத்துவர்கள் வேண்டாம், எனக்கு யாரும் வேண்டாம் அப்படிலாம் சொல்லல. அவனும் பயந்தான். எதுக்கு பயந்தான்? சாவுக்கு பயந்தான், நோவுக்கு பயந்தான். அந்த வலி தாங்க முடியவில்லை, துடித்து கொண்டிருக்கிறான். சாகும் வேலை துடித்து கொண்டிருக்கிறான். வாழ்வா சாவா, இன்னைக்கு உயிர் இழுத்து கொண்டிருக்கிறது. அப்ப எசையா இறைவாக்கினர் வந்து அவரை பார்த்து சொல்லுகிறார். நல்ல காதை கொடுத்து கேளுங்க. அருமையான வார்த்தைகள், கடவுளுடைய வார்த்தைகள். கடவுள் இதைத்தான் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். உண்மையிலேயே நீங்கள் 100 ஆண்டுகள் நீங்கள் வாழ வேண்டும், அதுதான் கடவுளுடைய விருப்பம். என் ஆடுகள் நிறைவாழ்வை பெற வேண்டும், முழுமையை காண வேண்டும். அற்ப ஆயுசில் செத்துப்போகக்கூடாது, நோய்வாய்ப்பட்டு கஷ்டப்பட்டு வெந்து நொந்து சாகக்கூடாது. நாம் நிம்மதியாக வாழ வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணுமா? ஆண்டவர்கிட்ட பாடி துதிக்கணுமா? மகிழ்வோம் மகிழ்வோம், தினமாக மகிழ்வோம் இயேசு ராஜேனன். சொந்தமான மாதிரி இல்லையே. இந்த பார்த்தலத்தில் எந்த நொள்ளத்தின் சொந்தமா. பல பேருக்கு பிரச்சனையே சொந்தக்காரவங்க தான். இன்னைக்கு நோய் வர்றதே சொந்தக்காரவங்க தான். அதுதான் பிரச்சனை. இன்னைக்கு சொந்தம் சொந்தம் தான் பிரச்சனை. இன்னைக்கு மொய் வைக்கிறது தான் பிரச்சனை. இன்னைக்கு நீ என்ன செஞ்ச, நான் என்ன செஞ்சேன், இதான் பிரச்சனை. இன்னைக்கு இங்கெல்லாம் என்ன பழக்கம்னு எனக்கு தெரியல. இன்னும் ஒரு 2 முறை வந்தேன்னா உங்கள் பழக்கம்லாம் தெரிஞ்சிடும். அப்புறம் இன்னும் கொஞ்சம் நிறைய கூட கழுவி ஊற்றலாம் இல்லையா? ஆக இன்னைக்கு சொந்தக்காரவங்க தான் பிரச்சனையே. இன்னைக்கு நம்ம வாழறதும் சொந்தக்காரவங்க தான். இன்னைக்கு செத்து போகிறதும் சொந்தக்காரவங்க தான். ஆவதும் பின்னாலே நான் நல்லது தான் சொன்னேன், நீங்கள் ஏன் தப்பாக சொல்கிறீங்க? இன்னைக்கு பாரு, நான் நல்லது சொல்கிறேன். அழிவதும் பின்னால். ஒரு பெண்ணுக்கு எதிரி யார்? ஒரு பெண் தான். ஒரு ஆணுக்கு எதிரி யார்? ஒரு ஆண் தான். ஒரு சாமியாருக்கு எதிரி யாரு? அப்படியா? பரவாயில்ல, சத்தமா. மாமியாருக்கு எதிரி யாரு?
ஓ மருமகள், மருமகளுக்கு அப்ப மாமனாருக்கு மருமகனா? அது இல்ல, அதுக்கு ரெண்டு பேரும் ஒன்னாயிடுவாங்க. அதுக்கப்புறம் சியர்ஸ், அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருப்பான். அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா, இங்கதான் இங்கதான் சண்டை நடக்கும். மாமியார் மருமகள் வருது பாரு, ஐயோ 20 வருஷமா அம்மா 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 மம்மி மம்மி என் பின்னாடி வந்தான். வந்தா பாரு சக்களத்தி என்ன பண்ணாலோ தெரியல. அம்மா அம்மா என்ன பின்னாடியே ஓடுறான், என் ஹனி என் டார்லிங் பின்னாடியே ஓடுறான். இன்னைக்கு வீட்டுல அவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது பிரியமானவர்களே. வீட்டில் யார் இருந்தா சந்தோஷம், யார் இல்லைன்னா சந்தோஷம். எனக்கு யார் இருந்தாலும் இல்லைன்னாலும் வீட்டில் டிவி இருந்தா போதும், பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிற. பிள்ளைக்கு சோறு ஊட்டினா அந்த காலத்தில் அம்மா என்ன பண்ணுவான், நிலாப்பார் நிலாப்பார் நிலாப்பார், நிலாவில் பாட்டி நிலாவில் வடை அதெல்லாம். அப்போ இப்போ நிலாப்பார் ஹே செல்போன் எடுத்துக்கூடு வா எல்லாம் சாப்பிடும். இன்னைக்கு அம்மாக்கள் எப்படி சோறு ஊட்டுறாங்க பிள்ளைகிட்ட, செல்போன் எடுத்து கொடுத்து அது என்ன பண்ணும், அப்படியே செல்போனை பார்த்துக்கிட்டு ஈன்னு சிரிக்கும், அது செல்ஃபி எடுக்கும், எல்லாம் பண்ணும். ஆனால் இன்னைக்கு நீங்கள் மற்றது ஏதாவது சொல்லுங்க, உங்கள் பேச்சை கேட்கவே கேட்காது. ஒரு முறை அப்படிதான் ஒரு குழந்தை என்ன பண்ணுது, அழுதுகிட்டே இருக்குது. இந்த அம்மா ஓடி போய் ஜு 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 என் செல்லும் யாரா சாத்தி ரோ 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 ரோ. இப்போ நீங்கள் மலையாளத்தில் பாடுறீங்களோ தமிழில் பாடுறீங்களோ தெரியல. இன்னைக்கு நீங்கள் எதாவது பாட்டு அதெல்லாம் எங்கள் ஃபாதர் எல்லாம் யூடியூப்பில் போட்டு விட்ருவோம் ஃபாதர், அது கேட்டுக்கும். இந்த அம்மா போய் ஏதோ பண்ணுறாங்க, அந்த புள்ள என்ன பண்ணுது, அந்த அம்மா கிட்ட போய் சு 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 ரோ 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 ஏதோ போய் பண்ணுது. அந்த அம்மா கிட்ட போய் அந்த பிள்ளைய அப்படியே கொஞ்சம் போதெல்லாம் அந்த பிள்ளை பே ஓ சத்தம் போட்டு கத்துது. அந்த வீட்டுக்காரர் உள்ள கம்முன்னு உட்காந்துருக்கிறார். இந்த அம்மா கோவப்பட்டு போய் ஏங்க நீங்க பெத்த பிள்ளை தானே, ஊரான் விட்டு பிள்ளையாது, உன் பிள்ளை தானே, கத்திக்கிட்டு இருக்குல்ல, வந்து என்னன்னு பார்க்கலாம்ல. அப்ப அவரு கேட்டாராம், ஏண்டி உன் மூஞ்ச போய் கிட்ட போய் காட்டினியா, மேக்கப் பண்ணாம ஏண்டி பிள்ளைகிட்ட போனேன். அந்த அம்மா மேக்கப் பண்ணாம பிள்ளைய போய் பார்த்துருக்காங்க, அதை பார்த்து பயந்து. இன்னைக்கு மம்மி கூட மேக்கப் பண்ணிட்டு வராங்க இல்லையா, அதுதான் முக்கியம். கோயிலுக்கு வரும்போது அப்படி மேக்கப் பண்ணிட்டு வருவோம் இல்லையா. இன்னைக்கு உலகமே மேக்கப் தான். அதனாலதான் ஆண்டவர் அன்னைக்கே சொன்னார், வெளிவேடக்காரரே ஐயோ கேடு. இன்னைக்கு உங்க மனசு சுத்தமா இருக்கணும், இன்னைக்கு மனசு சுத்தமா இருக்கணும். சில பேர் வீட்டுக்கு வெளியில வரும்போது என்ன பண்ணுவோம், குளிக்கலைன்னா கூட என்ன பண்ணுவாங்க, ஸ்விங் சென்ட் அடிச்சுட்டு வந்துருவா நல்லா. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்கள்லாம் பாருங்களேன் என்ன பண்ணிட்டு வருவான், ஏழே நாளில் சிகப்பழகு, என்னது ஃபேர் அண்ட் லவ்லி. நம்ம பிள்ளைங்க எத்தனை பிள்ளைங்க சிகப்பழகு போட்டு அவங்களெல்லாம் ஆப்பிரிக்காவுக்கு அனுப்பணும், ஃபேர் அண்ட் லவ்லி போட்டு மாறிட்டாங்களே இல்லை. இன்னைக்கு ஃபேர் அண்ட் லவ்லி, ஃபேர் ஹேண்ட்ஸம், இன்னைக்கு ஏதோ ஒயிட் பியூட்டி எல்லாத்தையும் போடுவாங்க, இருக்கிற மூஞ்சும் மோசமாக போயிடும். அதுதான் இன்னைக்கு உண்மை, நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் இதுதான் பிடிக்கும். ஆக இன்னைக்கு வெளியில் வரும்போது அப்படியே மேக்கப் பண்ணிக்கிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டனிங் பண்ணிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டனிங் ஏதோ பண்ணுறோம். இன்னைக்கு நம்ம பசங்களாம் காசு கொடுத்து பேண்ட் வாங்குவான், என்ன பேண்ட், கிழிஞ்ச பேண்ட்டை தான் வாங்கிட்டு வருவான். அதுவும் ரோட்டில் போகும்போது பேண்ட் நிற்குதா நிற்கலையான்னு பார்க்க முடியாது, பார்த்துக்கிட்டே போகணும், ஏன்னா பாதி பட்டக்ஸ் கீழே தான் நிற்கும், அது பாட்டிலே ஆடிக்கிட்டே போவோம். அதுவும் நம்ம பிள்ளைங்க, பொம்பளை பிள்ளைங்களுக்கு அப்பா அம்மாவுக்கு காசு இல்லையே, முழு ட்ரெஸ் வாங்கி கொடுக்க காசு இல்லை, கை வரைக்கும் காசு இருக்கும், ஆனால் முழு கை வாங்க காசு இருக்கா. அது வீட்டில் ஜன்னல் இருக்குதோ இல்லையோ, இன்னைக்கு ஜாக்கெட்டில் தான் ஜன்னல் இருக்கும் நிறைய பேருக்கு இல்லையா. இன்னைக்கு அப்படி போச்சு உலகம். அதுவும் பாருங்க கோயிலுக்கு வரும்போதெல்லாம் இன்னைக்கு அப்படியே மாடர்ன், இன்னைக்கு மாடஸ்டி, அதுதான் இன்னைக்கு விரும்புகிறோம். ஆக இன்னைக்கு இதெல்லாம் இன்னைக்கு எங்கே நம்மை கொண்டு போய் சேர்க்கிறார், இன்னைக்கெல்லாம் அகால மரணத்திற்கு அழிவுக்குத்தான் நம்மை கொண்டு போய் சேர்க்கிறது. எனவே அந்த அரசன் ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்தவன், உலகத்தின் பின்னால் இன்னைக்கு உலக இன்பங்களை அனுபவித்தவன் கடைசியில் எங்கே போய் கடக்கிறான், மரண நேரத்தில் கடக்கிறான், சாகும் வேளையில் கடக்கின்றான். சாகும் நிலையில் கடக்கும் போது இறைவாக்கினர் அங்கே போகிறார். இறைவாக்கினர் அவனை பார்த்து சொன்ன வார்த்தைகள், மூஞ்ச பார்த்த உடனே தெரியும் அகத்தின் அழகு, அகத்தின் அழகு, சத்தமா சொல்லுங்க, அகத்தின் அழகு உள்ளத்தின் நிறைவே, உள்ளத்தின் நிறைவே, உள்ளத்தின் நிறைவே. வேற என்ன பேசும், உங்களெல்லாம் உள்ளத்துல நிறைவே வாய் பேசுதா, நிறைய பேருக்கு உள்ளத்தின் இன்னைக்கெல்லாம் வித்தியாசம் வித்தியாசமா பேசுறோம். பிரியமானவர்களே, அந்த அரசனை பார்த்தவுடன் இசையா இறைவாக்கினர் சொன்ன வார்த்தைகள் இப்ப கேளுங்களேன். இவ்வளவு பேக்ரவுண்ட், இவ்வளவு விளக்கம் சொல்லிட்டேன், இதுக்கு மேல சொல்லவே முடியா. இப்போது இறைவாக்கினர் சொன்ன வார்த்தைகள் உங்களுக்கும் எனக்கும், யாருக்கெல்லாம் நீடி ஆயுள் வாழ வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதோ, யாருக்கெல்லாம் நோய் வரக்கூடாது,
என் வீட்டில் எந்த கேன்சர் எந்த பிரச்சனையும் இன்னைக்கு நோய் நோக்காடுகள் இன்னைக்கு அதுவும் சிறப்பாக இன்னைக்கு வீட்டை விட்டு வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வந்தால் தான் இன்னைக்கு நிரந்தரம். அவ்வளவு ஆபத்துக்கள் இன்னைக்கு, அவ்வளவு காரு பைக் எல்லாம் வந்துச்சு. வெளியில் போனாலே பைக் எடுத்தாலே நம்ம பசங்க என்ன பண்ணுவான், அப்படியே போயிட்டே தான் இருப்பான். ஒரு பிள்ளைய பார்த்தா நம்ம பையனை அவ்வளவு வேகமாக போவான். இன்னைக்கு உலகமே ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு போக்கில் போயிட்டு இருக்கு. ஆனால் கடவுள் எல்லாத்துக்கும், சிறு பிள்ளைக்கும், வாலிப பிள்ளைக்கும், முதியவருக்கும், எல்லாருக்கும் அவர் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை. இன்னைக்கு ஆண்கள் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க, பெண்கள், தாய்மார்கள், தகப்பன்மார்கள் வந்திருக்கிறீங்க. இந்த வார்த்தைகள், இந்த வார்த்தைகளை தயவு செய்து உள்ளுக்குள்ள வாங்குங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இசையா இறைவாக்கினர் வழியாக இதைத்தான் செய்யணும், இதைத்தான் செய்யணும். ஒரு வீட்டில் இதைத்தான் நம்ம கடைபிடிக்கணும். ஒரு வீடு வாழ வேண்டும் என்றால், உங்கள் வீட்டில் தலைமுறை ஆசீர்வாதத்தை நீங்கள் காண வேண்டும் என்றால், நம்முடைய கடவுள் தலைமுறை தலைமுறையாக நம்மை ஆசீர்வதிக்கிற தெய்வம். அப்போ அவர் என்ன சொல்லுகிறார், வசனத்தை வாசிப்போம். ஆண்டவர் கூறுவது இதுவே, நீர் உம் வீட்டு, சில பேர் யாரோ வீட்டு காரியம் ஒழுங்குபடுத்துங்கிற மாதிரி இருக்குது. உன் வீட்டு காரியத்தை சத்தமா சொல்லுங்க, உன் வீட்டு காரியத்தை பக்கத்துல பார்த்து, உன் வீட்டு காரியத்தை நீ சும்மா இரு, கம்முன்னு இரு, எனக்கு தெரியுங்கிற மாதிரி இருக்குது. அதுக்குதான் பக்கத்துல பார்த்து சொல்ல, இன்னைக்கு உங்க வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும். வீட்டு காரியம் என்னது, உங்க வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தவில்லை என்றால் யாருக்கு காரியம் நடக்கும், உங்களுக்கு காரியம் நடக்கும். காரியம் என்ன அது, பெரிய காரியம் என்ன அது, சாவு. அப்போ இந்த சாவிலிருந்து நாம தப்பிக்கணும். நீடி ஆயில், நல்ல மரணம், நல்ல மரணம். சாகும்போது பீஸ்ஃபுல்லாக சாகணும், சிரித்து கொண்டே சாக வேண்டும். இன்னைக்கு சாகும்போது நல்ல மரணத்தை நாம் அடைய வேண்டும் என்றால் என்ன செய்யணுமா, இன்னைக்கு இறைவாக்கன் என்ன சொன்னார், நீர் உம் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும். வலது கரத்தை உயர்த்தி சத்தமாக சொல்லுங்க, நீர் உம் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும். என் காதல வீழல, நீங்க சொன்னது, நீர் உம் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும். இப்ப வீட்டு காரியத்தை ஒழுங்குபடு, வீட்டு காரியம், வீட்டில் என்னென்னலாம் செய்யணும், வீட்டில் என்னென்னலாம் செய்யணும், காலைல எழுந்திருக்கணும், சமைக்கணும், சாப்பிடணும், துணி துவைக்கணும், சாப்பிடணும், தூங்கணும், அவ்வளோதான், அவ்வளோதான். ஒரு முறை ஒரு ஊருக்கு போனப்போ ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு, டே நீ என்னவாடா ஆக போகிற, நான் ஃபாதர் ஆவேன், ஃபாதராக என்ன பண்ணுவேன், நியூஸ் பேப்பர் படிப்பேன், சாப்பிடுவேன், தூங்குவேன், பூசை வைப்பேன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு இல்லையா. அதுக்காக ஃபாதர் ஆகுறாங்க. இன்னைக்கு அவனுக்கு பாருங்க, அவன் அப்படி தான் யோசிக்கிறான், இன்னைக்கு நான் ஐபிஎஸ் ஆகணும், ஐஏஎஸ் ஆகணும், நான் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆகணும், அப்புறம் வேற என்னவாகணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், ஏதோ இன்னைக்கு ஐடியா பண்ணிட்டு இருப்பான். ஆக இதெல்லாம் ஆனாலும் கூட மரணம் எல்லாருக்கும் உண்டு, மரணம் உண்டு. இந்த மரணத்தை எப்படி சந்திக்கப்படுது, இன்னைக்கு இந்த மரணம் எப்படி வருது. இந்த இசைக்கிய மன்னனுக்கு நோய் வந்ததால் மரணம், நோய் வந்து நாம சாகக்கூடாது, அதுதான் கடவுளுடைய விருப்பம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இந்த பார்த்தலத்தில் சொந்தக்காரர், அந்த இயேசு உனக்குள் வந்துவிட்டால், அந்த இயேசு சொன்னால் போதும், அவர் தொட்டால் போதும், அவர் நினைத்தால் போதும். இன்னைக்கு வசனம் இங்கே போடப்பட்டிருக்கிறது, நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும். ஆண்டவரே நான் பார்வை பெற வேண்டும், ஆண்டவர் சொன்னார், நீர் விரும்பியவாறே நடக்கட்டும். அந்த அழுது கொண்டிருந்த அந்த விபச்சாரி, எல்லாரும் கல்ல தூக்கி எரிஞ்சிட்டு வந்தான், ஆண்டவரே இவள் சாக வேண்டும், நீர் என்ன சொல்ல போகிறீர், ஆண்டவர் என்ன சொன்னார், உங்களில் பாவமில்லாதவன் இவள் மீது, எத்தனை கல் விழுந்துச்சு, எத்தனை கல், ஒன்னா, புது பைபிள் எழுதுறீங்க போல இருக்கே, ஒரு கல்லு விழல. கடைசியில் ஆண்டவர் என்ன சொன்னார், அந்த பெண்ணை பார்த்து, மாதே நானும் உன்னை திருப்பிடேன், இனி பாவம் செய்யாதே. இதுதான் கடவுள், இனி பாவம் செய்யாதே, நடந்தது நடந்து விட்டது, இனி பாவம், அதுதான் கடவுள், அதுதான் தெய்வம். எங்க ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து. அப்ப இதுவரைக்கும் அந்த எசேக்கியா மன்னன் எப்படி வாழ்ந்தான், கால் போன போக்கிலே, மனம் போன போக்கிலே, உல்லாசமான ஒரு வாழ்க்கை, யாரை பற்றியும் கவலைப்படவில்லை, அவன் இஷ்டம் போல வாழ்கின்றான். எனவே தான் இறைவாக்கினர் வழியாக ஆண்டவர் தூது அனுப்புகின்றார், நீ உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து. இப்போ உங்க மனசாட்சி சொல்லும்,
டே ஆண்டனி, அமல், சிஜு, பிஜு, இன்னைக்கு எல்லாம் சிஜு பிஜு தான், எல்லாம் பிச்சு 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 தான், வாயிலே வரமாட்டேங்குது பேர் இல்லையா. இன்னைக்கு எல்லாருக்கிட்டையும் ஆண்டவர் சொல்லுவா, உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து, உன் மனசுக்குள்ள என்ன இருக்குது இன்னைக்கு மனசாட்சி சொல்லும், எது எங்க தப்பு பண்றியோ, நீ எது பண்றியோ இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுவா, இதை ஒழுங்குபடுத்து, நீ நீடி ஆயுளோடு நீ வாழ்வாய், நீண்ட காலம் வாழ்வாய், உனக்கு வாழ்வு உண்டு, உனக்கு நிறைவு உண்டு. அப்போ இந்த வசனத்தை சொன்னவுடன் எசேக்கிய மன்னன், யோ நீ யாரு, என்ன பார்த்து சொல்றியா, நான் ஒரு அரசன், நான் ஒரு அரசன், என்கிட்ட சொல்றியா நீனு, என்னெல்லாம் பண்ண முடியாது அப்படி சொன்னாரா, என்னெல்லாம் பண்ண முடியாது, நான் பார்த்துக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன், நீ போ, உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொன்னார் அந்த அரசன். அவன் அரசனாக இருந்த போதிலும் கூட யாரை மதித்தான், இறைவாக்கினரை மதித்தான். இன்னைக்கு குருக்களை மதிக்கணும், அவங்க சொல்றத கொஞ்சம் கேட்கணும், கொஞ்சம் பிரசங்கம் கேட்கணும், கொஞ்சம் இறை வார்த்தையை வாசிக்கணும். கடவுளுடைய வார்த்தை அங்கே செயல்படுகிறது. அந்த இறைவாக்கினுடைய வார்த்தையை எசேக்கிய மன்னன் கேட்டான். அரசனாக இருந்த போதிலும் கூட அந்த வார்த்தையை கேட்டு எசேக்கிய மன்னன் கோபப்படவில்லை, அவன் கிளர்ந்தெழவில்லை, இறைவாக்கினரை பிடித்து கொள்ளவில்லை. ஏரோது மன்னன் ஸ்நாபகாரில் அப்புறம் என்ன பண்ணான், சதக் சதக். இன்னைக்கு அந்த பிலாத்து கை கழுவி விட்டான் இயேசுவை. ஆனால் இங்க அந்த எசேக்கிய மன்னன் என்ன செய்தான், அந்த எசேக்கிய மன்னன் என்ன செய்தான், என்ன செய்தான், இப்ப பைபிளை பாருங்க, இப்ப பைபிளை பாருங்க, சத்தமா வாசிங்க, மைக்கு கூட அவங்களுக்கு கொடுங்களேன். அந்த எசேக்கிய மன்னன் என்ன செய்கின்றான், எசேக்கிய மன்னன் இந்த வார்த்தைகளை கேட்டு, எசேக்கிய மன்னன், நிறைய பேர் பைபிளை இல்லைன்னா வீட்டுக்கு போய் கூட வாசிங்க, இன்னைக்கு உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தணும் அப்படின்னா எப்படி ஒழுங்குபடுத்துவது, இந்த எசேக்கிய மன்னன் சிம்பிளா அவன் என்ன செய்தான், இந்த எசேக்கிய மன்னன் அவனை ஆண்டவர்கிட்ட பாருங்க, அவனை என்ன செய்கின்றான், இந்த வார்த்தையை கேட்டு, இறைவாக்கினர் சொன்ன வசனத்தை கேட்டு, எசேக்கியா சுவர் பக்கம் தன் முகத்தை திருப்பி, தமிழ்ல சுவர். அப்ப இந்த சுவர் யாரை குறிக்கிறது, இந்த சுவர் யாரை குறிக்கிறது, திருப்பாடல் 91 டெய்லி சொல்றீங்களா, ஜெபம் சொல்றீங்களா, உன்னதரான உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கி இருப்பவர், ஆண்டவரை நோக்கி நீரே என், நீரே என் புகலிடம், நீரே என் அரண், அரண் சுவர், யாரு சுவர், யாரு பேனர், யாரு நமக்கு இன்னைக்கு புகலிடம், இன்னைக்கு கடவுள். அப்ப சுவர் என்றால் இன்னைக்கு கடவுளை குறிக்கிறது. சுவர் பக்கம் திரும்பி, இன்னைக்கு அதைத்தான் செய்யறேன். இன்னைக்கு முதல் செய்தி முடிஞ்சு ரெண்டாவது பக்கம் நற்கருணை ஆண்டவர் ஆராதனையிலே நம்ம இதைத்தான் செய்ய போகிறோம், இதைத்தான் செய்யணும். அந்த எசேக்கிய மன்னன் சுவர் பக்கம் திரும்பி யாரு கூட பேசுறான், தேம்பி தேம்பி வீட்டுக்காரியை கூப்பிட்டு, நான் சாக போறேன், நான் செத்து போக போறேன், எனக்கு பாயாசம் செஞ்சு கூட, எனக்கு கொஞ்சம் மீன் சோதி செஞ்சு கூட, வஞ்சர மீனை எடுத்து ஒரு பெரிய பீஸை வறுத்து கொடு அப்படிலாம் கேட்டாரா, இல்லை. அவர் வீட்டுக்காரையை கூப்பிட்டு, உடனே நம்ம அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க, என் பிள்ளைய கூப்பிடு, என் பேர பிள்ளைய கூப்பிடு, நான் எல்லாத்தையும் பார்க்கணும், ஏய் உயில் எழுதி வைக்கிற, நீ அதை பார்த்துக்க, நீ இதை பார்த்துக்க, உயில் எழுதி வைப்போம், சாகும் போது உயில் எழுதி வைப்போம், பெத்த பிள்ளைகளை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுவோம். இது நடக்குதா நடக்கலையா, உயிர் போகும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அமெரிக்காவில் இருக்கிற பையனுக்கு வாட்ஸ்அப்பில் வீடியோ கால், அப்பா மோசமாக இருக்கிறாரா, சீக்கிரம் சீக்கிரம் ஃப்ளைட் டிக்கெட் போட்டு வா, கூப்பிடுவீங்களா கூப்பிட மாட்டீங்களா, பிரியமானவர்களே சொந்த பந்தத்தெல்லாம் கூப்பிடுவோம், எசேக்கிய மன்னன் பிள்ளைகளை கூப்பிடவில்லை, பேர பிள்ளைங்களை கூப்பிடல, சொந்த பிள்ளைகளை சொந்தக்காரங்களெல்லாம் கூப்பிடல, அவன் சுவர் பக்கம் திரும்பினான், ஆண்டவர் பக்கம் அவன் திரும்பினான், ஆண்டவர் பக்கம் திரும்பி அவன் என்ன செய்தான், தன்னுடைய உள்ளத்தை தன்னுடைய மனதை அவங்க மனசுல என்ன இருக்குதோ அப்படியே கொட்டுகிறான். இன்னைக்கு மனசுல இருக்கிறத எல்லாம் சொல்லணும், அதுக்குத்தான் கொஞ்சம் வாயை திறக்கணும். இன்னைக்கு இந்த தாபோர் தியான இல்லத்துல மனசை திறக்கல அப்படின்னா நீங்கள் எங்கேயும் திறக்க மாட்டீங்க. இன்னைக்கு நீங்கள் சுகம் பெறவில்லை என்றால் எங்க போனாலும் சுகம் கிடைக்கா, இன்னைக்கு விடுதலையை பெற்றுக் கொள்ளவில்லை என்றால் என்னைக்குமே விடுதலை கிடைக்கா, இன்னைக்கு மாறவில்லை என்றால் நீங்க என்னைக்குமே மாற மாட்டீங்க, நாளை என்பது கிடையாது. அந்த எசேக்கிய மன்னன் நாளை பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி இல்ல, அன்றே அப்பொழுதே நீ மாற வேண்டும் என்று ஆசைப்பட்டால் இன்னைக்கு குடிய விடணும், இன்னைக்கே முடிவேடு, இன்னைக்கு சீரியலை நிப்பாட்டுறேன்னா இன்னைக்கே முடிவேடு, இன்னைக்கு நான் பொய் சொல்றதை நிப்பாட்டு, இன்னைக்கு நான் கோவப்படுறத நிப்பா, இன்னைக்கே முடிவெடு,
நான் கோல் மூட்டுறது, இதை சொல்றது, அங்க சொல்றது, இதெல்லாம் நான் இன்னைக்கே முடிவேடு. அதைத்தான் எசேக்கியா மன்னன் செய்தான். உடனே அப்பொழுதே அவன் சுவர் பக்கம் திரும்பி அவன் யாரோடு பேசுகிறான்? கடவுளோடு பேசுகிறான். இதுக்குத்தான் டெய்லி ஜபம். இதுதான் ஜபம், வேற எதுவும் கிடையாது. காலையில் எழுந்த உடனே கடவுளோட பேசு, நேரம் கிடைக்கும் போது கடவுளோட பேசுங்க. எனக்கு அதுக்கு தான் இந்த தாபோர் தியானம். இன்னைக்கு ஆண்டு முழுவதும் எப்படி வாழ்ந்தாய்? இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட பேசு. என் வாழ்க்கை நல்ல வாழ்க்கையா? நான் எவ்வளவு நல்லது செய்தேன்? நான் எவ்வளவு புண்ணியம் செய்தேன்? இன்னைக்கு எனக்கு இப்ப செத்தா எனக்கு பரலோகமா, எனக்கு நரகமா? நான் செத்து போன உடனே யாரு வந்து பக்கத்துல நிப்பா? எனக்கு பைபிள் அதெல்லாம் வாசிப்போம். பிரியமானவளே, எசேக்கியா மன்னன் சுவர் பக்கம் திரும்பி வாசிப்போம். ஆண்டவரிடம் மன்றாடி, ஆண்டவரே, நான் உன் திருமுன் உண்மை வழியில் மாசற்ற முறையில் நடந்து கொண்டதையும் உம் பார்வையில் நலமானவற்றை செய்ததையும் நினைத்தருளும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க அவன் என்ன பண்றான்? அவன் செஞ்ச கெட்டதெல்லாம் கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து வீடு. அவன் என்ன செய்தான்? கடந்ததை நினைத்து கலங்காதே. அவன் செஞ்ச தப்பு தண்டா, அவன் செஞ்ச மோசமான வழிகள், அவன் போனது அதெல்லாத்தையும் தூக்கி ஒரு பக்கம் ஓரங்கட்டி வச்சுட்டு அவன் என்ன செய்யறான்? ஆண்டவரே, நான் செஞ்ச நல்ல காரியத்தை உன் திருமுன் நான் மாசற்ற வழியில் என்றாவது ஒரு நாள். அபிரகாம் ஜெபித்தார் இல்லையா? ஆண்டவரே, 50 பேர், 40 பேர், அதே போல ஆண்டவரே, இந்த ஒரு புண்ணியம், ஒரு நல்ல காரியம், அதைத்தான் எசேக்கியா மன்னன் சொல்லுகிறான். செஞ்ச தப்ப எல்லாத்தையும் ஓரங்கட்டி வச்சுட்டு மலாதி தூக்கி போட்டுட்டு ஆண்டவர்கிட்ட சொல்றான், ஆண்டவரே, உமது பார்வையில் நான் செய்த நலமான காரியத்தை, மாசற்ற காரியத்தை நினைவு கூர்ந்தருளும். இன்னைக்கு நீங்க எவ்வளவு புண்ணியம் செஞ்சிருப்பீங்க? இன்னைக்கு நிறைய பேருக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? மனசுக்குள்ளே வச்சுக்கிறது. எல்லாத்தையும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவோம்? வருது பாரு, ஐயோ, அது மட்டும் என் கையில கட்டிச்சது, அவ்வளவுதான், அப்படியே கட்டிச்சிருவேன், கொதறிடுவேன். எவ்வளவு மனசுக்குள்ள வச்சு புழுங்குறோம், மனசுக்குள்ள போட்டு அழுத்தி வச்சிருக்கிறோம், அவ்வளவு ப்ரெஷர். உங்க வீட்டுல இருக்கிற ப்ரெஷர் குக்கராவது விசில் அடிக்கும். ஆனா நீங்க விசில் அடிக்கிறீங்களா? கிடையாது. விசில் அடிச்சா தாங்காது ஃபாதர் மார்த்தாண்டம். ஆக இன்னைக்கு அவ்வளவு ப்ரெஷர், அவ்வளவு உள்ளுக்குள்ள இருக்குது. இன்னைக்கு அவ்வளவு உள்ளுக்குள்ள இருக்கிறதெல்லாம் என்ன செய்யணுமா? இன்னைக்கு எல்லாத்தையும் இன்னைக்கு கடவுள்கிட்ட தூக்கி போட போறோம். எல்லாத்தையும் கடவுள்கிட்ட இன்னைக்கு வைக்க போறோம். இன்னைக்கு அவர் சொல்லுகிறார், நான் செய்த மாசற்ற காரியத்தை நினைவு கூர்ந்து, வசனத்தை வாசிப்போம், என்று கூறி கண்ணீர் சிந்தி தேம்பி தேம்பி அழுதா. சொந்தக்காரவங்க கிட்ட தயவுசெய்து போய் அழாதீங்க, உங்க பிள்ளைங்கிட்ட போய் அழாதீங்க, டாக்டர் கிட்ட போய் அழாதீங்க, சாமியார்கிட்ட கூட போய் அழக்கூடாதான். யாருக்கிட்ட அழுகணும்? யாருக்கிட்ட அழுகணும்? இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட அழுகணும். ஆண்டவர்கிட்ட தேம்பி தேம்பி சொல்லு. அதுக்குத்தான் நற்கருணை ஆராதனை, அதுக்குத்தான் இன்னைக்கு தனிப்பட்டு ஜபம். இன்னைக்கு கோயில் எதுக்காக இருக்குது? இன்னைக்கு வீட்டில் அழுதால் உங்க பிள்ளைங்க ஏளனம் செய்வார்கள், கணவன் ஏளனம் செய்வார், இன்னைக்கு ஊராரெல்லாம் தூற்றுவார்கள். ஆலயத்துக்கு போ, ஆண்டவருக்கு முன்னாடி உட்காரு, ஆண்டவரிடம் நீ தேம்பி தேம்பி அழுது. உன்னுடைய காரியத்தை சொல்லு, உன் வீட்டு காரியத்தை. வீட்டுக்காரர் குடிக்கிறாரா? உன் புள்ள தாறுமாறா போகுதா? உன் வீட்டுல பிரச்சனையா? கடன் பிரச்சனையா? உனக்கு நோயா? உனக்கு கேன்சரா? உன் வாழ்க்கையில துன்பமா? உன்னால எழ முடியலையா? நீ எங்க போனோம்? ஆண்டவர்கிட்ட போய் உட்கார், அவர்கிட்ட போய் முட்டி போடு, அவர்கிட்ட போய் சொல்லு. எனக்கு இசையா மனிதர் பக்கம் திரும்பவில்லை, மருத்துவர்களை கூப்பிடவில்லை, மந்திரிமார்களை கூப்பிடவில்லை, ஆண்டவர் பக்கம் திரும்பினான். ஆண்டவர் பக்கம் திரும்பி அவன் தேம்பி தேம்பி அழுதான். அவன் என்ன செய்கின்றான்? ஆண்டவர் அங்க என்ன பண்ற? திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டா. எசேக்கியாவை விட்டு விட்டாரா? திராணிக்கு மேலாக அந்த எசேக்கியாவை சோதித்தாரா? இல்ல. அங்க என்ன செய்தார் அந்த எசேக்கியா? அப்போ எசையா இறைவாக்கினர் வந்து மரண செய்தி சொல்லுகிறார், நீ செத்து போக போற, சாவரத்துக்கு முன்னாடி ஒரு சான்ஸ், சாவரத்துக்கு முன்னாடி ஒரு சான்ஸ். இன்னைக்கு உங்களுக்கு ஒரே சான்ஸ் தான், இந்த ஆண்டுக்கு இதுதான் சான்ஸ். உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து. உங்களுக்கு மனசாட்சி இப்ப சொல்லும், உங்க வீட்டுல நடக்கிற தப்பு என்ன,
நீ செய்து கொண்டிருக்கிற தப்பு என்ன? உன் மனசுக்குள்ள இருக்கிற பிரச்சனை என்ன? உன் மனசுக்குள்ள இருக்கிற வேகம் என்ன? உன் மனசுக்குள்ள என்னென்னலாம் இருக்குது? அதுவும் முக்கியமா, மிக மிக முக்கியமா, நம்ம கிட்ட இருக்கிற பிரச்சனை தெரியுமா? ரெண்டே ரெண்டு. ஒன்று, நாம் மற்றவர்களை மன்னிப்பது கிடையாது. இன்னொன்று, நம்மையே நாம் மன்னித்து கொள்ள வேண்டும். இந்த ரெண்டத்தையும் நீங்க செஞ்சீங்க அப்படின்னா எந்த நோயும் வராது, எந்த பகையும் வராது, எந்த பிரச்சனையும் வராது. ஹலேலூயா, ஹலேலூயா, ஹலேலூயா. அப்போ இவன் என்ன செய்கிறான்? ஆண்டவரோடு சமரசம் செய்து கொள்ளுகிறான். எசேக்கியா மன்னன் ஆண்டவரோடு சமரசம் செய்து கொள்ளுகிறா, மனிதர்களோடும் சமரசம் செய்து கொள்ளுகிறா. அப்போது மரணம் பக்கத்தில் நிற்கிது, ஆனால் ஆண்டவரோடு சமரசம் செய்து கொண்டதால் இன்னைக்கு வாசப்படிக்கு கூட இன்னைக்கு எசையா இறைவாக்கினர் செல்லவில்லை. பிரியமானவர்களே, மூன்றாம் நாள் நீங்கள் இந்த தாபோர் தியான மையத்தின் வாசப்படியை தாண்டி போறதுக்குள்ள உங்களுக்கிட்ட இருக்கிற பிரச்சனை தீர்ந்து போக வேண்டும். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? நம்புகிற பிள்ளைகள், என் நோய், என் பிரச்சனை, என் தடைகள், என் வாதைகள் இந்த இடத்திலேயே எல்லாம் மாறி போகும். நான் விடுதலையை காணப்போகிறேன், நான் மகிழ்ச்சியை காணப்போகிறேன். உங்க கைத்தட்டில் அந்த நம்பிக்கையே காணுமே. நிறைய பேர் அப்படியே அதெல்லாம் நடக்குமா ஃபாதர், எங்க ஃபாதர் நடக்க போது? பிரியமானவர்களே, ஆயிரம் ஆயிரம் சாட்சியங்களை சொல்லலாம், நாங்களாம் எத்தனையோ சாட்சியங்களை சொல்லலாம். விடிய விடிய எத்தனை பௌர்ணமி ஜபக்கூட்டங்கள், எத்தனை மாதா கோயிலில் எத்தனை ஆண்டுகள் பல அதிசயங்களை கண்ணு முடியாடே பார்த்துருக்கிறோம். இன்னைக்கு கடவுள் அப்படி செய்து கொண்டிருக்கிற தெய்வம் நம்ம ஆண்டவர். இன்னைக்கு எசேக்கியா மன்னனை இன்னைக்கு சாவு செய்தி சொல்லிவிட்டு அந்த எசையா இறைவாக்கினர் வாசப்படிக்கு கூட போகலை, அதற்குள் ஆண்டவர் எசையா இறைவாக்கினர் திருப்பி அனுப்புகிறார், நீ போ, மன்னனிடம் திரும்பி போ என்று சொல்லி மீதி இருக்கிற வசனத்தெல்லாம் நீங்கள் வீட்டுக்கு போய் வாசிக்கலாம். அப்போ திரும்பி போக சொல்லி அந்த எசேக்கியா இறை மன்னனிடம் எசையா இறைவாக்கினர் மீண்டுமாய் போய் என்ன சொல்லுகிறார்? ஆண்டவர் உன் ஜெபத்தை கேட்டார். ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உன் ஜெபத்தை கேட்டால் என்ன நடக்கும்? உனக்கு ஆண்டவர் என்ன செய்கின்றார்? மீதி 15 ஆண்டுகளை ஆண்டவர் கூட்டி கொடுக்கிறார். ஒரு மனுஷனுக்கு மட்டுமல்ல, அங்கே வசனத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவர் எசேக்கியாவுக்கு மட்டுமல்ல, உன் வீட்டு காரியத்தை நீ ஒழுங்குபடுத்தினால். இன்னைக்கு தாபோர் தியான மையத்துல மனைவி அல்லது தாய் மனம் மாறினால் அந்த வீட்டுக்கு ஆசீர்வாதம், ஒரு தகப்பன் மாறினால் அந்த வீட்டுக்கு ஆசீர்வாதம், ஒரு பிள்ளை மாறினால் அந்த வீட்டுக்கு ஆசீர்வாதம். வீட்டுக்கு மட்டுமல்ல, ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அந்த நாடும் நலம் பெறும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி எழுந்திருப்போமா? அப்படி எழுந்திருப்போமா? இன்னைக்கு எசேக்கியா மன்னன் தன் உள்ளத்தை திறந்ததால், தன் மனதை திறந்ததால், தன்னுடைய கடவுளிடம் மன்றாடியதால் ஆண்டவர் என்ன செய்கின்றார்? அந்த எசேக்கியா மன்னனுக்கும் எசேக்கியா மன்னனுடைய வீட்டிற்கும் அந்த எசேக்கியா மன்னனுடைய நாட்டிற்கும் ஆண்டவர் சுகத்தையும் அவர் நீடிய ஆயுள் ஆயுளையும் அவர் கூட்டி கொடுத்தார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், நீ ஆண்டவரிடம் பேசினால், நீ மனதை திறந்தால், உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் நாட்டையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், நீ நலம் பெறுவாய். சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்களேன், நீ நலம் பெறுவாய். பக்கத்துல பார்த்து சொல்ல, உங்கள் தூக்கம், உங்கள் தூக்கம், தூக்கமா தூங்கிட்டு இருக்கிறாங்களா? உங்கள் துக்கம், உங்கள் துக்கம், ஏன் துக்கமா சொல்லுங்க, சந்தோஷமா சொல்லுங்க, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் இல்லையே, உங்கள் துக்கம் என்னது சந்தோஷமாய். அப்ப பக்கத்துல பா, கலங்காதே, பக்கத்துல பாச, கலங்காதே. இன்னைக்காவது வாய் திறந்து பாடுங்களேன், நல்ல குரல், அருமையான குரல், உங்க குரல். கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். இன்னைக்கு கலங்காதே, பக்கத்துல பா, கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். இன்றே நீ அதிசயத்தை காண்பாய். ஹலேலூயா, ஹலேலூயா, ஹலேலூயா. இப்ப எழுந்து நின்று நம்ம என்ன செய்யணும், அதுக்கப்புறம் தான் நம்ம அபிஷேக பாடல் பாடி நம்ம வந்து ஒப்பு கொடுக்க போகிறோம். 2 கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகம் 5:17 ரெண்டாவது நாள் நீங்க வந்திருக்கீங்க இல்லையா? நீங்க இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது எப்படி நம்ம போக போறீங்க? இன்னைக்கு நீங்க குளிச்சுட்டு வந்தீங்களோ இல்லையோ, நீங்க குளிச்சுட்டு போக போறீங்க. பிரைஸ் தி லார்ட்.
இன்னைக்கு நீங்க மேக்கப் போட்டு வந்தீங்களா இல்லையா? வீட்டுக்கு போகும்போது எப்படி போவீங்க? பளிச்சுன்னு போவீங்க, அப்படியே பிரகாசமா போவீங்க. பிரைஸ் தி லார்ட். இப்பயே பக்கத்துல இருக்க மூஞ்ச நல்லா பாத்துக்கங்க, எப்படி இருக்குன்னு அப்படியே போட்டோ எடுத்து வச்சீங்க பாப்போம். அப்படியே கண்ணால போட்டோ எடுங்க, செல்போன் எடுத்து இல்ல, கண்ணால ஒரு செல்ஃபி எடுங்க பாப்போம். பக்கத்துல இருக்க முகம் எப்படி இருக்குன்னு பாப்போம். வீட்டுக்கு போகும்போது எப்படி உங்க முகம் எப்படி இருக்குதோ அப்படிதான் பக்கத்துல இருக்க முகம் இருக்கும். நீங்க குரங்கு மாதிரி உருன்னு பக்கத்துல இருக்க குரங்கு என்ன குரங்கு? அது மனித குரங்கு இல்லையா? அதனால இப்ப கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே முகத்தை காட்டுங்களேன். உங்க முகம் இன்னைக்கு போகும்போது மாறணும். 2 கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகம் 5:17 இன்னைக்கு 2 நாள் இதைத்தான் செய்ய போகிறோம். இதற்குள் நாம் பயணம் செய்ய போகிறோம். 2 கொரிந்தியருக்கு திருமுகம் 5:17 அபிஷேக பாடலுக்குள் செல்ல போகிறோம். வாசிப்போம். எனவே ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இன்னைக்கு 2 நாள் நீங்க எப்படி மாற போறீங்க? யாரோட சேர போறீங்க? யாரோட சேர போறீங்க? என் கூடைய ஆயர் கூடைய விஜி ஃபாதர் கூடைய பின்னாடி இருக்க ஃபாதர் கூடைய உங்க வீட்டுக்காரர் கூடைய இல்ல பக்கத்து வீட்டுக்காரர் கூடைய யாரு கூட? நீங்கள் இயேசுவோடு கிறிஸ்துவோடு இணைந்து விட்டால் எப்படி மாறுவீங்களாம்? புதுப்படைப்பாய் மாறுவீர்களாம். எத்தனை பேர் புதுப்படைப்பாய் மாறுவதற்கு ஆசை? எத்தனை பேர் புதுசா மாறணும்னு ஆசை? சைடு கண்ணெல்லாம் பார்க்கக்கூடாது, ஓர கண்ணால் பார்க்கக்கூடாது, நல்ல கை தூக்கி. இத்தனை பேர் புதுப்படைப்பாய் மாறிடுவீங்களா? மார்த்தாண்டம் டயசிஸில் உங்களெல்லாம் புதுசாக பார்க்குற போகிறோமா? இத்தனை பேர் புதுப்படைப்பாய் மாறப்போகிறீர்கள். அப்போ என்ன செய்யணுமா? அங்கே வசனம் சொல்கிறது, நீங்கள் புதுப்படைப்பாய் மாறுவீர்கள். வாசிப்போம். பழையன கழிந்து புதியன புகுதல் அன்றோ. அப்போ எதுதெல்லாம் பழசோ அதெல்லாம் இன்னைக்கு என்ன பண்ணணும்? இங்கேயே விட்டுட்டு போயிடணும். நாளைக்கு போயிட்டு நீங்க பழைய சோறு சாப்பிட போறதில்ல. என்ன சாப்பிட போறீங்க? பிரியாணி. என்ன பிரியாணி? சுட சுட பிரியாணி, தம் பிரியாணி சாப்பிடுவீங்க. எப்படி சாப்பிடணுமா? அப்போ இன்னைக்கு உங்க வீட்டுக்காரர் எதையாவது திட்டிருப்பார், அதை 10 வருஷம் கழிச்சு சொல்லணும். யோ, நீ அன்னைக்கு சொன்னல்ல, நீ அப்படி சொன்ன, எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், நீ அப்படித்தான், நீ அப்படித்தான், நீ அப்படித்தான். பழசையே நினைச்சிட்டு இருக்கிறது, பழசையே சொல்றது. இன்னைக்கு கடந்ததை கடந்து போக வேண்டும். இன்னைக்கு பழசெல்லாத்தையும் இன்னைக்கு என்ன பண்றோம்? இன்னைக்கு அதெல்லாம் தள்ளி போட்டுட்டு இன்னைக்கு புது மனுஷனா மாறப்போகிறோம். பிரைஸ் தி லார்ட். இப்ப பைபிளை மூடி வச்சுட்டு அதுக்குத்தான் இன்னைக்கு ஒரு சக்தியை பெற்றுக்கொள்ள அபிஷேக பாடல் பாடி நாம நம்மை புதுப்பித்து கொள்ள நம்ம என்னென்னலாம் செய்யணும். இன்னைக்கு 3 காரியங்கள் செய்யக்கூடாது, 4 காரியங்கள் செய்யணும். அதைத்தான் இன்னைக்கு சொல்லுவோம். அதுக்குதான் நோட்டு புத்தகத்தை தான் எழுதிட்டு வந்தேன். இன்னைக்கு இந்த 7 பாயிண்ட்ஸ் நீங்க எழுதி கொண்டு போகணும். இல்லை மனப்படமா சொல்லணும். மனப்படமா சொல்லணும்னா வீட்டுக்கு உங்களை விட மாட்டேன். இன்னைக்கு புது மனுஷனா மாறுவதற்கு எத்தனை செய்யக்கூடாது? 3 செய்யக்கூடாது. எத்தனை செய்யணும்? 4 செய்யணும். அது என்னது? யாரா சொல்லுவீங்களா? நான் சொல்றேன், சரிங்களா? அப்போ இன்னைக்கு புது மனுஷனா மாறணும் அப்படின்னா சிம்பிளா இந்த வசனம் தான். பழசெல்லாத்தையும் மூட்டை கட்டிடணும். பழசெல்லாம் மூட்டை கட்டிட்டு புதுசு 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 புதுசா நம்ம மாறப்போகிறோம். புது மனுஷர்களாய் மனுஷியாய் நம்ம மாறப்போகிறோம். அப்ப ஆண்டவர் என்ன செய்வா? நீங்கள் புதுப்படைப்பாய் மாறிவிட்டால் என் ஆண்டவர் உங்கள் மத்தியிலே செயலாற்றுவார், உங்களுக்கு நிறைவை. எசேக்கியா மன்னனுக்கு 15 ஆண்டுகள் கூட்டி கொடுத்து நாட்டை வீட்டை அவனை ஆசீர்வதித்தார். அதே போல உன்னையும் உன் குடும்பத்தையும் இந்த மறை மாவட்டத்தையும் இந்த நாட்டையும் என் தேவன் ஆசீர்வதிப்பார். அலேலூயா, அலேலூயா, ஹலேலூயா, ஹலேலூயா. இன்னைக்கு உங்க வீட்டுக்காரர் பழசை பத்தி பேசினார்னா நீங்க என்ன சொல்லணும்? 2 கொரிந்தியர் 5:17 சொல்லுங்க. அவருக்கு என்ன காதல விழும்? கொழுந்தியாள்கிட்ட போய் கேளுங்கிற மாதிரி காதல விழும். அப்ப உங்களை விட்டுட்டு அங்க போயிடுவாரா? இல்ல, சொல்லுங்க வசனத்தை சொல்லுங்க. 2 கொரிந்தியர் 5:17 அப்ப அவர் சொல்லு என்னடி அது? அது பைபிள்ல இருக்கு, போய் எடுத்து வாசிங்க. 2 இதுக்கு முன்னாடியும் வாசிக்கணும், பின்னாடியும் வாசிக்கணும். அதெல்லாம் வீட்டு பாடம். அது நீங்க வீட்டுக்கு போய் செய்யணும். என்னென்னலாம் முன்னாடி இருக்குது, எதெல்லாம் பின்னாடி இருக்குது, ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஒழுங்குமுறைகள் எல்லாத்தையும் நான் சொல்ல முடியாது. அது உங்களுக்கு வீட்டு பாடம். முன்னாடியும் பின்னாடியும் வீட்டுல போய் வாசிங்க, தியானியுங்க. நேரம் கிடைக்கும் போது வருஷம் முழுவதும் இந்த வசனத்தை வாசியுங்கள். நீங்கள் 100 வயதுக்கு மேல வாழ்வீங்க. 100வது வயசு வாழ்ந்த பிற்பாடு என்ன தேடி வாங்க, நானும் உயிரோடு இருப்பேன். Praise the Lord. Hallelujah. Hallelujah. நிறைய பேருக்கு சிரிப்பு, நீங்களா இருப்பீங்க,
அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நிச்சயமாய் வாழ்வோம், இல்லைன்னா பரலோகத்தில் பார்ப்போம். இப்போ பைபிள் எல்லாம் கீழே வச்சுட்டு கொஞ்சம் சந்தோஷமா கரங்களை தட்டி சந்தோஷமா இந்த பக்கமும் அந்த பக்கமும் பார்த்து இன்னைக்கு நீயும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும். நீ பழைய மனசு கிடையாது, நானும் பழைய மனசு கிடையாது. நீனும் புதுசு, நானும் புதுசு. நம்ம கூட யார் இருக்கிறா? இயேசு இருக்கிறா. நம்ம யாரோட இருக்க போகிறோம்? இயேசுவோட இருக்க போகிறோம். அப்போ உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நீ எதை பத்தியும் கவலைப்படாத, நீ எதை பத்தியும் கலங்காத. இயேசு உன்னோடு இருப்பார், உன்னை வழிநடத்துவார். அதற்கு நாம நம்மை தயார் செய்வோம். பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவை சுமந்தாரையா, கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா, கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கரங்களை தட்டி சந்தோஷமா அருமையான வாக்கு தத்தம், பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே வந்தீரையா. கொஞ்சம் சந்தோஷமா கரங்களை தட்டி பாடுவோம். பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை நீக்கவே பரலோகம் திறக்கவே சிலுவை சுமந்தாரையா, பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை நீக்கவே பரலோகம் திறக்கவே சிலுவை சுமந்தாரையா, கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா, கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. உள்ளத்தை கேட்டார் ஐயா, சிரிச்ச முகத்தோட பயப்பட சொல்லுங்க. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உன்னோட உள்ளத்தை மட்டும்தான் கேட்டாரு. கைதட்டி ரெண்டு பக்கமும் பார்த்து, இங்கே அங்கேயும் பார்த்து, நல்லா பார்த்து கைதட்டணும். ரெண்டு பக்கமும் பார்த்து கைதட்டணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா, சிரித்த முகத்தோட. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா, மீண்டுமாக தங்கத்தை கேட்கவில்லை, தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா, ஆஸ்தியை ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகையில் என்ன தேடி வந்தாரையா, நான் தேடி போகையில் என்ன தேடி வந்தாரையா, யாரு எந்த சுவை
பாட்டை இப்படிலாம் பாடக்கூடாது. இப்படி பாடினீங்கன்னா அபிஷேகமே இருக்காது. இந்த இயேசுவே இப்போ உங்கள் பிரியமான சிஎஸ்கே ஆர் குஜராத் ராஜஸ்தான் டீமில் யாராவது யாருப்பா ஃபேமஸ் யார் பேட்டர் யார் தோனி. ஆ தோனி ஒரு சிக்ஸர் அடித்தார் தான். ஐயோ சிக்ஸர் அடிச்சுட்டான் பா சொல்லுவீங்களா என்ன பண்ணுவேன் தோனி சிக்ஸர் அடிச்சான் குதிப்பே குடிக்க மாட்டிங்களா. ஆ ஃபாதர் வீடே ரெண்டாக போய்டும் ஃபாதர். இன்னைக்கு எந்தன் இயேசுவேன்னு சொல்லும் போது நிறைய பேர் அப்படி பாருங்க அப்படியே ஃபீலே இல்லாமல் இருக்கு. அப்போ எந்தன் இயேசுவே சொல்லும் போது என்ன பண்ணும் ஆ அப்படியே கையை தூக்கிட்டு குதிக்கணும் ஜாலியாக. ஃபாதர் உடஞ்சிரும் ஃபாதர் டைல்ஸ் வேற போடல ஃபாதர் பிஷப் டைல்ஸ் போட்டு தரேன்னு சொல்லியிருக்கிறார் இல்லையா. அதனால் குதிச்சு பாருங்கள். நீங்கள் குதிச்சு உடஞ்சாதான் இது புதுசாக மாறும் இல்லைன்னா மாறாது. இன்றைக்கி நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கொழுப்பு உடம்பு ஃபுல்லாக கொழுப்பு அப்படியே அடைச்சிக்கிட்டு இருக்கோம். அதனால தான் பிரச்சனை அதுதான் நோய் வர்றது. அதனால் கொஞ்சம் குதிச்சு பாருங்களேன் ஃபாதர். நாங்கள் எவ்வளவோ குதிச்சிட்டோம் ஃபாதர். உங்கள் வீட்டில் குதிக்க சொல்லலை இங்கே குதிங்க. இது இறங்கி போனாலும் பரவாயில்ல ஏன்னா பாறை மீது தான் கட்டப்பட்டிருக்கு இல்லையா. அதனால் ஒன்றும் நீங்கள் குதிச்சு பாருங்களேன் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நல்லா எந்த இயேசுவே சொல்லும் போது என்ன பண்ணும் கொஞ்சம் ஜம்ப் பண்ணி கொஞ்சம் குதிச்சுக்கிட்டே பாடணும். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் எல்லாம் இறங்கும். அப்போ தான் வீட்டுக்கு போய் நல்லா சாப்பிடலாம். நிறைய பேருக்கு பிரச்சனையும் அதுதான் இங்கே பெருசாக இருக்கும் பின்னாடி வரவே வராது. அதுதான் நோய்க்கு பிரச்சனை. இன்னைக்கு எல்லாம் அங்கே ரஷ்யக்காரங்க பாம் போடல இங்கே பாம் போட்டுட்டு இருக்கிறான். இன்னைக்கு அந்த பிரச்சனை சரியாயிடுச்சுன்னா நோய் எல்லாம் சரியாயிடும். அதுக்கு என்ன பண்ண நல்லா குதிக்கணும் நல்லா குதிக்கணும். இதெல்லாம் டிப்ஸு. இதெல்லாம் சொன்னால் எனக்கு எவ்வளோ திட்டு உழ போகுதுன்னு தெரியல. அதனால் பரவாயில்ல. நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் சரிதான் பூரண ஆயுஷோட இருந்தால் சரிதான். அதனால் நீங்கள் 100 வயசுக்கு மேலே போனோன்னா இப்போ கொஞ்சம் குதிச்சு காட்டணும் சரிங்களா. சேர்லாம் உடஞ்சா கூட பரவாயில்ல நல்லா குதிங்க. இந்த ஃபேனை கூட தொட்டு பார்க்கலாம். எது வேணாலும் எப்படி வேணாலும் குதிச்சு பார்க்கலாம். ஆக இப்போ பிரதரும் குதிப்பார் இல்லையா அவர் பாட்டிக்கிட்டே குதிப்பார். நானும் குதிப்பேன் நீங்களும் குதிக்கணும் எல்லாரும் குதிக்கணும். விஜி ஃபாதர் அவரும் குதிப்பார் அவருக்கு 100 வயசு வரும் இல்லையா. அப்போ எங்கள் சாமிமார்கள்லாம் பின்னாடி இருக்கிறாங்களே அவங்க ஏற்கனவே குதிச்சுட்டு தான் இருக்கிறாங்க இல்லையா. அதனால் பின்னாடி யாரும் திரும்பி பார்க்க வேண்டாம் இங்கேயே பாருங்கள். அதனால் குதிச்சு பாடணும் ஒரு 2 வரியாவது குதிச்சு பாடும். அப்போ தான் அடுத்த வசனங்கள் கொஞ்சம் உள்ளே போவோம். பாடுவோமா பாடுவோமா இது வரைக்கும் இப்படி பாடியிருக்கீங்களா இல்லை இன்றைக்கி தான் பாட போகிறீங்க இன்றைக்கி தான் குதிக்க போகிறீங்க குதிப்போமா ரெடி ஜப் பண்ணி கொஞ்சம் உடம்புலாம் அசையணும். கொஞ்சம் உடம்புல 2 பக்கம் ஆசையலாம் எப்படி வேணாலும் ஆசையலாம். நல்ல சந்தோஷமா நிறைய பேருக்கு அந்த ஃபீல் இல்லை அப்படியே மறந்து உங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா பக்கத்துல பார்த்து மனிதனை நீக்கவே பரலோகம் திறக்க சிலுவை சுமந்தாரையா சந்தோஷமா பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீங்க பூலோகம் வந்தாரையா சந்தோஷமா பழிதனை நீக்கவே பரலோகம் திறக்க சிலுவை சுமந்தாரையா கண்ணீரை துடைத்தாரையா சந்தோஷம் தந்தாரையா கண்ணீரை துடைத்தாரையா சந்தோஷம் வயசான பாட்டிங்க சொல்றாங்க ஜம்ப் பண்ணி எல்லாரும் கையை தூக்கி சந்தோஷமா எந்த அளவுக்கு சந்தோஷமா கை தட்டி பாருங்களோ அப்பதான் பிரஷர் எல்லாம் போகும் உள்ளுக்குள்ள இருக்கிற பிரஷர் எல்லாம் வெளியே வரணும்.
தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். பகலர்கள் பார்த்து சொல்லுங்க, தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தால் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தால் அவர் உன்னை மறக்க மாட்டார். நடத்திடுவார் கண்மலை மேல் நிறுத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார் கண்மலை மேல் நிறுத்திடுவார். யாரு என்ன சந்தோஷமா சந்தோஷமா. தவிதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. இயேசுயா இயேசப்பா ரெண்டு கரங்களை உயர்த்தி இயேசப்பா ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி இயேசப்பா ஸ்தோத்திரம் இயேசப்பா ஸ்தோத்திரம். பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்க பூலோகம் வந்தாரையா. சந்தோஷமா. மனிதனை மீட்கவே பரலோகம் இருக்க சிலுவை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா சந்தோஷம் தந்தாரையா. உற்சாகமா. கண்ணீரை துடைத்தாரையா சந்தோஷம் தந்தாரையா. என்ன ஏசுவே சந்தோஷமா. என்ன ஏசுவே உற்சாகமா. என்ன சந்தோஷமா இருக்கீங்களா? இது மாதிரி டெய்லி ஒரு அரை மணி நேரம் ஆடி பாருங்களேன், எந்த கஷ்டமும் வராது. எங்கள் ஃபாதர் ஆட விடுறாங்க, வருஷத்துக்கு மூணு நாளாவது இங்கே வாங்க, இங்கேயாவது உங்களை ஆட விடுறோம். இன்னைக்கு சந்தோஷமாக ஆடி பாருங்க, இன்னைக்கு ஜெபித்து பாருங்கள். இன்னைக்கு இப்படி துதிக்கும் போது சந்தோஷமாக வாய் விட்டு சிரித்தால், எத்தனை பேர் வாய் விட்டு சிரிக்கிறீங்க? அதுதான் பிரச்சனை. இன்னைக்கு வாய் விட்டு பேசணும், உள்ளத்தை திறந்து பேசணும். இன்னைக்கு இயேசுவோடு பேசுகிற போது, இயேசுவோடு வாழ்கிற போது, அந்த இசைக்கிய மன்னன் அவன் மனதை திறந்தான், ஆண்டவரோடு பேசினான். அப்போது இன்றைக்கி அதே வார்த்தைகள் தான், இன்றைக்கி அந்த பாவங்கள் நீக்கப்பட்டது, சாபங்கள் நீக்கப்பட்டது. அந்த இசைக்கியாவுக்கு ஆயுள் இன்னும் 15 ஆண்டுகள் கூட்டி கொடுக்கப்பட்டது. அப்போ அவர் என்ன செய்தார்? ஆண்டவரோடு இணைந்தால். அப்போ நீங்களும் நானும் ஆண்டவரோடு இணைந்தால் புதியவராக மாற்றப்படுவோம், புது ரூபமாய் மறுரூபமாய் மாறுவோம். அப்போது பாவங்கள் நீக்கப்படும், சாபங்கள் நீக்கப்படும். நாம் எல்லாரும் என்ன ஆண்டவருடைய மகிமையில் நீடி ஆயுளோடு வாழ்வோம். ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்போ இந்த பாவ சாபங்கள் நீக்கிவிட்டால் நோய்க்கு வேலையே கிடையாது. இன்னைக்கு இந்த மலங்கரா மார்த்தாண்டம் திரு அவையில் இன்னைக்கு நோய்கள் இன்னைக்கு உங்களை தொடக்கூடாது.
இந்த தாபோர் தியான இல்லத்திற்கு இந்த 3 நாட்கள் நீங்க வந்து ஜெபித்து விட்டு நீங்க வீட்டுக்கு போயிட்டு எந்த நோயாக இருந்தாலும் அந்த நோயை உங்களால் எதிர்கொள்ள முடியும். அதுக்குத்தான் ஒரு சில படிநிலைகள். இந்த நோய்களை எப்படி மாற்றணும், அதுக்கு நம்ம என்ன செய்யணும், கடந்ததை கடந்து போக வேண்டும். ப்ரேஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. வலதுகரத்தை உயர்த்தி சொல்லுங்க, கடந்ததை கடந்து போக வேண்டும். பக்கத்தில் பாசம், கடந்ததை நடந்ததை நீ மறந்துவிடு, அதை கடந்து போக வேண்டும், அப்போது நீ நீடித்து வாழ்வாய், பூரண ஆயுளோடு வாழ்வாய். இது உறுதி, இது சத்தியம், இது ஆண்டவருடைய வார்த்தை. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. எத்தனை பேர் 100 வயசுக்கு மேலே வாழ்வோம், ஃபாதர்லாம் கை தூக்கி காட்டுங்க. நாங்கள்லாம் 100 வயசுக்கு மேலே வாழ்வோம். ஒரு அம்மா ஏற்கனவே வாழ்றது போதும், இன்னுமா வாழணும், சலித்து கொள்ளக்கூடாது. இவ்வளோ தூரம் நான் பிரசங்கம் பண்ணி கை தூக்கல பாருங்க. ஹாலேலூயா. அப்படி அமர்ந்து கொள்வோம். இன்னும் ஒரு சில நிமிடத்தில் நாம் நற்கருணை ஆராதனைக்குள் கடந்து போவோம். அதுக்கு முன்னாடி பிரியமானவர்களே, நற்கருணை ஆராதனையிலே நாம் 3 காரியங்களை நாம் எப்படி எப்படிலாம் நம்ம என்ன செய்கிறோமோ அதை நான் சொல்லுவேன். இதை செய்யக்கூடாது. 4 காரியங்களை நம்ம செய்யணும் ஆராதனை வேளையிலே. இதை நான் சுருக்கமாக சொல்லி உங்களுக்கு விவிலிய வசனங்களை சொல்லுகிறேன். வீட்டுக்கு போயிட்டு நோட்டில் எழுதி வைத்து கொள்ளுங்கள். நீங்கள் வாய்ப்பு கிடைக்கும் போது இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கேட்டுட்டு போயிடாதீங்க, தயவுசெய்து இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. உங்கள் வீட்டில் இது நடக்கிறது, இதை பற்றி பேசணும்னா 4 கணக்காக பேசலாம். நமக்கு நேரமே இல்லை, இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்கு. இந்த 1 மணி நேரத்தில் இது எல்லாத்தையும் நான் சொல்லிடணும், அது பத்தாது. இந்த 1 மணி நேரத்தில் நாம் என்ன செய்யணும்? இன்றைக்கி பல நேரத்தில் நமக்கு இருக்கிற பிரச்சனையே இன்றைக்கி நாம் பிறரை மன்னிக்கிறோமோ இல்லையோ ஜபம் சொல்லுவோம். எங்களுடைய கடனாளிகளை மன்னியும், எங்களுக்கு குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் ஜெபிக்கிறோம். அடுத்தவங்களை மன்னிக்கிறோமோ இல்லையோ நம்மை முதல்ல மன்னிக்க கற்றுக்கணும். ஃபர்கியூ யுவர் செல்ஃப், உங்களை நீங்களே மன்னிக்க கற்றுக்கொள்ளணும். நம்ம பிரச்சனையே அதுதான், கிறிஸ்தருடைய பிரச்சனையே அதுதான். நம்முடைய மனசாட்சியோட பேசுவதும் கிடையாது, நம்முடைய மனசாட்சியை சமரசம் செய்து கொள்வதும் கிடையாது, நம்மை நாம் பரிசுத்தமாக்கி கொள்வதும் கிடையாது, நம்மையே நாம் தூய்மையாக்கி கொள்வதும் கிடையாது. கோயிலுக்கு போகிறோம், நிறைய நேரத்தில் நம்ம வந்து மைண்டு கிறிஸ்டியன்ஸ், நாட் ஹார்ட் கிறிஸ்டியன்ஸ், இதயமான கிறிஸ்தவர்கள் கிடையாது. மைண்டு சர்ச்சுக்கு போகிறது மைண்டு, பூசை பார்க்கறது மைண்டு, குருபானா, இன்னைக்கு திருப்பலி, இன்னைக்கு ஜபம், நற்கருணை ஆராதனை, இன்னைக்கு ஜபமாலை, இதெல்லாம் எப்படி சொல்கிறோம், மைண்டு, மைண்டில் சொல்கிறோம். இந்த மைண்டில் இருக்கிறது மனசுக்குள்ளே போகணும், இதயத்துக்குள்ளே போகணும். கடவுளுடைய வார்த்தை, இந்த வார்த்தை இதயத்துக்குள்ளே போகணும். நிறைய பேருக்கு இதயத்துக்குள்ளே போகலை, அதனால தான் அப்படியே வேடிக்கை பார்க்குறான். நம்மெல்லாம் ஆடுனா வீட்டுக்காரர் என்ன சொல்லுவார், பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, இன்னைக்கு ரொம்ப இதுக்கே யோசிக்கிறோம், வாயை திறக்கிறதுக்கு யோசிக்கிறோம், ஜெபிக்கிறதுக்கு யோசிக்கிறோம், சிரிக்கிறதுக்கு யோசிக்கிறோம், மனதை திறப்பதற்கு யோசிக்கிறோம். எதை குறித்தும் நீங்கள் யோசிக்கக்கூடாது. நேற்று நான் சொன்னேன், நெகேமியா என்ன செய்தார், தன் உள்ளத்தில் ஆண்டவரை இருத்தி வைத்தார். அப்போ உள்ளத்தில் ஆண்டவர் வரணும்னா நம்முடைய மனசு எப்படி இருக்கணும்? அப்போ மனசுக்குள்ள இன்னைக்கு இயேசு வரணும். இந்த மனசுக்குள்ள இயேசு வரணும்னா நம்முடைய மனசு எப்படி மாறணும்? அப்போ இந்த கடந்த காரியத்தை, கடந்த நீங்க எதுதெல்லாம் இதுவரைக்கும், அது பாவமாக இருக்கலாம், உங்களுடைய வெறுப்பாக இருக்கலாம், பகையாக இருக்கலாம், உடைய அழுத்தமாக இருக்கலாம், அது நீங்கள் செஞ்ச வெறித்தனமான காரியமாக இருக்கலாம், அல்லது விபச்சாரமாக இருக்கலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் போர்னோகிராஃபி. இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் ஆபாசம், இன்னைக்கு செல்ஃபோன், இன்டர்நெட், இன்னைக்கு உலகத்தை வீணாக்குவதே இந்த ஆபாசம் தான். இன்னைக்கு கடவுளை பரிசுத்தம் இல்லாமல் காண முடியா, அவரோட பேச முடியா. அப்போ இந்த உள்ளம் ஆண்டவருக்காக துடிக்கணும். அப்போ இந்த மனசுக்குள்ளே இருக்கிற அழுக்குகள், மனசுக்குள்ளே இருக்கிற போராட்டங்கள், மனசுக்குள்ளே இருக்கிற தீமைகள், மனதில் இருக்கக்கூடிய பலவீனங்கள், இதெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம், அப்படியே சேர்த்து வச்சுக்கிட்டு எவ்வளவு கன்ஃபெஷன் பண்ணாலும், எவ்வளவு தூரம் தியானம் பண்ணாலும் அது வந்து நிற்கும், அது வந்து நிற்கும். ஏன் அது வந்து நிற்கும், அது எதுக்காக அது நிற்கிது, அதெல்லாம் பைபிளில் விளக்கம் இருக்கிறது, அதை நான் சொல்லுகிறேன். அப்போது நாம் என்ன செய்கிறோம்? அன்னைக்கு நோய் நம்மை பாதிக்கிறது என்றால் 3 நிலைகளில் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம அதை உள்ளுக்குள்ளே வச்சுக்கிறோம். அப்போ உள்ளுக்குள்ளே நம்ம வச்சுக்கிறத எப்படி எடுக்கிறது,
அதுக்கு நமக்கு சக்தி தேவை, வல்லமை தேவை. நற்கருணை நாதரோடு, நற்கருணை ஆராதனையோடு இணைந்து நாம் நற்கருணை பிரசனத்தில், சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நற்கருணை பிரசனத்தில் தான் அந்த ஒரு வல்லமை கிடைக்கும். ஆக இன்னைக்கு சாதாரணமாக இன்னைக்கு கடவுளுடைய வார்த்தை நமக்குள்ளே போவதற்கு நமக்கு தெம்பு இருக்காது. அப்போ நற்கருணை இந்த ஆராதனையோடு, நற்கருணை இந்த ஸ்தாபகம் செய்து நம்ம என்ன செய்வோம், நம்முடைய உள்ளத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த உணர்வுகள், நான் சொல்ல 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 உங்ககிட்ட கடவுள் பேசுவார், ஆவியானவர் பேசுவார். அந்த காரியங்களை நற்கருணை ஆண்டவர்கிட்ட கடைசி நிமிடங்கள், ஒரு 5 நிமிடங்கள், 10 நிமிடங்கள், அந்த எசேக்கிய மன்னனை போல வாயை திறந்து சத்தமாக கத்தி அழுணுமா, அழு. நீங்கள் எப்படி நீங்கள் கடவுள்கிட்ட ஜெபிக்கணுமோ, இன்னைக்கு சிரிக்கணுமா சிரிங்க, அல்லது உங்களுடைய உணர்வுகளை, உங்களுடைய கோப தாபங்களை, உங்க கூட மனசுல என்னெல்லாம் இருக்குதோ அதை ஆண்டவர் கிட்ட சொல்லுங்க. ஏன் எனக்கு, அல்லது என் குடும்பத்துக்கு ஏன், ஏன் எனக்கு இப்படி, எதுவாக இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட மனசு தரங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆண்டவர்கிட்ட நிறைய பேர் கேட்கறதும் கிடையாது, பேசுறதும் கிடையாது, அதுதான் பிரச்சனை. அப்படி மூளையோட வச்சுக்கிறோம். இன்னைக்கு சொல்லுகின்ற வசனங்கள் மூளைக்காக அல்ல, இருதயத்திற்கு. அந்த இருதயத்தை நீங்கள் திறக்க வேண்டும், இருதயத்தை உடைக்க வேண்டும். அப்போ நீங்க என்ன செய்யணும், நீங்கள் பிறரை முழுவதுமாக மன்னிப்பீர்கள். அப்பப்போ தியானத்தில் அப்பப்போ நீங்கள் வரும்போது உங்களை மன்னிக்கணும். அப்போ உங்களை மன்னிக்கணும்னா நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னென்ன, நீங்கள் என்னென்னலாம் நீங்கள் செய்யணும், அதற்கு ஆண்டவர் உங்களுக்கு துணை புரிவார். ஓகே, அப்போது இந்த 3 காரியங்கள் என்னென்னலாம் செய்யக்கூடாது நான் சொல்லிடுறேன். அதுக்குள்ளே நம்ம நற்கருணையை கொண்டு வந்த பிற்பாடு விளக்கத்தை பார்ப்போம். முதல் காரியம், நீங்கள் செய்த தவறுகள், பாவங்கள், குற்றங்கள் இவற்றையெல்லாம் உங்கள் மனசில் வச்சு புதைக்கக்கூடாது. டோன்ட் பரி யுவர் செல்ஃப். நிறைய பேர் அதை புதைச்சி வச்சுருக்கிறோம், அப்படியே புதைச்சி வச்சுருக்கிறோம். புதைச்சி வச்சு அது என்ன ஆகும், அதுதான் உங்களுக்கு நோய், அதுதான் உங்களுக்கு பகை, அதுதான் உங்களுக்கு வாழ்க்கையை அழுத்துவது. அப்போது உங்களுடைய பாவங்களை, பலவீனங்களை, நீங்கள் செய்த குற்றங்களை, கொடுமைகளை, நீங்கள் தப்பு பண்ணியிருக்கலாம், எல்லாரும் தப்பு பண்ணவங்க தான். அது குருவாக இருக்கலாம், சாதாரணமான மனுஷனாக, எல்லாருக்கும் ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் உண்டு. எல்லாரும் தப்பு பண்ணுறோம், யாரும் தப்பு செய்யாதவங்க இந்த உலகத்தில் யாருமே கிடையாது, எக்ஸப்ட் ஜீசஸ். மானிட மகனை தவிர யாரும் இந்த உலகில் பாவம் செய்யாதவர்கள் கிடையாது, எல்லாருமே பாவம் செய்திருக்கிறோம். இன்னைக்கு போப்பாண்டவரும் சரி, இன்னைக்கு பிஷப்பும் சரி, பிரீஸ்ட், மக்கள் எல்லாருக்கும் பாவம் என்ற உணர்வு உண்டு. இன்னைக்கு பாவம் செய்திருப்போம், ஆனால் அந்த பாவத்தை புதைத்து விடக்கூடாது. அந்த பாவத்தை, முதல் காரியம் நம்ம அதை தான் செய், பாவத்தை புதைத்து விடுகிறோம். ரெண்டாவது, நாம் அந்த பாவத்தை சொல்லி சொல்லி நம்ம என்ன செய்கிறோம், அடுத்தது டோன்ட் ரிக்ரெட் ஃபார் த சின்ஸ். இன்னைக்கு அந்த பாவத்தை நம்ம என்ன சொல்கிறோம், திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி நம்மையே நம்ம என்ன பண்ணுறோம், குற்றப்படுத்துகிறோம். நம்மையே நான் ஐயோ இப்படி செஞ்சிட்டேன், ஐயோ இப்படி செஞ்சிட்டேன், ஐயோ இப்படி செஞ்சிட்டேன், நான் இப்படி செஞ்சதுனால தான் இப்படி வந்துச்சு, நான் செஞ்சதுனால தான் என் பிள்ளைக்கு கஷ்டம், நான் செஞ்சதுனால தான் என் புருஷனுக்கு கஷ்டம், நான் செஞ்சதுனால தான் எனக்கு இந்த துன்பம், இந்த நோய். இப்படி ரெண்டாவது நம்ம என்ன செய்கிறோம், நம்மையே நாம் அக்யூஸ் பண்ணிக்கிறோம், நம்மையே நாம் குற்றப்படுத்தி கொள்ளுகிறோம், நம்மையே நம்ம குத்திக்கிறோம், நம்மையே நம்ம குத்திக்கிறோம். முதல் காரியம், நம்மை புதைத்து கொள்ளுகிறோம். ரெண்டாவது, நம்மை குத்தி கொள்ளுகிறோம், நான் இதை செஞ்சேன், நான் இதை செஞ்சேன், நான் இப்படி செஞ்சதுனால தான் இப்படி ஆயிடுச்சு, நான் இப்படி செஞ்சதுனால தான் கடவுள் எனக்கு இந்த பனிஷ்மெண்ட் கொடுத்தா, இதை நான் பண்ணிட்டேன், இதை நான் பண்ணிட்டேன், இதை நான் பண்ணிட்டேன், இதை நான் பண்ணிட்டேன். ரெண்டாவது, நம்மையே நாம் குத்தி கொள்ளுகிறோம், நம்மையே நாம் கிழித்து கொள்ளுகிறோம், நம்மையே நாம் குற்றப்பழிக்கு உள்ளாக்கி கொள்ளுகிறோம். மூன்றாவதாக, முதல்ல புதைக்கிறோம், ரெண்டாவது நம்மையே நாம் குற்றப்படுத்தி கொள்ளுகிறோம், மூன்றாவதாக நாம் என்ன செய்கிறோம், ஆதாமை போல, ஏவாளை போல, ஏண்டா தப்பு பண்ணினேன், நான் செய்யலை, எனக்கு தெரியாது, அவங்க தான் செஞ்சான், அவ தான் செஞ்சான், இவங்க தான் செஞ்சான். அடுத்தவர்கள் மீது பழியை சுமத்துகிறோம், அடுத்தவர்கள் மீது பழியை சுமத்துகிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நம்மை நாம் எப்படி புதைத்து கொள்கிறோம். நீதிமொழிகள் புத்தகம் 28:13 இன்னைக்கு நாம் என்ன செய்கிறோம், நாம் பாவங்களை, நம்முடைய குற்றங்களை, நம்முடைய பலவீனங்களை புதைத்து விடுகிறோம். அதுதான் பிரச்சனை, அதுதான் பிரச்சனை. இன்னைக்கு நீதிமொழிகள் புத்தகம் 28:13 இன்னைக்கு ஒரு மனிதன் பாவத்தை புதைத்தால், பலவீனத்தை புதைத்தால், இன்னைக்கு நீங்கள் செஞ்ச தப்பு வாலிப வயதில்,
சிறு வயதில் இன்னைக்கு ஏதோ தப்பு பண்ணுறீங்கன்னு வச்சுங்க, அதை அப்படியே சொல்லிக்கிட்டே இருப்பேன். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஆ இன்னைக்கு யாரு அவரை பற்றி எனக்கு தெரியாதா. இன்னைக்கு பழமொழி சொல்லுவோம், உன்னை பற்றி எனக்கு தெரியும், என்னை பற்றி உனக்கு தெரியும், நம்மளை பற்றி ஊருக்கே தெரியும் இல்லையா. அதுதான் உண்மை. இன்னைக்கு நிறைய பேர் அதான் செய்கிறோம், படித்தவங்களும் அதுதான் செய்கிறான். இன்னைக்கு சாமிமார்களுக்குள்ளே அதான் பிரச்சனை இருக்கு, ஆ அவரை பற்றி எனக்கு தெரியாதா, அவர் அதை பண்ணார், அந்த பங்கில் இருக்கும்போது அப்படி பண்ணார், இந்த பங்கில் இருக்கும்போது இதை பண்ணினார். அதே தான் வீட்டில் பண்ணுவோம், ஆ நீ உங்கள் அம்மா வீட்டில் இருக்கும்போது என்ன பண்ணேன்னு தெரியாதா, நீ அதை பண்ணன இதை பண்ணன. பெரிய மாணவர்களே, இன்னைக்கு புதைத்து விடுகிறோம், குற்றப்பழி சுமத்துகின்றோம், பிறர் மீது குற்றத்தை தூக்கி போடுகிறோம். ஆக முதல் பாயிண்ட், இன்னைக்கு புதைப்பதால் என்ன நடக்கிறது. நீதிமொழிகள் புத்தகம் 28:13, இன்னைக்கு நம்மையே நாம் குத்தி கொண்டால் நமக்கு என்ன நடக்கும். தாவீது அதைத்தான் செய்தார். திருப்பாடல் 38, பிறர் மீது பழி சுமத்தினால் என்ன நடக்கும், அதை வந்து தொடக்க நூலில் பார்க்கிறோம். ஆதாம் ஏவாள் தொடக்க நூலில் பார்க்கிறோம். பவுலடியார் 1 தெமோத்தேயுவுக்கு எழுத திருமுகத்திலும் அதைத்தான் அவரும் சொல்லுவார். ஆக இந்த 3 டெக்ஸ்ட், இந்த 3 செய்திகளையும் வசனங்களையும் நாம் இதைத்தான் நம்ம செய்யக்கூடாது, இதை நம்ம செய்யக்கூடாது. இதை நாம் செய்தால் நமக்கு நோய்களும் வரும், சீக்கிரமாக நமக்கு மரணமும் வரும், நிம்மதியும் இருக்காது, வாழ்க்கை முழுவதும் போராட்டம், வாழ்க்கை முழுவதும் அல்லல்கள், போராட்டங்கள், வாழ்க்கை முழுவதும் நம்ம என்ன செய்வோம், இங்கே அங்கே ஓடிட்டு இருப்போம். எந்த கோயிலுக்கு போனாலும், எந்த சாமி கிட்ட போனாலும் நிம்மதி கிடைக்காது. அதுதான் இன்னைக்கு நம்முடைய பிரச்சனையே. ஒன்று, நம்முடைய குற்றங்களை, பாவங்களை, பலவீனங்களை புதைக்கக்கூடாது. இரண்டாவது, நம்மையே நாம் குற்றப்பழி சுமத்தக்கூடாது, நம்மையே நாம் குத்தி கொள்ளக்கூடாது. மூன்றாவது, பிறர் மீது பழி சுமத்தக்கூடாது. இதை நாம் நற்கருணை பிரசனத்தில் சிந்திக்கும்படியா அப்படியே மண்டியிடுவோம். மண்டியிட்டு நற்கருணை நாதரை நாம் வரவேற்போம், மண்டியிடுவோம். நம் கடவுள் அபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள், நம் முன்னோர்களுடைய கடவுள் நம்மை தேடி வருகிறார், நம்மை சந்திக்க வருகிறார், நம்மை தொட வருகிறார், நம்முடைய இருதயத்தை மாற்ற வருகிறார், நம்முடைய உள்ளத்தை புது மனுஷராக, புது மனுஷியாக அவர் மாற்ற வருகிறார். மண்டியிடுவோம், தெய்வத்தை வரவேற்போம், தெய்வத்தை ஆராதிப்போம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கின்றோ, ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கின்றோ. நம் உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்கிற தெய்வம், உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து, உன் உள்ளத்தை ஒழுங்குபடுத்து என்று சொன்ன ஆண்டவர் உயிர் கொடுக்க வந்திருக்கிறார், உள்ளத்தை உருமாற்ற வந்திருக்கிறார். மகனே, நீ புதைத்து வைத்திருக்கிற உன் பாவங்களை, இதோ நீ குற்றப்பழி சுமத்தி கொண்டிருக்கிற உன் உயிரை, உன் ஆன்மாவை எழுப்பவே வந்திருக்கின்றார். இதோ பிறர் மீது நீ சுமத்துகிற குற்றங்களை தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தினால்,
அந்த கல்வாரி மலையில் அவர் சிந்திய இரத்தத்தினால் கழுவவே வந்திருக்கிறார். அவருடைய இரத்தத்தினால், இதோ அவருடைய இரத்தத்தினால், அவருடைய ஆவியால், அவருடைய வார்த்தையால் நம்மை கழுவவே வந்திருக்கிறார். நம் உயிரை ஒப்புக்கிட்டு போமா? நற்கருணை ஆண்டவர் உயிரோடு எழுந்து வந்திருக்கிற தெய்வம், நம் உள்ளத்தோடு பேச வந்திருக்கிற தெய்வம், நம்மை ஆட்கொள்ள வந்திருக்கிறார். ஒப்புக்கிட்டு போம். மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கின்றோம். பாதாளம் என்றவரே, பாதாளம் என்றவரே, உம்மை ஆராதனை, உம்மை ஆராதனை செய்கின்றோம். மரணத்தை வென்றவரே, மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை, உம்மை ஆராதனை செய்கின்றோம். பாதாளம் என்றவரே, பாதாளம் என்றவரே, உம்மை ஆராதனை, உம்மை ஆராதனை செய்கின்றோம். அல்லேலூயா ஹோசன்னா, கரங்களை அசைத்து அல்லேலூயா ஹோசன்னா, கரங்களை அசைத்து தேவனை நோக்கி அல்லேலூயா ஹோசன்னா, இயேசுவே அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா. அப்படியே மார்போடு கரமணைப்போமா? மார்போடு கரமணைத்து நம்மோடு வாழ வருகிற தெய்வம், இது சுகம் தருகிற தெய்வம், உள்ளத்தை ஆறுதல் படுத்துகிற தெய்வம். நீ செய்த குற்றங்கள், நீ செய்த பாவங்கள், ஏதோ உங்கள் பாவங்கள் கடும் சிவப்பாக இருந்தாலும், ஏதோ நீ ஆண்டவரை விட்டு தூர போயிருந்தாலும், நீ உதாரி பிள்ளையாய் வாழ்ந்திருந்தாலும், என் மகனே என் மகளே என்று சொல்லி உரிமை கொண்டாட வருகிறார், நம்மோடு வாழ வருகிறார். ஏதோ நமக்கு சுகம் தர வந்திருக்கிறார், ஏதோ நம்ம உடலில் இருக்கிற நோய்கள், உடலை பாதிக்கிற நோய்கள், மரணத்தை கொடுக்கிற வியாதிகள், ஏதோ சாவின் இருள் சொல் பள்ளத்தாக்கு, தீமையின் அந்தகாரங்கள், சாத்தானின் தீக்கணைகள், இவற்றை போக்கவே வந்திருக்கிறார். மார்போடு கரமணைத்து உங்க மனசுல என்னென்ன காயங்கள், உங்க மனசுல இருக்கிற போராட்டங்கள், உங்க மனசுல இருக்கிற பகை, வெறுப்பு, சீற்றம், சினம், உங்க உள்ளத்துல இருக்கிற அழுக்கு, உங்க உள்ளத்துல இருக்கிற ஆபாசம், உங்க உள்ளத்துல இருக்கிற வெறித்தனங்கள், வன்முறை உணர்வுகள், இதோ தீமையான காரியங்கள், அதெல்லாம் அப்படியே நற்கருணை ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கொடுங்க. ஆண்டவரே, வெளியில நல்ல மனுஷன், வெளியில சிரிக்கிறப்பா, மனசுக்குள்ள வேதனை, மனசுக்குள்ள காயினை போல சினம், மனசுக்குள்ள வெறுப்பு, மனசுக்குள்ள கொலை வெறி, மனசுக்குள்ள இதோ சண்டை சச்சரவுகள், மனசுக்குள்ள பலவீனங்கள், இந்த உலகத்தின் இச்சைகள், அந்தவரை இந்த உலகத்துக்கு அடிமையாய் நோய்களோடு இருக்கிறோமப்பா. எங்க நோய்கள் எங்கள் வாழ்க்கையை முடக்கி விடுகிற ஆண்டவரே, மருந்து மாத்திரை தான் வாழ்க்கையாக மாறிக்கொண்டிருக்கிறது. எங்க கூட வாங்கப்பா, எங்க வீட்டுக்குள்ள வாங்கப்பா, என் வாழ்க்கைக்குள்ள வாங்கப்பா, என் மனசுக்குள்ள வாங்கப்பா, கூப்பிடுங்க, வாய திறந்து என் கூட பேசுங்கப்பா, என் உள்ளத்துக்குள்ள வாங்கப்பா, என் பாவத்தை மாற்றுங்க, உங்க பரிசுத்த ரத்தம் என் மேல் இறங்கட்டும், என்னை புதுப்படைப்பாய் மாற்றுங்க, என் அந்தகாரங்கள், என் பலவீனங்கள், என் குற்ற பழிகள், நான் செய்த கொடுமைகள், என் குடும்ப சாபங்கள், இன்னைக்கு இந்த ஆராதனையில ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க வந்தால் போதும் ஆண்டவரே, எங்களுக்குள்ள வந்தால் போதும், உங்க பிரசன்னம், உங்க வார்த்தை, உங்க ஆவியின் அபிஷேகம் எங்களை வாழ வைக்கும். ஒப்பு கொடுப்போம். நான் பாவம் செய்தேன்,
இயேசுவே, உன்னை நோக செய்தேன் நான் பாவம் இயேசுவை பார்த்து உம்மை நோக செய்தேன், உம்மை தேடாமல் உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன், பார்த்து உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன், என்னை மன்னியும் இயேசுவே, என்னை மன்னியும் தேவனே, கரங்களை உயர்த்தி அப்பா நான் தவறு செய்தேன், இயேசுவே உம்மை உதறி சென்றேன், கரங்களை விரித்து வாயை திறந்து தொலைந்து ஓடி வந்தே, என்னை கண் பாரும் உலகிட்டு தூரப்பிள்ளை, நான் என் குடும்பத்துல நிம்மதி இல்லப்பா, தவறு செய்தே என் மனசுல நிம்மதி இல்லப்பா, உன் அன்பை உதறி செய்தே, என் வாழ்க்கையில துரோகம் கிட்டலைந்து ஓடி வந்தே, இயேசுவே என்னை கண் பாரும் உந்தன் இல்லை, நான் கையை விரிச்சு ஆண்டவர்கிட்ட என்ன சொல்லணுமோ சொல்லுங்க, அந்த இசைக்கிய மன்னன் சொன்னது போல அப்படியே கரங்களை விரித்து ஆண்டவர் பக்கம் திரும்பி ஆண்டவர்கிட்ட என்ன சொல்லணுமோ, மனசு தர உன் மனசுக்குள்ள எதெல்லாம் புதைச்சி வச்சிருக்கியோ, நீதிமொழிகள் 28:13, தன் குற்ற பழிகளை மூடி மறைப்பவரின் வாழ்க்கை வளம் பெறாது, தன் குற்ற பழிகளை மூடி மறைத்தால் நீ வளம் பெற மாட்டாய், அவற்றை ஒப்புக்கொண்டு விட்டுவிடு, நீ இரக்கம் பெறுவாய், ஆண்டவர் சொல்லுகிறார் நீ புதைத்து விடாதே, அவற்றை ஒப்புக்கொள் விட்டுவிடு, என் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவருடைய வார்த்தை நம்மை அழைக்கிறது, உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து, எதெல்லாம் உன் வீட்டுல அபிஷேகம் இல்லையோ, உன் அபிஷேகத்தை தடுக்குதோ, இன்னைக்கு அப்பா கிட்ட ஒப்புக்கொடு, நற்கருணை ஆண்டவர் கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் துரோகம் பண்ணப்பா, அநியாயம் பண்ணின, அக்கிரமம் செய்தே, பிறர் வாழ்க்கையை கெடுத்த, அடுத்த குடும்பத்தை கெடுத்த, பிள்ளைகளை கெடுத்தே, துரோகம் இன்னைக்கு வீட்டுல பிள்ளைகளுக்கு விரோதமாய், இன்னைக்கு அவங்களுக்கு முன்னாடியே தப்பு பண்ணணும்ப்பா, இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அவற்றை ஒப்புக்கொண்டு விட்டுவிடு, ஆண்டவருடைய இரக்கத்தை காண்பார், கரம் விரித்து ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம், உம்மை மறுதலித்தே பின்வாங்கி போனே, உம்மை மறுதலித்தே பின்வாங்கி போனே, உம்மை வல்லமை இழந்தேனையா, ஆண்டவரே வல்லமை இழந்தேனையா, என்னை மன்னியும் என்னை மன்னியும் தேவனே, என்னை மன்னியும் தேவனே, அப்பா நான் தவறு செய்தே, நாம் புதைத்த பாவங்கள் உம் அன்பை உதறி சென்றே, குற்றப்பழிகள் கெட்டலைந்து ஓடி வந்தே, இயேசுவே என்னை கண் பாரும் உந்தன் பிள்ளைனா, என்னை கண் பாரும் உந்தன் பிள்ளைனா, எங்கள் குடும்பத்தை என்னை கண் பாரும், எங்கள் மறை மாவட்டத்தை உந்தன் பிள்ளைனா, எங்கள் பங்குகளை எங்கள் வாலிப பிள்ளைகளை எங்கள் சிறு பிள்ளைகளை, ஆண்டவரே கண்ணோக்கி பாருங்கப்பா, உங்கள் இரக்கத்தை நாங்கள் காண முடியும், எங்கள் இருதயத்தை உருமாற்றுவீரா, எங்கள் உள்ளத்தோடு பேசும் ஆண்டவரே, நாங்கள் புதைத்த பாவங்கள், எங்களையே நாங்கள் குற்றப்படுத்தி கொண்ட நாட்கள் நேரங்கள் சூழ்நிலைகள் பிறர் மீது நாங்கள் போட்ட பழிகள் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம், ஆண்டவரே எங்கள் மீது இரக்கம் கொண்டு உமது திரு ரத்தத்தால், ஆண்டவரே உமது திரு வார்த்தையால், ஆண்டவரே உமது தூய் ஆவியின் அபிஷேகத்தால் எங்களை பலப்படுத்தும்படியா, எங்களையும் குடும்பங்களையும் மறை மாவட்டத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம், பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆசீர்வதியும் வழிநடத்தும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அப்படியே அமர்ந்து கொள்வோம். பிரியமானவர்களே, நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்தில்
நம் உள்ளத்தை சோதித்து பார்க்கிற நேரம் இது. கடந்த காலத்தை கடந்து போக, நாம் செய்த பழைய பாவங்கள், குற்றங்கள் இவற்றை ஒருபோதும் நம் தெய்வம் நினைத்து பார்க்க மாட்டார். ஹலேலூயா, ஹலேலூயா. நம் தெய்வம் மனிதர் கிடையாது. இவர் மனிதர் அல்ல, தெய்வம். இவர் தெய்வம். நீங்கள் ஒரு முறை அறிக்கையிட்டால் போதும், உள்ளத்தில் மனதுருகி மனம் கசிந்து ஆண்டவரே என்று சொல்லி, அந்த ஊதாரி மகன் அப்பா என்று சொல்லி ஓடோடி வந்தபோது கட்டி அரவணைத்தவர், ஓடோடி சென்று அவனை முத்தமிட்டவர் என் ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்று நாம் செய்யக்கூடிய தவறுகள் என்னவென்றால், நம்முடைய தவறுகளை புதைத்து விடுகிறோம். நீதிமொழிகள் புத்தகம் 28:13 நாம் வாசித்தோம். நான் சொன்னேன், தன் குற்ற பழிகளை மூடி மறைத்தால், மூடி எவ்வளவு நாள் மூடி மறைக்க முடியும்? என் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு நாள் கூரை மீது இருந்து அறிவிக்கப்படும். இன்னைக்கு நிறைய பேர் மறைச்சிடுறோம். வீட்டுக்காரர்கிட்ட மறைக்கலாம், பிள்ளைக்கிட்ட மறைக்கலாம், நண்பரிடம் மறைக்கலாம், ஆனால் தெய்வத்திற்கு முன்னாடி மறைக்கவே முடியாது. எவ்வளவோ பாவத்தை மறைத்தோம், மறைக்காதீங்க. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், அவற்றை ஒப்புக்கொண்டு விட்டுவிடு. அதை அதுக்குத்தான் இந்த தியானம், அதுக்குத்தான் இந்த தாபூர் மலை, இந்த தாபூர் தியான இல்லம், இந்த பைபிள் கன்வென்ஷன். எதற்காக? ஏதோ வந்தோம், கைத்தட்டணும், பாடணும், போனோம், அது கிடையா. இன்னைக்கு பாவத்தை ஒப்புக்கொண்டு விட்டுவிடு. இன்னைக்கு மகதலா மரியா ஆண்டவரை பற்றி கொண்டு அன்றே விட்டால், இப்படிது அகஸ்தினார், குடிகாரர், கொலை வெறி, விபச்சாரர், ஆனால் ஆண்டவருடைய அனுபவித்த பிற்பாடு அன்னைக்கே அதை தூக்கி போட்டார். பவுலடியார், நீ துன்புறுத்துகிற இயேசு நான் தான், இந்த வார்த்தையை கேட்டு மனம் மாறினார். இன்னைக்கு பல பல பேர் நம்ம என்ன செய்கிறோம், திருப்பலிக்கு போகிறோம், ஆராதனைக்கு சொல்லுகிறோம், தியானத்திற்கு போகிறோம், திருப்பயணம் போகிறோம், உணர்கிறோம், ஆனால் விட்டு விடுவது கிடையாது. அதுதான் நம்ம பிரச்சனையே, மைண்டில் முடிவெடுக்கிறோம் ஆனால் இதயத்திற்கு கொண்டு போகிறது கிடையாது. அதை அப்படியே இன்னைக்கு முடிவெடுப்போம், இனிமேல் நான் தப்பு பண்ண மாட்டேன், நாளைக்கு அதையே நாம் செய்வோம். பலவீனம் ஏனென்றால் புதைத்து விடுகிறோம். தன் குற்ற பழிகளை மூடி மறைத்தால் உன் குடும்பம், உன் வாழ்க்கை வளம் பெறாது. ஆண்டவர் சொன்னார், இன்னைக்கு அதுதான் காரணம். இன்னைக்கு நோய்க்கு காரணம் இதுதான். இன்னைக்கு எல்லாத்தையும் மனசுல வச்சு புதைத்து கொள்கிறோம். உன் நோய்க்கு காரணம் இதுதான். நீ மனசுல வச்சிருந்தீன்னா அது நோயாக மாறும். அவற்றை ஒப்புக்கொண்டு விட்டுவிடு. பல பேர் இன்னைக்கு கேன்சர் வியாது, 10 of 1 கேன்சர் வியாது. என்ன காரணம்? ப்ரெஷர், மனசு அழுத்தம், இதுதான் காரணம். அவற்றை ஒப்புக்கொண்டு விட்டுவிடு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம செய்வோம், அவற்றை ஒத்துக்கொள்ளுவோம், நான் தப்பு பண்ணிட்டேன், ஆனால் விட்டுவிட மாட்டோம், பிடிச்சிப்போம். இரண்டாவது, நாம் பார்க்கிறோம், குற்றப்பழி நான் செய்து விட்டேன், அதுக்கு என்னப்போ? ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்காக நானே கல்வாரி மலையில் ரத்தம் சிந்தி நான் உன்னை மீட்டு கொண்டேன். அவருடைய பரிசுத்த ரத்தம் நம்மை மீட்டு விட்டது. ஆனால் நம்ம என்ன பண்றோம்? திரும்ப திரும்ப அதே தான் சொல்லிட்டு இருப்போம், நான் பண்ணிட்டேன், நான் பண்ணிட்டேன், நான் பண்ணிட்டேன். இன்னைக்கு 40 கழிச்சாலும், இன்னைக்கு நான் சொன்னேன், நீ சாகும் போது கள்ளப்பிசாசு வந்து நிற்பான். ஒரு பக்கம் தூதர்கள், இன்னொரு பக்கம் பிசாசு. சக்கரியா புத்தகத்துல வாசிக்கிறோம், 3:1 அங்கே இதைத்தான் அங்கே நடக்கிறது நாம் பார்க்கிறோம். சக்கரியா புத்தகத்திலே யோசுவா, தலைமை குரு யோசுவா அங்கே நிற்கிறார். அங்கே சாத்தான் வந்து நிற்கிறான். யோசுவா ஏதோ அப்பப்ப தப்பு பண்ணியிருப்பார். தலைமை குரு, சின்ன வயசுல, வாலிப வயசுல ஏதோ பலவீனம் தப்பு பண்ணியிருப்பார். ஆனாலும் அந்த கள்ளப்பிசாசு வந்து நின்றான், குற்றம் சுமத்த வந்தான். ஆக இன்னைக்கு நமக்கு பிசாசும் வந்து நிற்பான், ஆண்டவருடைய தூதர்களும் வந்து நிற்பார்கள், பிசாசும் வந்து நிற்கும். ஆக இன்னைக்கு நாம் நம்மையே குற்றப்படுத்தி கொண்டால், நம்மையே நாம் பழி சுமத்தி கொண்டால், நான் பண்ணிட்டேன், நான் இதை செஞ்சிட்டேன், அப்படி செய்தால் என்ன நடக்கும்? திருப்பாடல் 38:8 தாவீது சொல்லுகிறா, என் மீது நான் குற்றத்தை சுமத்தி கொண்டால், என் மீது பழியை நான் போட்டு கொண்டால், நம்ம கிறிஸ்தவர்களே கிடையாது. புதிய ஏற்பாடு அதைத்தான் சொல்லுகிறது. இயேசு உனக்காக பாவத்தை சுமந்தார். அதைத்தான் இன்னைக்கு பாடணும். பாவத்தை போக்கவே, சாபத்தை நீக்கவே அவர் வந்து விட்டார். அவர் தான் நற்கருணை. அந்த ஆராதனையில் போயிட்டு அவருடைய முகத்தை பார்த்தால் போதும், அவருடைய பிரசன்னம், அதுதான் ஆசீர்வாதம். ஆண்டவர் தன் திருமுகத்தை திருப்பி அவர் உங்களை பாதுகாப்பார், உங்களுக்கு அருள் கொடுப்பார், அமைதி கொடுப்பார். அவருடைய திருமுகம், அவருடைய தரிசனம், அது போதும். இன்னைக்கு அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்றோம்? நான் செஞ்சிட்டேன், நான் இந்த தப்பு பண்ணிட்டேன், நான் பண்ணனால தான் எனக்கு இது வந்துச்சு.
நீங்கள் பலவீனமாகிற போது, நோய்வாய்ப்படுகிற போது இதைத்தான் நினைப்பீர்கள். உங்களுக்குள்ள இருக்கிற பிசாசு அதைத்தான் சொல்லும், நீ பண்ணிட்ட, நீ தப்பு பண்ணிட்ட. அந்த குரல் வந்தால் அது பரிசுத்த ஆவியின் குரல் கிடையாது, அது தீ ஆவியின் குரல். உன்னை குற்றப்படுத்துவது தீ ஆவியினுடைய குரல். அந்த குரலுக்கு நீ செவிமடுக்க கூடாது. இன்னைக்கு கடவுள் என்ன செய்வார்? இன்னைக்கு ரெண்டு வார்த்தைகள் ஆங்கிலத்துல, ஒன்னு கண்டம்னேஷன், அது யார்? பசாசு உன்னை தீர்ப்பிட வருவான். ஆனால் கன்விக்ஷன், ஆண்டவர் உன்னை பாதுகாக்கிற தெய்வம், உன்னை மீட்டு கொண்ட தெய்வம். ஆக இன்னைக்கு கண்டமினேஷன், நான் செஞ்சிட்டேன், நான் செஞ்சிட்டேன், நான் செஞ்சிட்டேன். அந்த குரல் பசாசின் குரல், சாத்தானின் குரல் உன்னை தீர்ப்பிடும். நீ செஞ்சதுனாலதான் உனக்கு தப்பு, உனக்கு நோய், உனக்கு பிரச்சனை, உன் குடும்பத்துல பிரச்சனை, வீடு கட்ட முடியல, தடை, சாபங்கள், சூனியம், இதெல்லாம் எதனால? நீ உன்னை குற்றப்படுத்தி கொள்வதால். இன்னைக்கு சாத்தான் உன்னை கண்டம் பண்ணுவான், ஆனால் என் ஆண்டவர் உனக்கு கன்விக்ஷன் கொடுப்பார். நான் உன்னை மீட்டு கொண்டேன், நீ என் மகன், நீ என் மகள், நான் என் ரத்தத்தால் உன்னை மீட்டு கொண்டேன். இந்த அனுபவத்துக்குள்ள வரணும், இல்லை என்றால் தாவீது சொல்லுவார். வசனத்தை வாசிப்போம், திருப்பாடல் 38, சங்கீதம் 38 வசனம் 8 வாசிப்போம். நான் நலிவுற்று போனேன், மீதி இருக்கிற வசனத்தெல்லாம் பைபாஸ் பண்ணிட்டேன், அது வீட்டு பாடம், வீட்டுக்கு போய் படிங்க. நீங்கள் உங்களை குற்றப்படுத்தி கொண்டால் உங்கள் லைஃப் எப்படி போகும்? நீங்கள் எப்படிலாம் போவீங்க? இது வந்து கிளைமேக்ஸ், அதனால தான் அதை வாசிக்க சொன்னேன். 8 வசனம் வாசிப்போம். நான் நலிவுற்று போன், அப்படியே கடப்போம், எழுந்திருக்க முடியாது, உட்கார முடியாது, இன்ஜெக்ஷன் போடுவாங்க, மாத்திரை போடுவீங்க, சலைன் பாட்டில் ஏறும், எது போனாலும் நீ அப்படியே தான் கடப்ப, எழுந்திருக்க முடியாது. டாக்டர் சொல்லுவார், எல்லா ரிப்போர்ட்டும் நல்லா இருக்குது, எல்லாம் சரியா இருக்குது, ஆனால் உன்னால் எழுந்திருக்க முடியாது, நீ நலிவுற்று போவாய், மருத்துவர்களால் ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், பாருங்கள், நீ உன்னை குற்றப்படுத்தி கொண்டால் நீ பெட்ரிடன், நீ படுத்துருவ, நீ படுத்துதான் கிடப்ப, உன்னால் எழுந்திருக்க முடியாது, நான் நலிவுற்று போனேன். தாவீது சொல்லுகிறார், ஒரு அரசன், அவன் கம்பீரமானவன், அவனை போல் ஒரு வலிமை யாருக்கும் கிடையாது. கோலியாத்தை வென்றவன், 16,000 பேரை கொன்றவன், அவனே படுத்து கிடக்கிறான். ஏன் தெரியுமா? அவன் செய்த தவறு, நான் தப்பு செஞ்சிட்டேன், நான் விபச்சாரம் செய்து விட்டேன், நான் கொலை செய்து விட்டேன். தாவீது அரசன் அவன் தன்னையே நொந்து கொண்டதால், குற்றப்படுத்தி கொண்டதால் அவர் சொல்றாருப்பா, நான் நலிவுற்று போனேன். இன்னைக்கு நீங்கெல்லாம் படுத்து கிடக்கும் போது இதைத்தான் யோசிப்பீர்கள், இதைத்தான் சாத்தான் உன் மனசுல கொண்டு வருவான், நான் நலிவுற்று போனேன். வாசிப்போம், முற்றிலும் நொறுங்கி போனேன், என் உள்ள கொதிப்பினால் நொறுங்கி போமா, என் உள்ள கொதிப்பு அப்படியே அது தூக்கும், அப்படியே மேலையும் கீழையும் இழுக்கும். நீங்கெல்லாம் சாகும் போது பல பேரை பார்த்துருப்பீங்க, அப்படியே இழுக்கும், அவங்க அப்படியே கத்துவாங்க, அப்படியே அலறுவாங்க. இதைத்தான் தாவீது சொல்லுகிறார், என்னுடைய உடம்பு நரம்பு எல்லாம் இழுக்குது, என்னுடைய எலும்புகள் நொறுங்கி போய்விட்டது. அதுதான் மரண வழி. இந்த மரண வழி அப்போது உனக்கு தெரியும், நீ செய்தது நல்லதா கெட்டதா, உனக்கு பரலோகமா நரகமா. நீ நல்ல மரணத்தை அடைந்தால் சந்தோஷமா செத்து போவீங்க. ஆனால் இந்த வலி, வியாதி, கேன்சர் வந்தவங்களுக்கு தெரியும் அந்த வலி எப்படி என்று. கேன்சர் வந்தவங்களுக்கு தெரியும், பிரியமானவர்களே, கேன்சர் வியாதியையும் என் ஆண்டவர் குணமாக்குவார். எப்படி? நீ உன்னை குற்றப்படுத்தி கொள்ளவில்லை என்றால், உன் பாவங்களை புதைக்கவில்லை என்றால், நீ பிறர் மீது பழி சுமத்தவில்லை என்றால் இந்த நோயிலிருந்து வெளிவர முடியும். தாவீது சொல்லுகிறார், நான் நலிவுற்று போனேன், என் உள்ளம் கொதித்தது, நான் அப்படியே வாசிப்போம், நான் நொறுங்கி போனேன், என் உள் அப்ப ஜெபிக்க முடியாது, அப்ப ஜெபம் சொல்ல முடியாது, அப்ப ஆராதனை செய்ய முடியாது, உன் கடமை ஜெபம் சொல்ல முடியாது. அப்ப நீ கதறுவாய், நீ கதறுவாய், எவ்வளவு மருந்து மாத்திரை என்ன பண்ணாலும் உன்னால ஒன்றும் பண்ண முடியாது, நீ கதறுவாய். கடைசியில உனக்கு அபயம் அடைக்கலம், உனக்கு புகலிடம், உனக்கு கேடயம் இவர்தான். எனவே தான் அவர் சொன்னார், வாதை ஒந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, எப்போ பொல்லாப்பு நேரிடாது, நேரிடாது மகளே. எப்போ அது நடக்கும்? அதுக்கு பின்னாடி இருக்கிற வசனங்கள், அவரை அன்பு கூர்ந்து அவருடைய வார்த்தையை கேட்டு அவரை அறிந்து கொண்டால் நீடி ஆயுளால் நமக்கு நிறைவை கொடுக்கிற தெய்வம்.
நீடி ஆயுள் நிறைவு கடவுள் கொடுக்கிறா. நீ புலம்ப தேவையில்லை, கலங்க தேவையில்லை. மீதி இருக்கிற வசனங்களை வீட்டுக்கு போய் வாசிங்களேன். உங்களை குற்றப்படுத்தி கொண்டால் இந்த அனுபவத்துக்குள்ளதான் போவீங்க. இதை விட உங்களுடைய நிலைமை மோசமாகத்தான் போகும். அதைத்தான் அங்கே தாவீது சொல்லுகிறா. பிரியமானவளே, மூன்றாவது, பிறர் மீது குற்றம் சுமத்தினால், இந்த தப்புக்கு என் வீட்டுக்காரர் தான், எங்க வீட்டுக்கார அம்மா தான், இந்த பிள்ளைங்க தான், என் ஃப்ரெண்டு தான், யாரா உன்னை குடிக்க சொன்னது, ஃப்ரெண்டு தான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கஞ்சா, சின்ன பிள்ளைங்க கூட இன்னைக்கு ஸ்கூல்ல பாருங்க, சின்ன பாக்கெட், நானும் காலேஜ்ல பாக்குறேன், தூளி கூலி ஏதோ சொல்றான், அவ்வளவு போதை எல்லாருக்கிட்டையும் இருக்குது. இன்னைக்கு பசங்க இந்த பபுள்காம், அதுல கூட இன்னைக்கு போதை பொருட்களை இன்னைக்கு இந்த உலகத்துல கொடுத்து கொண்டிருக்க, பான் மசாலா, இன்னைக்கு அவ்வளவு பிள்ளைகள் வீணாய் போகிறார்கள். என்ன காரணம்? பிரியமானவர்களே, இந்த போதை இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நண்பர்கள், இன்னைக்கு சமூகம், இன்னைக்கு இந்த சமூகத்திலே நம்மை கெடுப்பது இந்த ஊடகங்கள், சோசியல் மீடியா. நல்லதை விட தீமை தான் அங்கே அதிகமாக இருக்குது. பிறர் மீது பழி சுமத்துகிறோம். ஃபோன் எடுத்தேன், 5 நிமிஷம் தான் பார்த்தேன், 1/2 மணி நேரம் போச்சு, 1 மணி நேரம் போச்சு. இன்னைக்கு கற்பு, இன்னைக்கு நம்முடைய இன்னைக்கு புனிதம் கெட்டு போகிறதே இன்னைக்கு இந்த மீடியாக்கள் தான். அதிலே தான் இன்னைக்கு எத்தனையோ பிரச்சனைகள் சொல்லிக்கொண்டே போகலாம். இன்னைக்கு பிறர் மீது குற்றம் சுமத்துகிறோம். பவுலடியார் கூட 1 தீமோத்தேயு புத்தகத்தை நாம் வாசிக்கின்றோம். 1 தீமோத்தேயு புத்தகத்தை எடுத்துக்கொள்வோம். அங்கே ஒரு வசனத்தில் பவுலடியார் சொல்லுகின்றார். 1 தீமோத்தேயு புத்தகம் 1:13 தீமோத்தேயு சொல்லுகிற அந்த தீமோத்தேயுக்கு எழுதிய புத்தகத்தில் 1 தீமோத்தேயு 1:13 முன்னர் நான் அவரை பழித்துரைத்தேன், துன்புறுத்தினேன், இழிவுபடுத்தினேன், ஆயினும் நம்பிக்கை கொண்டிராத நிலையில் நான் அவ்வாறு நடந்ததால் அவர் எனக்கு இறங்கினார். இன்னைக்கு பாருங்க, முன்னாடி அவரை தெரிந்து கொள்ளாத போது நானும் பழி சுமத்தினேன், கிறிஸ்தவர்களை கொன்று குவித்தேன், நம்பிக்கை கொள்ளாத நிலையில் நானும் பழி போட்டேன், நானும் பழி சுமத்தினேன். ஆனால் நம்பிக்கை கொண்ட பிறகு, நம்பிக்கை கொண்ட பிறகு நான் பழி சுமத்தவில்லை, யார் மீதும் பழி சுமத்தவில்லை. ஆண்டவர் அந்த பவுலுடைய என்ன சொன்னார், வாழ்வது நான் அல்ல, என்னிலே ஆண்டவர் இயேசுவே வாழ்கிறார். அங்கே பவுலடியா சொல்லுவா, என் பலவீனத்தில் கூட என் ஆண்டவர் எனக்கு பலனாயிருப்பா, உன்னருள் எனக்கு போதும், மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் யூ. இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவர் என் ஆயர், எனக்கு ஏதும் குறையில்லை. பவுலடியார் சொன்னார், ஆண்டவர் என்னோடு வாழ்கிறார், எனக்குள் வாழ்கிறார், என்னுள் ஆண்டவர் இயேசு வாழ்கிறார், நான் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன், வளமையிலும் வாழ்வேன், வறுமையிலும் வாழ்வேன். பவுலடியார் சொன்னார். இதுதான் மூன்றாவது, பிறர் மீது பழி சுமத்தாதீங்க, அடுத்தவங்க மேல பழி போடாதீங்க. நம்ம செய்யக்கூடாத 3 விஷயங்கள். 1, புதைக்க கூடாது. கோ ஃபார் கன்ஃபெஷன், போய் ஆண்டவர்கிட்ட அறிக்கையிடுங்க, ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு 1, புதைக்க கூடாது. 2, குற்றப்பழி சுமத்த நம்ம மேலே நம்ம போட்டக்கூடாது. நிறைய பேர் அதை தான் பண்ணிக்கிறோம். இன்னைக்கு நானும் கல்லூரியில் பார்க்குறேன், எத்தனை வாலிப பிள்ளைகள் வயசுக்கு மீறி தப்பு பண்ணிடுவான், காலம் முழுவதும் அந்த காயங்கள், அந்த வடு, அந்த தழும்பு, அது அப்படியே உள்ளுக்குள்ளே இருக்கும், அதை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். எத்தனையோ பேர், பெரிய பெரிய பேராசிரியர்கள் கூட இந்த ஒரு மெச்சூரிட்டி இருக்காது, இந்த ஒரு பக்குவம் இருக்காது. பிரியமானவர்களே, நீங்கள் 2வது, உங்கள் மீது பழி சுமத்தி கொள்ளாதீர்கள். நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம், ஆனால் நேரம் இல்லை. 3வது, பிறர் மீது பழி சுமத்தாது. இதை செய்யக்கூடாத விஷயங்கள் நம்ம என்னென்னலாம் செய்யணும், இந்த கடந்த காலத்தை கடந்து போவதற்கு, நம்முடைய பழைய பாவங்கள், நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடந்த காலத்தை கடந்து போவதற்கு, எனக்கு எப்படி இந்த பழசை மறக்கிறது, நல்லதெல்லாம் மறந்துடுவோம், ஆனால் கெட்டதை மட்டும்தான் நினச்சிட்டு இருப்போம். ப்ரைஸ் தி லார்ட். ஹலேலூயா, ஹலேலூயா, ஹலேலூயா. முழிச்சுட்டு இருக்கிறவங்க மட்டும் சொல்லுங்க ஹலேலூயா. எத்தனை நல்ல விஷயங்கள் உங்களுக்கு தெரியும், 100 தெரியுமா, 200 தெரியுமா? கெட்ட விஷயங்கள் எவ்வளவு தெரியும், 1000, 2000 தெரியும். நம்ம என்னென்னலாம் செய்யணும், இந்த கடந்த காலத்தை கடந்து போவதற்கு நம்ம என்னென்னலாம் செய்யணும். இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டேன், நான் சொன்னாலும் சொல்லுனாலும் நீங்க செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா தெரியல. நீங்கள் நீடூடி வாழ வேண்டும் என்றால், 100 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்றால், இதை செய்து பாருங்கள், இதை செய்து பாருங்கள். கஷ்டம்தான்,
குடும்பத்துல கஷ்டம், இன்னைக்கு பிள்ளைகள் மத்தியில கஷ்டம், ஒரு ஆசிரியர், ஒரு அம்மா, ஒரு அப்பா, இதெல்லாம் கஷ்டம், ஒரு ஃபாதர் கஷ்டமா தான் இருக்கும். இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். பிரசங்கம் வைக்கிறது ஈஸி, சொல்றது ஈஸி, ஆனா அதை கடைபிடிக்கிறதுலாம் கஷ்டம். இன்னைக்கு எனக்கு வந்தா ரத்தம், உங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி, அதான் பிரச்சனையே. பல பேருக்கு அதுதான் பிரச்சனை. நமக்கு பிரச்சனை வராத வரைக்கும் நம்ம அதை பத்தி கவலைப்படவே மாட்டோம். ஆனா பிரச்சனை வந்துட்டா தான் அப்புறமா யோசிப்போம், இயேசுவே, ஆண்டவரே, மாதாவே, ஓடுவோம். அன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மூன்று காரியங்களை முதல்ல ரிஜெக்ஷன், இதெல்லாம் செய்யக்கூடாது. அப்ப நம்ம என்னென்னலாம் செய்யணும், இதைத்தான் ஆண்டவர் நமக்கு அறிவுறுத்த போகிறார். நம்ம என்னென்னலாம் செய்யணும், பக்கத்துல பார்த்து கேளுங்களேன். பழச கடந்ததை பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கடந்ததை கடந்ததை கடந்து போக என்ன செய்ய போகிறாய் கேளுங்க. என்ன செய்ய போறோம், யாராவது சொல்ல முடியுமா, என்னென்னலாம் செய்யணும், யாராவது சொல்ல முடியுமா, கடந்ததை கடந்து போக நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யணும், கடந்ததை கடந்து போக நம்ம என்ன செய்யணும், மறக்கணும், மன்னிக்கணும். இந்த மன்னிப்பை கொடுப்பது யார், மன்னிப்பை கொடுப்பது யார், இந்த மன்னிப்பை கொடுப்பது யார், மன்னிப்பை வாங்க முடியுமா? ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம். அம்மாவே இப்ப அம்மாவையும் வாங்குறாங்க, சீரியல்ல ஊறுபட்ட அம்மா வராங்க இல்லையா, இன்னைக்கு ஊறுபட்ட புருஷனும் வராங்க. வீட்டுக்காரவங்களாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க, உங்கள் வீட்டுக்காரம்மா சீரியல் பார்த்தாங்கன்னா நீங்கள் புருஷனாக இருக்க மாட்டீங்க, மாற்றிடுவாங்க. அதே போல் வீட்டுக்காரவங்களாம் கொஞ்சம், ஏன்னா ஒரு சீரியலில் 18 புருஷன் வரான், ஒரு சீரியலில் 20 மனைவி வரான். இன்னைக்கு அதுதான் தமிழ்நாட்டை வீணாக்குது இல்லையா. அதனால் இன்னைக்கு மன்னிப்பை வாங்க முடியுமா, காசு கொடுத்து வாங்க முடியுமா? யூ கேனாட் ஏர்ன் ஃபர்கிவ்னஸ். இன்னைக்கு மன்னிப்பை வாங்க முடியாது, ஆனால் மன்னிப்பை பெற்றுக்கொள். இந்த மன்னிப்பை கொடுப்பது யார், யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ அவருடைய பாவங்கள் இந்த மண்ணுலகில் மன்னிக்கப்படும். ஆக இன்னைக்கு இந்த உலகத்துல பாவத்தை, இந்த மன்னிப்பை உன்னால் காசு கொடுத்து சம்பாதிக்க முடியாது, பணத்தை கொடுத்து வாங்க முடியாது. ஆக இந்த மன்னிப்பை கொடுப்பது யார், கடவுள். இந்த மன்னிப்பின் அதிகாரி யார், கடவுள். அப்ப இதை யாருக்கிட்ட பெற்றுக்கொள்ள வேண்டும், கடவுளிடம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது யாருக்கு கிடைக்கும், அது எல்லாருக்கும் கிடைக்கும். ஆனா அதுக்கு நமக்கு என்ன தேவை, அவருடைய தயவு, அவருடைய இரக்கம். அப்ப அதுக்கு என்ன செய்யணும், நமக்கு ஒரு தாழ்ச்சி, அவர்கிட்ட வரணும். முதல்ல ஓடி வந்தனும், கடவுள்கிட்ட ஓடி வந்தனும். அதற்கு ஒரு இறை வார்த்தை, எபேசியருக்கு எழுதிய திருமுகம், எபேசியருக்கு எழுதிய திருமுகத்தை எடுத்துக்கொள்வோம். அதிகாரம் 2:8-9. இட் இஸ் எ டிவைன் கிஃப்ட், கடவுளுடைய கொடை, கடவுளுடைய தயவு, கடவுளுடைய இரக்கம். எனவே தான் இந்த உலகத்தில் எல்லா பலிகளுக்கும் மேலாக அவரே தன் மகனையே பலியாக ஒப்பு கொடுத்து அவருடைய இரத்தத்தினால், அவருடைய இரக்கத்தினால் நம்மையெல்லாம் மீட்டு கொண்டார். அவர் கொடுக்கிற அந்த மன்னிப்பிற்காக நீங்கள் ஏங்குங்கள், அவர் கொடுக்கிற மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். அதைத்தான் அந்த எசேக்கியா மன்னன் செய்தான். ஆண்டவருடைய பக்கம் திருப்பி, ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்கப்பா, நான் செய்த நல்லதை மட்டும் நினைவு கூறுங்க, கெட்டதெல்லாம் விட்டுடுங்க, சமரசம் செய்து கொண்டார். அப்ப கடவுள்கிட்ட மன்னிப்பு கேள், அப்ப ஆண்டவரிடம் அந்த மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். எபேசியருக்கு எழுதிய புத்தகத்திலே 2 வாசிப்போம், 8-9. நீங்கள் அந்த அருளாலேயே நம்பிக்கையின் வழியாக மீட்கப்பட்டிருக்கிறீர்கள், இது உங்கள் செயல் அல்ல, மாறாக இது கடவுளுடைய கொடை. இது மனித செயல்களால் நீ எவ்வளவு பரிகாரம் செஞ்சாலும் ஒண்ணு நடக்க, நீ எவ்வளவு குருபானா, நீ எவ்வளவு கோயிலுக்கு போனாலும் நடக்க, ஆனால் கடவுளுடைய கிருபை, அவருடைய தயவு, அவருடைய இரக்கம், அவருடைய அந்த கிரேஸ், அவருடைய தயவு. நீ என்னத்தான் பண்ணினாலும் உன் செயல்கள், உன் செயல்கள், நீ நடந்து போனாலும், காவி உடுத்திட்டு போனாலும், ஜவமாலை போட்டுக்கிட்டாலும், எது பண்ணாலும் அதெல்லாம் அவருக்கு ஈடாகாது. ஆனா அவருடைய பிள்ளையாக மாறிவிட்டால், அவரோடு இணைந்து விட்டால், பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பாவ மன்னிப்பை நீ கடவுளிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்குத்தான் ஜெபம், அதுக்குத்தான் கடவுளுடைய வார்த்தை, அதுக்குத்தான் ஆராதனை. அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நீங்கள் அவருடைய அருளால் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்குத்தான் நீங்கள் குருவானவரிடம் சென்று பாவத்தை அறிக்கையிடுங்க. Go for confession. நீ கடவுள்கிட்ட போய் உட்காரு, முட்டி போடு, சொல்லு. நிறைய பேர் அதை சொல்றது கிடையாது, அப்படியே பார்த்துக்கலாம், நாளைக்கு நாளைக்கு நாளைக்கு. பிரியமானவர்களே,
கடவுளுடைய இரக்கத்தை இன்றே இப்பொழுதே பெற்றுக்கொள்ளுங்கள். அவருடைய அருளால் மட்டும்தான் நடக்கும், அது அவரால் மட்டும்தான் நடக்கும். மீதி இருக்கிற வசனங்களை நீங்கள் வீட்டுக்கு போய் பாருங்கள். இரண்டாவதாக நம்ம என்ன செய்யணும், இந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நாம் அடைய வேண்டும் என்றால், இன்னைக்கு சக்கரையா புத்தகம் 3 அந்த யோசுவா என்ற தலைமை குருவை பார்த்து நம்ம அங்கே பார்க்குறோம். என்ன நடக்குது, யோசுவா அங்கே நிற்கிறார், அப்போது பிசாசும் வந்து நிற்கிறான். அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார், அந்த யோசுவாவை பற்றி சொல்லுகிறார். யோசுவா யார் தெரியுமா, யோசுவா யார் தெரியுமா, அவன் நெருப்பிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு நெருப்பு பிழம்பு. அது போல கடவுள் உங்களையும் என்னையும் சொல்லணும். ஆனா பிசாசு சொல்லுவான், அவன் தப்பு பண்ணியிருக்கிறான், அவன் தப்பு பண்ணியிருக்கிறான், அவன் தப்பு பண்ணியிருக்கிறான் அப்படின்னு பிசாசு என்ன பண்ணுவான், அந்த வாய்ஸ் வரும், அந்த குரல் வரும், உங்கள் மீது பழி சுமத்துவான், உங்கள் மீது பழி சுமத்துவான். ஆக இன்னைக்கு வீட்டில் வாசிங்க, அந்த பிசாசு யோசுவா மீது பழி சுமத்தப்பட்ட போது ஆண்டவரே அங்கு என்ன செய்கின்றார், யோசுவாவுக்கு சான்று பகருகிறார், யோசுவாவுக்கு சான்று பகர்ந்து யோசுவாவுக்கு புதிய ஆடையை தருகிறார். இன்னைக்கு குருக்கள் நாங்கள் இந்த ஆடையை போடுகிறோம், இன்னைக்கு ஆயர் இந்த ஆடைகளை உடுத்தி இன்னைக்கு தலைப்பாகை வைத்திருக்கிறார். இதெல்லாம் சக்கரையா புத்தகத்தில் சொல்லப்படுகிறது. இதெல்லாம் எதற்கு, இன்னைக்கு ஏன் நம்ம பிஷப் இன்னைக்கு தலையில இந்த தலைப்பாகை வைத்திருக்கிறார், ஏன் இந்த இன்னைக்கு நம்ம இன்னைக்கு திருப்பலி நிறைவேற்றுகிற போது ஆசீர்வாதம் கொடுக்கிற போது அந்த புதிய ஆடை, அந்த புதிய ஆடை கொடுக்கப்படுகிறது. அது எது, பரிசுத்தத்தின் அடையாளம், இன்னைக்கு கடவுளுடைய வல்லமையின் அதிகாரம். அங்க யோசுவாவுக்கு எதிராக அந்த சாத்தான் யோசுவாவினுடைய குற்றத்தை அங்கே சொல்லுகிறான். ஒரு அழுக்கு ஆடை அங்கே உடுத்தி அந்த யோசுவா நிற்கிறார். அப்போது அந்த சாத்தான் அவளுடைய குற்றத்தை எடுத்து சொல்லுகின்றான். அப்போது ஆண்டவர் சொல்லுகிறார், இவன் நெருப்பிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு நெருப்பு பிழம்பு. எனவே ஆண்டவர் என்ன செய்கிறார், தூதர்களை அனுப்பி, அந்த தூதர்களை அனுப்பி புதிய ஆடை, புதிய தலைப்பாகை. அந்த ஆடை தலைப்பாகை எதை குறிக்கிறது என்றால், கடவுளுடைய வார்த்தை. கடவுளுடைய வார்த்தையை கொண்டு நீ சாத்தானை எதிர்க்க வேண்டும். கடவுளுடைய வார்த்தையை கொண்டு நீ உன் பாவத்தை, உன்னுடைய கடந்த காலத்தை நீ கடந்து போக முடியும். பிசாசு இயேசுவை சோதித்தான். இயேசுவை சோதித்த போது இயேசுவும் என்ன செய்தார், கடவுளுடைய வார்த்தையை வைத்து அவர் என்ன செய்கின்றார், அந்த பிசாசை விரட்டுகின்றார். பிரியமானவர்களே, திருவெளிப்பாடு 12 நம்ம வாசிக்கிறோம், அங்கே ஒரு குரல், அங்கே ஒரு குரல், இதோ மீட்பு அதிகாரம் வல்லமை ஆண்டருடைய தூதருடைய குரல். அதே போல உங்களை குறித்து நீங்கள் சாத்தானுடைய தாக்கத்தை, கடந்த காலத்தை, இந்த குற்றத்தை நீங்கள் சுமத்தி கொள்ளுகிற போது, அந்த குரல் வருகிற போது நீங்க என்ன செய்யணுமா, கடவுளுடைய வார்த்தையை கொண்டு, கடவுளுடைய வார்த்தையை கொண்டு. அந்த வார்த்தை தான் தலைப்பாகை, இந்த ரெட் ரிப்பன், அந்த நியூ கிளோத்ஸ், அந்த வெண்ணாடை கடவுளுடைய வார்த்தையை குறிக்கிறது. அதனால தான் பைபிள் எடுக்கணும், அப்பப்போ பைபிள் எடுத்து கடவுளுடைய வசனத்தை சொல்லி சொல்லி நீ பிசாசை விரட்டு, நோயை விரட்டு, உன்னுடைய தீமைகளை விரட்டு, ஆண்டவர் உன் பக்கம் இருப்பார். உன்னை கொல்லி அந்த நெருப்பிலிட்ட புடத்தை போல் ஆண்டவர் உன்னை உயர செய்வார். இரண்டாவதாக, இந்த கடந்த காலத்தை கடந்து போக வேண்டும் என்றால், கடவுள் கொடுக்கிற வார்த்தை, இறை வார்த்தை, அந்த இறை வார்த்தையை கொண்டு உன்னை சுத்தப்படுத்திக்கொள். மூன்றாவதாக, இந்த கடந்த காலத்தை, இந்த பாவத்தை நாம் எப்படி மேற்கொள்வது என்றால், பிரியமானவர்களே, தொடக்க நூலிலே அருமையான ஒரு வசனம், அந்த யோசேப்பு, ஜோசப், தொடக்க நூல் ஆதி ஆகமத்தில் ஜோசப்பை பற்றி வாசிக்கிறோம். அவனை குழியில தூக்கி போட்டாங்க, அவனை என்ன செய்தார்கள், குழியில தூக்கி போட்டாங்க, அவனை பத்தி தப்பு தப்பா சொன்னாங்க, போத்திப்பார் அரண்மனையில அவனை பத்தி தப்பு தப்பா சொன்னாங்க, அவனுக்கு எல்லாம் கெட்டது 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 நடந்துச்சு. கடைசி 2 அந்த யோசேப்பை வைத்து நான் சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, நமக்கு நடக்கிற தீமைகள், நமக்கு நடக்கிற கொடுமைகள் எதற்காக, அதை வைத்து ஆண்டவர் என்ன செய்வார், பிரியமானவர்களே, இந்த கொடுமைகளை வைத்து ஆண்டவர் என்ன செய்வார், நமக்கு நடக்கிற தீமைகளை வைத்து அவர் என்ன செய்வார் என்றால், தொடக்க நூல் 50:20 நாம் பார்க்கிறோம், கடவுள் இத்தனை தீமைகள் பிரச்சனைகள் உங்களுக்கு வந்தால் அதை உங்களுக்கு சாதகமாக மாற்றுவார். தொடக்க நூல் 50:20 பார்க்கிறோம், அந்த யோசேப்பின் சகோதரர்கள் வருகிறார்கள். வந்த பிற்பாடு யோசேப்பு சொல்லுவார், நீங்கள் என்ன குழியில போட்டது நல்லது, நீங்கள் என்னை விற்றது நல்லது, எனக்கு எதிராக தீமையை பேசினது நல்லது, என்னை ஜெயிலில் போட்டது நல்லது, இப்படிலாம் போட்டதுனால தான் ஆண்டவர் என்னை இந்த நிலைக்கு உயர்த்தி இருக்கிறார், நடந்ததெல்லாம் நன்மைக்கு. மூன்றாவது, நீங்கள் என்ன செய்ய வேண்டும், எது நடந்தாலும் நன்மைக்கு.
இன்னைக்கு எது நடந்தாலும், தீமை வந்தாலும், நோய் வந்தாலும், இது நன்மைக்கே, நன்மைக்கே. தொடக்க நூல் 50:20, எல்லாம் நன்மைக்கே. உன்னை திட்டினாலும் நன்மைக்கே. நன்றி சொல்லுங்க. உங்களை அபாண்டமா பழி சுமத்தினாலும், உங்களை ஜெயில போட்டாலும் நன்றி சொல்லுங்க. என் ஆண்டவர் என்ன செய்ய அந்த சூழ்நிலையையும் மாற்றுவார். இறுதியாக கடைசி வசனம் 2 கொரிந்தியர்களின் திருமுகம் 1:3-7 உங்களுக்கு நடந்த கொடுமைகள், உங்களுக்கு நடந்த தீமைகள், உங்களை யாராவது பழி வாங்கிட்டாங்களா, அதை மறக்க முடியலையா, மன்னிக்க முடியாம தவிக்கிறீங்களா, அந்த துரோகம், அந்த பழி, அந்த பாவத்தை உங்களால ஏத்துக்க முடியலையா? ஏன் இதை கடவுள் அனுமதிக்கிறார் என்றால், அந்த தீமையின் வழியாக நீங்கள் பல பேருக்கு ஒரு எடுத்துக்காட்டாக, வழிகாட்டியாக மாறுவதற்காக கடவுள் ஒரு சில தீமைகளை, நோய்களை, பிரச்சனைகளை அனுமதிப்பார். நீங்கள் அதை என்ன செய்யணுமா, அதை மேற்கொண்டு நீங்கள் பல பேருக்கு வழிகாட்டுவீங்களா? பிரியமானவர்களே, நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் 4. அந்த 4 முதல் காரியம், ஆண்டவரிடத்திலே பாவ மன்னிப்பிற்காக ஜெபியுங்கள். முதல் காரியம், பாவ மன்னிப்பிற்காக நீங்கள் ஜெபிக்கணும். 2, நீங்கள் கடந்த காலத்தை கடந்து போவதற்கு கடவுளுடைய வார்த்தையை பிடித்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் நீங்கள் சாத்தானை எதிர்த்து நீங்கள் கடவுளுடைய மகிமையை காண முடியும். 3, ஆண்டவர் உங்களுடைய பலவீனத்தை, கடந்த காலத்தை, நடந்ததையெல்லாம் சாதகமாக மாற்றுவார். 4, என்ன நடந்ததோ, எது எதெல்லாம் கெட்டது நடந்ததோ, அந்த கெட்டதை வைத்து ஆண்டவர் உன்னை ஒரு சாட்சியாய், ஒரு மகிமையாய், பல பேருக்கு வழிகாட்டியாய் அவர் மாற்றுவார். அதற்காகத்தான் ஆண்டவர் கடந்த காலத்தை நம்மை கடந்து போக செய்கின்றார். அப்படி எழுந்திருப்போமா? நம்ம எல்லாரும் எழுந்திருப்போமா? எழுந்து நின்று இந்த 7 காரியங்களை மனதில் இருத்தி கொஞ்சம் எழுந்திருப்போம். பைபிள்லாம் மூடி வச்சுட்டு கொஞ்சம் எழுந்திருப்போம். இந்த நாட்களிலே நாம் என்ன செய்ய போகிறோம்? ஆண்டவரிடத்திலே, இந்த தாபோர் தியான இல்லத்திலே நாம் செய்யக்கூடிய வேலை, நாம் இதைத்தான் செய்யணும். அப்படியே கண்களை மூடி கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, மன்னிப்பை பெற்றுக்கொள்ள, இரக்கத்தை பெற்றுக்கொள்ள. ஏதோ நாம் எல்லாருமாய் கண்களை மூடுவோமா? அப்படியே கரங்களை விரிப்போமா? கண்களை மூடி கரங்களை விரித்து, ஆண்டவரே, நாங்கள் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். உமது மன்னிப்பு இரக்கத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, மனசுக்குள்ள நாங்கள் எல்லாத்தையும் புதைச்சி வச்சிருக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, நாங்கள் எங்களையே குற்றப்படுத்திக் கொள்ளுகிறோம். ஆண்டவரே, பிறர் மீது பழி சுமத்துகின்றோம், அதனால் நோய்வாய்ப்படுகிறோம், அதனால் தீமைக்கு உள்ளாகிறோம், அதனால் சாத்தான் எங்களை சோதிக்கின்றான். ஆண்டவரே, நாங்கள் உமது சன்னிதானத்திலே மன்னிப்பிற்காக ஜெபிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு மன்னிப்பை தாங்கப்பா. உமது கிருபை, தயவு எங்களுக்கு கிடைக்க பெறுவதாக. ஆண்டவரே, உமது கிருபையால், எங்கள் செயலால் அல்ல, உமது கிருபையால் நாங்கள் மன்னிப்பை பெற்றுக் கொள்ளும்படியா எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, உமது வார்த்தையின் வழியாக ஆண்டவரே, அந்த கள்ள பிசாசு எங்களை சோதித்தாலும், ஆண்டவரே, அந்த யோசுவாவை போல் நாங்கள் நெருப்பில் இடப்பட்ட பிழம்புகளாக ஆண்டவரே நாங்கள் மின்ன, ஆண்டவரே, உமது வார்த்தை எங்களுக்கு உதவுவதாக. ஆண்டவரே, கடந்த காலத்தின் பாவங்கள், கடந்த காலத்தின் தீமைகள் எங்களை ஆதிக்கம் செலுத்தாமல் இருக்க, அதை எங்களுக்கு சாதகமாய் மாற்றுவீராக. எப்படி யோசேப்பை நீர் உயர்த்தினீரோ, அப்படி எங்களை உயர்த்துவீராக. யோசேப்பின் தீமைகளை, யோசேப்பின் குழிகளை நீர் மாற்றி யோசேப்பை உயர்த்தினீரே, அப்படியாக எங்களை உயர்த்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, யோசேப்பின் வாழ்க்கையில் நடந்த தீமைகள் எல்லாம் இதோ பிறரை வழி நடத்த, பிறருக்கு வழிகாட்ட, பிறருக்கு வாழ்க்கையை கொடுக்க அந்த தீமைகளை மகிமையாய் மாற்றினீரே. இதோ பிள்ளைகள் சந்திக்கிற தீமைகள், கடந்த காலத்தின் பாவங்கள், கடந்த காலத்தின் தீமைகள், கடந்த காலத்தின் சாப கேடுகளிலிருந்து எங்கள் பிள்ளைகளை நீர் தாமே மீட்டுக் கொள்ளும்படியா, ஆசீர்வதிக்கும்படியா. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை, இந்த மறை மாவட்டத்தை, குடும்பத்தை உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும், வழிநடத்தும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தந்தீர் நின்னவர் உண்டிட உணவை, ஹாலே லுயவானவர் உண்ணும் உணவதுதா. லுயவானவர்
நிறைவாய் விண்ணில் நின்றளிதா பார்க்குமோ சுபஹோலபோலபிரோல் ரூஹோ காதீஷோ வானுயரே நின்றிகமண்ணில் வந்தவராய் மானிடரானா பசிவருமையாவையும் தீர்த்தார் இவர்தானே ஸ்தோமன்காலூஸ் நாமனை வரமண்டாடி ஆண்டவரிடம் அருளும் இரக்கமும் இறங்குவோமாக புகழ்ச்சியும் போற்றுதலும் மகிமையும் ஆட்சியும் நிரந்தரமாய் செலுத்துமாறு நாங்கள் தகுதி பெறுவோமாக தமது உடலையே பகிர்ந்தளித்து எங்களுக்கு உணவாக வழங்கியவரும் தமது இரத்தத்தை சிந்தி எங்களுக்கு பானமாக தந்தவரும் தமது வான் வீட்டின் உரிமையாளர்களாய் எங்களை நியமித்தவருமாகிய உத்தம தலைவராம் ஆண்டவருக்கு புகழ். தேவ நற்கருணையின் ஆசீர் நடத்தப்படும் இவ்வேளையிலும் எல்லா திருநாள்களிலும் காலங்களிலும் நேரங்களிலும் சமயங்களிலும் எங்கள் வாழ்நாள் முழுவதும் புகழும் வந்தனையும் ஆராதனையும் அவருக்கு தகுதியானது. முதன்மை தூதர்களாலும் வான தூதர்களாலும் பார்க்க முடியாதவாறு மறைந்திலங்கும் தந்தையாகிய கடவுளே, உமக்கு முன்பாகவும் அருளன்போடு அவனில் வந்தித்தவரான திருமகனின் திருமன்பாகவும் தமது குடிகொள்ளுதலால் குவலயத்தின் பாவங்களை பரிகரித்து பரிசுத்தமாக்கிய தூயாவியின் திருமன்பாகவும் உமது தெய்வீகத்தை பறைசாற்றுவதும் தூய மூரைவன் தங்கி வாழ்வதுமாகிய உமது பலிபீடத்தின் திருமன்பாகவும் இவ்வாராதனையை உமக்கு நாங்கள் சமர்ப்பணமாக்குகின்றோம். இது கடன்களின் பரிகாரத்திற்கும் பாவங்களின் மன்னிப்பிற்கும் உமது பங்கின் பாவ நிவாரணத்திற்கும் விசுவாசமுடன் உயிர் நீத்தவர்களின் நிலை பாறுதலுக்கும் நன்னினைவுக்குமாய் அமைவதாக நாங்கள் உமக்கும் தந்தைக்கும் தூயாவிக்கும் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் புகழ்ச்சியும் போற்றுதலும் செலுத்துகின்றோம். வானில் நின்று நான் வந்தேன் உலகிதனை மீட்க அனுப்பினார் தந்தை வார்த்தையதாம் என்னை விவசாயியை போல் கபரீல் விதைத்தார் நன்செய்மரின் உதரமதில் ஆவியால் உருவானேன் வாந்தூத நீரை செய்வது போல் குருக்களின் கையாலே ஹல்லேலூயா என்னை கொண்டாடிடுவர் மரியா தூய்மையுள்ள ஆன்மாக்களின் மணமகனும் தமது பரிமள வாசனையால் மணமகளாகிய திருச்சபைக்கு தமது அன்பை வாரி வழங்கிய வனப்பு மிகு ரோஜா மலருமாகி மெசியாவே, உமது திருவுடலின் மதுர சுவையால் எங்களை திருப்திப்படுத்தவும் எங்கள் இதயங்களை தெய்வீக பாசத்தினால்
பற்றியெறியும் வண்ணம் இன்பமுள்ளதும் விந்தை மிகுந்ததுமான திரு இரத்தத்தின் இனிய சுவையால் எங்களை முதுமைந்தர்களாகவும் செய்வீராக. தந்தையர்களே, அன்பு இறை மக்களே, இன்று நீங்கள் யாவரும் இந்த நற்செய்தி கூட்டத்தில் கலந்து கொண்டு ஆண்டவரை புகழ்ந்து போற்றுவதிலும் நம்முடைய உள பாரங்களை இறக்கி வைப்பதிலும் நாம் சிறந்த அனுபவத்தை பெற்றிருக்கின்றோம். இன்றைய தினம் நமக்கு செய்தி வழங்கிய அருள் தந்தை அவர்களுக்கும் உதவி செய்த ஒவ்வொருவருக்கும் இன்றைய தினத்திற்கான ஏற்பாடுகளை செய்த ஒவ்வொருவருக்கும் நன்றி கூறுகின்றேன். நாளைய தினம் நம்முடைய நற்செய்தி பெருவிழாவினுடைய இறுதி நாள். இன்னும் ஏராளமானோரை கூட்டி வந்து தூய ஆவியின் அருள் பொழிவை பெற்றுக்கொள்ள ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகின்ற பெந்தேகோஸ்தே திருவிழாவிற்கு ஆயத்தமாக இந்த நாளைய தினமுள்ள தியான கூட்டம் அல்லது நற்செய்தி கூட்டம் அமையும். எனவே அனைவரும் ஆயத்தமாக வரும்படியும் ஏராளமானோரை அழைத்து வரும்படியும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இன்று பங்கு மக்களை அழைத்து இன்று இங்கு வருகை தந்த அனைத்து குருக்களுக்கும் மனமார்ந்த நன்றியும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இணைந்து இறுதி பாடல் பாடி காணிக்கை செலுத்தி காணிக்கைகளை செலுத்துவோம். சொல்லி இந்த நற்செய்தி பெருவிழாவை நிறைவு செய்வோம். அன்பும் இரக்கமும் கொண்ட எங்கள் அன்பு தெய்வமே, ஆசீர்வாதமான ஒரு தினத்தை எங்களுக்கு இன்றைக்கு தந்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
இன்று நாங்கள் செவிமடுத்த இந்த இறை வார்த்தைகள் எங்கள் வாழ்வுக்கு வழிகாட்டுவதாக, வாழ்க்கையினுடைய திசையை எங்களுக்கு நிர்ணயித்து தருவதாக. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் வாழ்வாக்கும் பொருட்டு எங்களை அழைத்திருக்கின்றீர். உடனிருந்து எங்களை வழி நடத்துகின்றீர். பெந்தெகொஸ்தே திருவிழாவுக்காக நாங்கள் ஆயத்தமாக இந்த நாட்களில் என்றென்றும் எங்களோடு இருக்கும் துணையாளரை எங்களுக்கு துணையாக அனுப்பியருளும். இதனால் நாங்கள் புதுப்பிக்கப்பட்டு உம்முடைய அனுபவத்தை பெற்று நாங்கள் புது மனிதர்களாக வாழ, உம்மோடு இணைந்து நாங்கள் வாழ எங்களை வழி நடத்தும். இன்று இந்த நற்செய்தி கூட்டத்திற்கு கடந்து வந்த எல்லா ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஆசீர்வதி, குருக்களை வழி நடத்தும், அருள் சகோதரிகளை காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, தங்களுடைய எளிய காணிக்கையை செலுத்திய மக்களுக்கு நேரே பிரதிபலனை கொடுத்தருளும். உடனிருந்து காத்துக்கொள்ளும். பயணத்தில் ஆண்டவரே பராமரிப்பையும் பாதுகாப்பையும் அருளும். ஏராளமான மக்களை நாளை கூட்டி சேர்த்தருளும். எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நம் ஆண்டு அனைவரும் எழுந்து நம் ஆண்டவர் நமக்கு கற்பித்த இறை வேண்டலை இணைந்து சொல்லுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, அருள் நிறைந்த மரியே வாழ்க. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, நம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, தூய மரியே என்னையே பாவியலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தூய மரியே, தூய பவுலடியாரே, புனித தேவ சகாயமே, நாளைய தினம் காலை 9:30 நம்முடைய மறைமாவட்ட மேய்ப்பு பணி அறிவுரை குழு கூடுகை நடைபெறுகிறது. அதனுடைய உறுப்பினர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள கேட்டுக்கொள்கிறேன். மதியத்திற்கு பின் 2:00 வின்சென்டி போல் சங்கத்தினுடைய புதிய பொறுப்பாளர்களுக்குரிய பதவியேற்பு நிகழ்வு பேராலய அரங்கத்தில் வைத்து நடைபெறும். அதற்கு அதனுடைய பொறுப்பாளர் கலந்து கொள்ள கேட்டுக்கொள்கிறேன். மாலையில் 5:30 மாலை ஜெப மாலையும், தொடர்ந்து மாலை ஜெபம், தொடர்ந்து நற்செய்தி கூட்டவும். ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய பங்குகளில் பெந்தெகொஸ்தே திருவிழா திருப்பலியும் திருச்சடங்கும் நடைபெறும். மாலை 3:30 காற்றாடிமலை அருகாலைமையிலுள்ள வளாகத்தில் புனித தேவ சகாயத்தை புனிதராக அறிவிப்பதை நினைத்து அகில இந்திய அளவிலான நன்றி திருப்பலி நடைபெறுகிறது. அதற்கு நாம் அனைவரும் அழைக்கப்பட்டு இருக்கின்றோம். என்றவரை அனைவரும் கலந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இறைவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. பிதா சுதன் பரிசுத்தாவின் பேராலே ஆம்.